पर्यन्तं वन्दे गुरुपरम्परां। श्रीमद् वाल्मीकि रामायणத்துல யுத்தகாண்டத்துல புஷ்பக விமானத்துல சீதாராமர்கள் லக்ஷ்மணனோட ஏறிந்து லங்கையிலிருந்து அயோத்திக்கு திரும்ப கிளம்புற சமயத்துல சுக்ரீவன் விபீஷணன் ஆகியோர்கள் நாங்களும் உங்களோட பட்டாபிஷேக வைபவத்தை கண்டு தரிசிக்க விரும்புகிறோம், அது மட்டும் இல்லை உங்களை பெற்ற உச்சமியாக இருக்கிற தாயார் கௌசல்யக்கடைஞ்சு அந்த கௌசல்யையும் நாங்கள் அயோத்தியில் சந்திச்சு நமஸ்காரத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறோம்னு சொன்ன. திருஷ்டுவா துவாம் அபிஷேகார்திரம் கௌசல்யாம் அபிவாத்திய அச்சிரே நாகமுஷியாம சுவாமி கிருஹான் திருபதே சுதேன்னு சொன்னேன்னு சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பட்டாபிஷேகத்தை பார்க்கணும்னு சுக்ரீவன் ஆசைப்படுறாரு, விபீஷணன் ஆசைப்படுறாரு, நம்ம அம்மா கௌசல்யை நமஸ்காரம் பண்ணணும்னு இவாழ்லாம் ஆசைப்படுறாருன்னு சொல்லிட்டு அப்படியே ஆகட்டும்னு சொன்னோடனே சுக்ரீவாதி வானரர்களும் புஷ்பக விமானத்தில் ஏறிந்தார். ராட்சச ஜாதியைச் சேர்ந்த விபீஷணன் அவருடைய மந்திரிகள் ஆகியோர் அந்த புஷ்பக விமானத்தில் ஏறினார். அப்போ தகோராமாபியனுஜாதம் தத் விமானம் அனுத்தமம் ராகவேணாபியனுஜாதம் உட்பபாத விஹாயசம். அதனால சுவாமி உத்தரவு போட்டுள்ள அந்த புஷ்பக விமானம் லங்கையிலிருந்து அயோத்தியை நோக்கி அது கிளம்பி செய்து சென்றார். ராகவேணா தனுஜாதம் உட்பபாத விஹாயகம் அந்த புஷ்பக விமானம் கிளம்பிச்சு. அப்போ அந்த புஷ்பக விமானம் லங்கையிலேயே பறந்துருக்கையே அப்படி லங்கையில் பறந்துருக்கிற பொழுதோ புஷ்பக விமானத்தில் இருக்கிற சீதா தேவி கிட்ட சுவாமி ராமன் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார். ஏன் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார்னாக்க சீதாதேவியை மீட்டுக்கிற சமயத்தில் சுவாமி ராமன் முதல்ல சீதாதேவிக்கிட்ட ரொம்ப கடுமையாக பருஷமாக பேசிட்டார். சீதை நான் என்னத்துக்காக தெரியுமா ராவணனோட யுத்தம் பண்ணினேன் லங்கைக்கு வந்து, அதுக்கு மூணு காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஸ்வவிருத்த ரட்சணம், நான் பராக்கிரமசாலிங்கிறது நிரூபணம் பண்ணணும். ரெண்டாவது ராவணன் என் பத்தினி சீதையை அபகரித்துட்டதுனால எனக்கு அவமானங்கிறது ஏற்பட்டது, அதனால ஸ்வஸ்ய அவமான பரிகாரகம் என்னோட அவமானத்தை போக்கிக்கணும்னு நினச்சேன், அதுக்காக யுத்தம் பண்ணினேன். இந்த மாதிரி ராவணன் சீதையை அபகரித்ததுனால நம்ம குலத்துக்கு ஒரு களங்கம்னு ஏற்பட்டுவிட்டோம், அதனால குல களங்க பரிகாரகம், அதனால என்னுடைய பராக்கிரமத்தை நிரூபிக்கணும்னு நினச்சேன், எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்கிக்கணும்னு நினச்சேன், நம்ம குலத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்கிக்கணும்னு நினச்சேன். இந்த மூணு காரணங்களுக்காகத்தான் சீதை நான் வந்து லங்கைக்கு வந்து கஷ்டப்பட்டு யுத்தம் பண்ணினேன்னு மறைமுகமாக உனக்காக யுத்தம் பண்ணலேங்கிற மாதிரி முதல்ல பேசிவிட்டேன். அதுக்கப்புறம் பிரம்மருத்ரா சீதாதேவி மனம் நொந்து போய் அக்னி பிரவேசம் பண்ணோன்னே பிரம்மருத்ராதி தேவதைகள் வந்து ராகவா இந்த சீதை வந்து பசிமுறதைன்னு சொல்லி அக்னி பகவான் வந்து அந்த சீதாதேவி சுவாமி ராமன் கிட்ட ஒப்படைக்கிற போது ராமனே எல்லா தேவதைகளையும் இல்லை சீதையினுடைய பாசிமுறத்தில் எனக்கு சந்தேகங்கிறது கிடையாது, நான் ஏன் கடுமையாக பேசினேன்னா இந்த மாதிரி சீதையை பரீட்சைக்கு உட்படுத்தலைன்னா அக்னி பரீட்சைக்கு உட்படுத்தலைன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் சீதாதேவி மேலே வீண் பழி சுமத்துவா, அதுக்காகத்தான் நான் இப்படி கடுமையாக பேசினேன்னு தான் பேசின காரணத்தை ஏற்கனவே தேவதைகள் முன்னால் ராமன் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அந்த தேவதைகள் கோஷ்டியில் இருந்த தசரதரும் சுவாமிரா சீதாதேவி கிட்ட சொல்லிட்டார், சீதை நீ கவலைப்படாத, ராமன் உன் மேலே கடுமையாக பேசினான்னு நீ வந்து கவலைப்படாத, ராமன் ஏன் உங்ககிட்ட கடுமையாக நடந்துட்டான்னாக்க உன்னுடைய பாதிபுரத்தியத்தை பற்றி பிறத்தையார் சந்தேகப்படப்படாதுங்கிறதுக்காக தான் ராமன் கடுமையாக பேசினார்னு தசரதர் வேற சீதாதேவியை சமாதானப்படுத்தினார். ராமனே நான் எதுக்காக பேசினேன்னு காரணத்தை உண்மையை சொல்லிவிட்டார், தசரதர் வேற சீதாதேவியை சமாதானப்படுத்திட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீதாதேவிக்கு ராமன் எதுக்காக நம்ம மேலே இப்படி பேசினாருங்கிற நம்பிக்கை வந்திருக்கணும். இருந்தாலும் நம்ம பர்த்தா ராமன் நம்மளை கடுமையாக பேசிட்டாருங்கிற சீதாதேவி மனசில் இன்னும் நினச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால அப்படி சீதாதேவி மனசில் நினச்சிட்டு இருந்துட்டா சீதை மனசு நொந்துடனா இருக்குங்கிறதுக்காக அந்த சீதாதேவி கிட்ட நம்ம பேச்சு கொடுக்கணும்னு நினச்சேன். என்ன கணவன் மனைவி ஆகிய ரெண்டு பேருக்கு நடுவில் மனஸ்தாபங்கிறது வரும்போது யார் தப்பு பண்ணினாலோ அந்த தப்பு பண்ணிடவா நம்ம தப்பு பண்ணினோங்கிறத உணர்ந்தானா அவள் தான் முதல்ல
முதல்ல பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பான். அந்த மனஸ்தாபம் போறதுக்காக அவாக முதல்ல பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பா. இது லோகத்தினுடைய இயல்பு. அதனால சுவாமி ராமன் தான் வந்து தவறு பண்ணிட்டதுனால அந்த சீதாதேவி மனசு கோழி போயிருக்கிறான். அந்த சீதாதேவியை நம்ம தான் சமாதானப்படுத்தணும்னு சீதாதேவி கிட்ட வலுவில் பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சு அந்த சீதையை சந்தோஷப்படுத்துறதுக்காக முயன்றார். அப்போ அந்த புஷ்பக விமானம் லங்கையில பறந்துருந்துச்சு. அப்போ சுவாமி என்ன பண்ணார் சீதாதேவி கிட்ட, அத்திரங்கிற சப்தத்துக்கு சம்ஸ்கிருதத்துல இங்குன்னு இங்கு இந்த இடத்துலன்னு அர்த்தம். அப்போ அதனால என்ன பண்ணார் சுவாமி, அந்த விமானம் பறந்துருக்கிற போது சீதாதேவி கிட்ட ஒரு இடத்த காமிச்சு, சீதை இந்த இடத்துலலாம் தூம்ராட்சங்கிற ராட்சசனை நாங்கள் வந்து சம்ஹாரம் பண்ணினோம்னு காமிச்சார். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல கும்பகர்ணோத்ரிஹதா, சீதை இந்த இடத்துல தான் கும்பகர்ணனை நாங்கள் வதம் பண்ணினோம்னு சொன்னார். இந்த மாதிரி தூம்ராட்சன், வஜ்ரதமுஷ்டன், அகம்பன், பிரகஷ்டன், கும்பகர்ணன் இந்த ராட்சதர்கள்லாம் எங்கெங்கே வதம் பண்ணப்பட்டாங்கிறத சொன்னார். அதுக்கப்புறம் திரிசிரஸ், அஜிதாயன், தேவாந்தகன், நராந்தகன், மகோதரன், மகாபாஸ்வன், இந்திரஜித் ஆகிய ராட்சதர்கள் எங்கெங்கே வதம் பண்ணப்பட்டார் அதெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் யூபாக்ஷன், சோனிதாட்சன், பிரஜங்கன், கம்பனன் ஆகிய ராட்சதர்கள் எங்கு வதம் பண்ணப்பட்டார்கிறத சுவாமி சொன்னார். அதுக்கப்புறம் கும்பன், நிகும்பன், மகராட்சன் ஆகிய ராட்சதர்கள் எங்கு வதம் பண்ணப்பட்டார்கள்ங்கிறத சுவாமி வந்து சீதாதேவிக்கு சொன்னார். இத்தனை ராட்சதர்கள் வதம் பண்ணப்பட்ட இடத்தை சொல்ற போது கும்பகர்ணன் இங்கு வதம் பண்ணப்பட்டார், தூம்ராட்சன் இங்கு வதம் பண்ணப்பட்டார்ன்னெல்லாம் சொல்லிட்டு வந்தார். இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த புஷ்பக விமானம் இப்படி சுவாமி வர்ணனம் பண்ணிட்டு வரபோது லங்கையை தாண்டி இந்து மகா சமுத்திரத்தை தாண்டி நம்ம பாரத தேசத்தில் ராமேஸ்வர க்ஷேத்திரம் இருக்கிற இடத்துக்கிட்ட இந்த புஷ்பக விமானம் வந்தது. அப்போது சீதாதேவிக்கு சுவாமி ராமன் சொன்னார், சாகரே சதிதாரம், அந்த ராமேஸ்வர க்ஷேத்திரத்துக்கிட்ட அந்த புஷ்பதிமானம் வளர்ந்து வரும்போது சுவாமி ராமன் சீதாதேவி சொன்னாள், ஏஷ சேது மயா புத்தா சாகரே சதிலார்ணவே சவஹேதோ விசாலாட்சி நளசேது சுதுஷ்கர அத்திரபூர்வம் மகாதேவக பிரசாதம் அகரோத் விபு. அப்போ ராமேஸ்வரத்துக்கு மேலே புஷ்பத விமானம் பறக்கிறது. அப்போ அந்த இடத்துல அந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வானர சைன்யங்களோட ராமன் லங்கைக்கு வரத்துக்காக அந்த ராமசேதுங்கிற அந்த ராமர் பாலத்தை கட்டினார் இல்லையா, அந்த ராமர் பாலம் அந்த புஷ்பக விமானத்திலேருந்து தெரியுது. அதை சீதாதேவி கிட்ட காமிச்சு ராமன் சொன்னார், சீதை இந்த ராமர் பாலத்தை நான் என்னத்துக்காக கட்டினேன், உனக்காக கட்டினேன். ஏன்னா ஏற்கனவே என்ன பண்ணிட்டு நான் வந்து ராவணனோட யுத்தம் பண்ணிக்கிறதெல்லாம் என்னுடைய பராக்கிரமத்தை நிரூபிக்கிறதுக்காக, எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்கிக்கிறதுக்காக வேற காரணத்தை சொன்னார் இல்லையா, அதை சீத மனசில் நினைச்சிட்டு இருந்தானாக்க சீத மனசு கோழி போயிடுங்கிறதுக்காக இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்காகத்தான் சீதை இந்த ராமர் பாலத்தை கஷ்டப்பட்டு கட்டி இதை வந்து தாண்டி இதன் மூலமாக வான சைன்யங்களோட லங்கைக்கு வந்து ராவணனை சம்ஹாரம் பண்ணினேன். அதனால அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையோ, குலத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்கிக்கிறதுக்காகவும் எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்கிக்கிறதுக்காக நான் யுத்தம் பண்ணினேன்னு சொன்னேனே, அதெல்லாம் வாஸ்தவம் இல்லை சீதை, உனக்காக தான் கஷ்டப்பட்டு சாதிக்க முடியாத காரியத்தை பண்ணியிருக்கேன். யாருமே சமுத்திரத்தில் பாலம் நிற்கிறது கிடையாது, அப்படி சாதிக்க முடியாத காரியத்தை பண்ணி இந்த சமுத்திரத்தில் இந்த ராமசேதுவை நிர்மாணம் பண்ணி நான் சேதுராமன்கிற அந்த கீர்த்தி அடைந்தேன், எல்லாம் உனக்காகத்தான் சீதை பண்ணினேன்னு சொல்லி சீத மனசு சந்தோஷப்படுறதுக்காக அப்படி சொன்னார். இந்த பாலத்தை கட்டுறதுக்கு விஸ்வகர்மாவினுடைய புத்திரனா இருக்கிற நலன்கிறவன் தான் ரொம்ப உபகாரம் பண்ணினான், அதனால இதுக்கு நலசேதுன்னு பேருங்கிறதாக
சுவாமி சொன்னார் சொல்லிவிட்டு சீதை இந்த ராமேஸ்வர கஷேத்திரத்துல ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு அந்த புஷ்பத விமானத்தை அந்த ராமேஸ்வர கஷேத்திரத்துல இறங்கும்படி பண்ணினார். அப்ப புஷ்பத விமானம் ராமேஸ்வர கஷேத்திரத்துல இறங்கிட்டு அப்ப இறங்கினோடனே அந்த சுவாமி காமிச்ச அந்த ராமசேதுங்கிற அந்த ராமர் பாலத்தை சீதாதேவி லக்ஷ்மணன் வானரர்கள் பீஷ்ணன் எல்லாரும் இந்த ராமசேதுவை எல்லாரும் தர்சனம் பண்ணினான். அந்த ராமசேதுங்கிறது ரொம்ப முக்கியமானது ரொம்ப பாவனமானதுன்னு நம்ம தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. எல்லா வியாக்கியானக்காரர்களும் என்ன சொல்லியிருக்கா பராசர ஸ்மிருதினு ஒன்று இருக்கு. அந்த பராசர ஸ்மிருதியில் என்ன சொல்லியிருக்குன்னா சேதும் திருஷ்வா சமுத்திரஸ்ய பிரம்மஹத்யாம் யபோகதி. அந்த ராமர் கட்டின அந்த ராம சேதுவை பார்த்துட்டோம்னாக்க நம்ம பிரம்மகத்தி முதலான தோஷங்களை பண்ணியிருந்தா கூட அந்த பிரம்மகத்தி முதலான தோஷங்கள் கூட நிவர்த்தி ஆகிடும். பாபங்கள்லேயே ரொம்ப கொடியது பிரம்மகத்தி தோஷம். அந்த பிரம்மகத்தி தோஷம் கொத்தன்ட்டு இருந்தா கூட அந்த ராம சேதுவை பார்த்துட்டாங்கன்னா அந்த பாபம் கூட நிவர்த்தி ஆகிடும்னு சொல்லியிருக்கு. அதனால அவ்வளவு புண்ணியகரமானது அவ்வளவு பவித்திரமானது அந்த ராம சேதுனா அந்த ராம சேதுவை சீதாதேவி முதல் முதல்ல சீதாதேவி தர்சனம் பண்ணினா மிச்ச அந்த விமானத்தில் இருந்த எல்லாரும் அதை தர்சனம் பண்ணினான். இப்போ நம்ம கேட்க இந்த இடத்துல தர்மாபுரத்தில் ஒரு சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அந்த ராம சேதுவை பார்த்தாக்க எல்லா பாபங்களும் அழிந்துடுறது பிரம்மகத்தி தோஷம் கூட போயிடுறதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா புராணங்களில் தர்மசாஸ்திரங்களில் சொல்லியிருக்கோம் இல்லையா. அதனால அந்த ராம சேதுவை பார்த்துட்டே தப்பெல்லாம் பண்ணலாமா ராம சேதுவை பார்த்துட்டே அதை இடிக்கலாமா. ஏன்னா அதை இடிக்கிற போது அதை பார்த்துட்டே தானே பண்ணுறான். அதனால ராமசேதுவை பார்த்துக்கிட்டே எந்த விதமான பாபத்தை வேணாலும் பண்ணலாமாறு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா என்ன சொல்லியிருக்க போற தர்மசாஸ்திரங்கள் சேதும் திருஷ்வா சமுத்திரஸ்ய பிரம்ம பக்தியாங்க போகுது அதை பார்த்தாக்க எல்லா பாபமும் போயிருக்கேன்னு சொல்லுது. அதனால அதை பார்த்துட்டே பாபங்களை பண்ணலாமாறு ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுக்கு தர்மாபுதம் வியாக்கியானத்தை சொல்லியிருக்கா அந்த ராமசேதுவை பார்த்தா பாபங்கள்லாம் போகும்னு சொன்னதோட தாத்பரியம் என்ன தெரியுமா பரிஷத் உபதிஷ்ட நியமாச்சரண பூர்வகம் சேது தர்சனசைவ பாசக நிவர்த்தகத்வாது. நமக்கு என்ன தோன்றது நம்ம இந்த ஜென்மாலேயோ பூர்வ ஜென்மாலேயோ நிறைய பாபங்களை பண்ணியிருக்கோமோன்னு நமக்கே சந்தேகம் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ சாஸ்திரங்களை கொடுத்த மகான்கள் கிட்ட போய் கேட்குறோம் எனக்கு வந்து மனசையில உறுத்துறது நான் ஏதாவது பாபங்கள் பண்ணியிருந்தேன்னா அது போறதுக்கு என்ன பிராயச்சித்தம்னு கேட்டாக்க ஜென்மசாஸ்திரத்தை படித்த அந்த சாஸ்திரியர்கள் என்ன சொல்றா நீங்க போய் ராமேஸ்வரத்தில் அந்த ராம சேதுவை நீங்க பார்த்தேன்னாக்க உங்க பாபங்கள்லாம் போகும்னு மகான்கள் உபதேசம் பண்றான்னு வச்சுக்கலாம். அவன் மகான்கள் உபதேசம் பண்ணினா அவன் என்ன சொல்லுவா ராமேஸ்வரத்தில் போய் வெறும்னு அந்த சேதுவை பார்த்தா போறாரு நீங்க அந்த ராம சேதுவை போய் பார்க்கறதுக்கு முன்னால நீங்க ஜபத்தை பண்ணணும் தபஸில் ஈடுபடணும் உபவாசத்தில் ஈடுபடணும் விரதங்களை அனுஷ்டாரம் பண்ணணும். அதனால ஜபதபங்கள் விரதங்கள் உபவாசங்கள் இது மாதிரி நியமங்கள் அனுஷ்டாரம் பண்ணினதுக்கப்புறம் ராமசேதுவை போய் பார்த்தேன்னாக்க உங்களுக்கு எல்லா விதமான பாபங்களும் போகும்னு தான் அவ உபதேசம் பண்ணுவா. அதனால ராமசேதுவை பார்த்தாக்க பாபங்கள் போகும்னு சொன்னதோட தாத்பரியம் என்னன்னா அந்த ராமசேதுவை பார்க்கறதுக்கு முன்னால சாஸ்திரங்கள்ல என்னென்ன நியமங்கள் அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அந்த நியமங்களை அனுஷ்டானம் பண்ணினதுக்கு அப்புறம் அதை போய் பார்த்தாக்கா அது பலனை கொடுக்கும்னு ஒரு சுவாரஸ்யம் இருக்குதுன்னு தர்மாபுதம் வியாக்கியானத்துல சொல்லியிருக்கா. சொல்லிவிட்டு சுவாமி சீதாதேவி சொல்றார் பாருங்கோ ஏசேத்து சாகரே சலிதார்ணவே தவஹேதோர் விசாலாட்சி நளசேது சுதுஷ்கர அத்ர பூர்வம் மகாதேவ பிரசாதம் அகரோத் விபு. இப்போ இந்த ராமேஸ்வர கஷேத்திரத்தில் சுவாமி ராமன் சீதாதேவியோட சேர்ந்து லிங்க பிரதிஷ்ட பண்ணினார்னு சரித்திரங்கள் வந்து வர்ணிக்கிறது. அதுல ரெண்டு விதமான அபிப்பிராயங்கள் என்னென்னா நமக்கு தெரியும் சதுர்யுகங்கள்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கிருதயுகம் த்ரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம். இந்த நாலு ஜெயங்களுக்கு ஒரு சதுர்யுகம்னு பேர். இந்த மாதிரி ஆயிரம் சதுர்யுகங்கள் சேர்ந்தது இருக்கலாம் அதுக்கு ஒரு கல்பம்னு பேர். ஒரு கல்பகாலம்ங்கிறது ஆயிரம் சதுர்யுகம். அந்த ஆயிரம் சதுர்யுகங்கள் அடங்கின அந்த கல்பகாலம்ங்கிறது கொள்ளு அது பிரம்மதேவருக்கு ஒரு பகல் பொருள். அந்த ஒரு கல்பகாலம் ஆயிரம் சதுர்யுகம் ஆனாதான் அது பிரம்மதேவருக்கு ஒரு பகல் பொருள். அதனால அதே மாதிரி
அவருக்கு ராத்திரி காலம் வந்து ஒரு கல்ப காலம். அதனால இந்த மாதிரி ஒரு கல்ப காலம்னு ஒரு அளவு இருக்கு. அதுல ஏற்கனவே பாத்ம கல்பம்னு ஒண்ணு முடிஞ்சு போடு. பாத்ம கல்பம்னு சொல்ற அந்த கல்ப காலம் பிரம்மதேவருடைய பகல் பொழுது முடிஞ்சு போயிட்டு இப்ப நம்மளாம் இருப்போம் இல்லையா இந்த காலம். இது என்னன்னா இது வந்து ஸ்வேத வராக கல்பம். அதனாலதான் ஆவணையாவட்டத்திலேயே சங்கல்பம் முடிக்கிற பொழுதோ ஸ்வேத வராக கல்பே வைவஸ்வத மன்மந்தரே நம்மளால சங்கல்பம் முடிக்கும். அதனால பாத்ம கல்பம்ங்கிறது ஏற்கனவே முடிஞ்சு போயிருக்கு. இப்ப நம்ம இருக்கிறது ஸ்வேத வராக கல்பம். இதுல ஒரு விசேஷம் என்னன்னா நம்மள நிறைய பாமர ஜனங்கள் என்ன நினைச்சிருக்கா ராமாவதாரம்ங்கிறது ஒரு தடவை தான் ஏற்பட்டதுன்னு நினைச்சிருக்கா. அது கிடையாது. ஹரிவம்சத்துல என்ன சொல்லியிருக்குனாக்க ஒவ்வொரு கல்பத்திலையும் இந்த ராமாவதாரம்ங்கிறது நடக்குது. அதனால ஒவ்வொரு கல்ப காலத்திலையும் ஸ்ரீமத் ராமாவதாரம்ன்றது உண்டு, ராவண சம்ஹாரம்ங்கிறது உண்டு. அதனால பாத்ம கல்பம்னு ஏற்கனவே ஒரு கல்பம் முடிஞ்சிருக்கு இல்லையா, அந்த பாத்ம கல்பத்துல ராமாவதாரம் நடந்திருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம இருக்கிற ஸ்வேதவராக கல்பத்திலையும் ராமாவதாரம் ஏற்கனவே முடிஞ்சு போயிடுச்சு. என்ன இப்ப நம்ம இருக்கிறது வேகவராக கல்பத்தில் நம்ம இருக்கிறது எதுன்னா கலியுகத்தில் இருக்கும். இது எத்தனாவது கலியுகம்னா ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே. ஒரு மன்வந்தரத்துக்கு 71 சதுர்யுகங்கள் ஒரு மன்வந்தரத்தில் உண்டு. அதனால நம்ம இப்ப இருக்கிறது ஸ்வேதவராக கல்பத்தில் வைவஸ்வத மன்வந்தரத்தில் நம்ம இருக்கோம். அந்த வைவஸ்வத மன்வந்தரத்தில் 71 சதுர்யுகங்கள் உண்டு. அதுல நம்ம இருக்கிறது 28வது சதுர்யுகத்தில் நம்ம இருக்கோம். இதே நம்ம 28வது சதுர்யுகத்தில் கலியுகத்தில் நம்ம இருக்கோம். இதுக்கு முன்னால 24வது சதுர்யுகம் நடந்திருக்கு இல்லையா, அந்த 24வது சதுர்யுகத்தினுடைய ஸ்வேதாயுகத்தில் தான் ராமாவதாரம் முடிஞ்சு போயிடும். அதனால ஸ்வேதவராக கல்பத்தில் 24வது சதுர்யுகத்தில் ஸ்வேதாயுகத்தில் அந்த ராமாவதாரம்ன்றது ஏற்கனவே முடிஞ்சு விடும். அதனால இந்த கல்பத்தில் இன்னும் ராமாவதாரம்ன்றது கிடையாது அப்படிங்கிறது தாக்கணும். அதனால ஒவ்வொரு கல்பத்திலையும் இந்த ராமாவதாரம் உண்டுங்கிறதுனால நம்ம புராணங்கள் என்ன சொல்லியிருக்கு பாத்ம கல்பம். ஏற்கனவே இந்த பாத்ம கல்பத்தில் இந்த ராமேஸ்வரத்தில் ராமலிங்க பிரதிஷ்டைங்கிறது எப்போ பண்ணப்பட்டதுன்னா யுத்தம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், யுத்தம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ராமேஸ்வரத்தில் இந்த லிங்க பிரதிஷ்டைங்கிறது செய்யப்பட்டது. அது எந்த கதை, பாத்ம கல்பத்தில் ராமாவதாரம் வந்தபோது யுத்தத்துக்கு அப்புறம் இந்த ராமலிங்க பிரதிஷ்டைங்கிறது நடந்ததுங்கிறது பாத்ம கல்பத்தில் நடந்து விட்டாங்க. இப்போ நம்ம இருக்கிறது ஸ்வேதவராக கல்பம்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்வேதவராக கல்பத்தில் ராமாவதாரம் நடந்தபோது யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே சுவாமி ராமன் ராமேஸ்வரத்தை ராமலிங்க பிரதிஷ்டை பண்ணிட்டாருங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சு. அதனால ஒரு கல்பத்தில் யுத்தத்துக்கு அப்புறம் ராமலிங்க பிரதிஷ்டை, ஒரு கல்பத்தில் யுத்தத்துக்கு முன்னாலேயே ராமலிங்க பிரதிஷ்டைன்னு ரெண்டு விதமான வர்ஷன்ஸ் புராணங்கள்ல இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா பாத்ம கல்ப கதை. இப்போ நம்ம சொல்ல தெரிஞ்சுக்க போறது பாத்ம கல்பத்தில் நடந்த கதை. அது பிரகாரம் ராமேஸ்வரத்தில் ராமலிங்க பிரதிஷ்டை எப்போது நடந்ததுன்னா ராவண சம்ஹாரத்துக்கு அப்புறம் சுவாமி ராமன் லங்கையிலேருந்து அயோத்திக்கு திரும்புற வழியில் அந்த ராமலிங்க பிரதிஷ்டைங்கிறது நடந்ததுன்னு பாத்ம கல்பத்தில் அப்படி சொல்லியிருக்கு. அதனால இப்போ அந்த கதையை தான் நான் வர்ணிக்கப்படும். அதனால இப்போ சீதாதேவி அந்த ராமசேதுவ தரிசனம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அப்போ அந்த சமயத்தில் சுவாமி சொல்ற சீதாதேவி கிட்ட அத்திர பூர்வம் மகாதேவா பிரசாதம் அகரோத் பிபுகு அத்திரன்னு இங்கேயும் பதப்பிரயோகம் இருக்கு. பாருங்க இங்கே சொல்ற சுவாமி சீதை கிட்ட சீத இங்கு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணினார். இங்கு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணினார்னா என்ன ஆயிடும், முன்னாலெல்லாம் என்ன சொல்லிட்டு வந்தார் லங்கையில் இருக்கிற போது இங்கு கும்பகர்ணன் வதம் பண்ணப்பட்டான், இங்கு தூம்ராட்சன் வதம் பண்ணப்பட்டான் சொன்ன மாதிரி இங்கு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணினார். அத்திர மகாதேவகா பிரசாரம் அகரோர் இங்கு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணினார்னு சொன்னாக்க சீதைக்கு என்ன தோன்றிடும், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் யுத்த காண்டத்தில் பரமேஸ்வரன் வந்து இவாளுக்குள்ள பிரத்யட்சம் ஆகியிருக்கார் இல்லையா, பிரம்மருத்ராதி தேவதைகள் லங்கைக்கு வந்தபோது பரமேஸ்வரனும் எல்லாருனாலையும் வந்து பிரத்யட்சம் பண்ணியிருக்காரு, இவாளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு. எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார், அந்த தேவதைகள் கோஷ்டியில் தசரதர் இருக்காருங்கிறத காமிச்சு கொடுத்து பரமேஸ்வரன் இவாளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு இல்லையா. அதனால
சீதைகிட்ட ராமனுக்கு சொல்ற போது இங்கு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணினாருன்னா சீதைக்கு சந்தேகம் வந்துடும். என்ன சந்தேகம் வந்துடும், லங்கையிலனா வந்து பரமேஸ்வரன் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணினார், சுவாமி சொல்றாரு இங்கு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணாரு சொல்றாரு, எப்படி இது இங்க அனுகிரகம் பண்ணாரா அங்க அனுகிரகம் பண்ணாரா சீதைக்கு குழப்பம் வரும் இல்லையா. அதுக்காக இங்க என்ன பண்ணியிருக்கார், அத்திர பூர்வம் மகாதேவக பிரசாதம் அகரோத்ரு சீதே. லங்கையில் நம்ம இருக்கிற போதோ அங்கே வந்து பரமேஸ்வரன் நமக்கு ஒரு தடவை அனுகிரகம் பண்ணார், அது உனக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துலையும் முன்னால் ஒரு தடவை பரமேஸ்வரன் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார், நமக்கு ஏற்கனவே ஒரு தடவை பரமேஸ்வரன் இந்த இடத்துலையும் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனால் மொத்தம் ரெண்டு தடவை பரமேஸ்வரன் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காருங்கிறத சீதைக்கு சொல்றதுக்காக அத்திர பூர்வம் மகாதேவகா பிரசாதம் அகரோத்ருங்கிறது இந்த இடத்துல இன்னொரு தடவை ஏற்கனவே முன்னால பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு அந்த விஷயத்தை சீதாதேவி கிட்ட சொன்னார். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இப்போ பாட்மகல்ப கதை பிரகாரம் ராமலிங்க பிரதிஷ்டை எப்ப நடக்கிறது, திரும்பி வரபோது அயோத்தியை நோக்கி திரும்பி வரபோது நடக்கிறத ஞாபகம். இப்போ சீதாதேவி லங்கையில தான் இருக்காங்கிற அந்த உச்சாரத்தை ஆஞ்சநேயர் சொன்ன உடனே சுவாமி ராமன் என்ன பண்ற, சுக்ரீவாதி வானரர்களோட கிஷ்கிந்தேலேருந்து விஜய யாத்திரையாக ராவணனோட யுத்தம் பண்றதுக்காக படையெடுத்து சமுத்திரத்தினுடைய கரை வரைக்கும் வந்தார். இந்து மகா சமுத்திரத்தினுடைய தென்கரை வரைக்கும் சுவாமி வந்த உடனே சமுத்திரத்தை தாண்டி எப்படி இந்த வானவர்களை கூட்டிட்டு போறதுன்னு தெரியாம அதுக்கு நம்ம சமுத்திர ராஜாவுக்கு தான் யோஜனை கேட்கணும்னு சொல்லி சுவாமி வந்து கர்ப்பசயனம் பண்ணினார். அப்போ சமுத்திர ராஜா பிரத்யட்சமாகி சமுத்திரத்துல சேட்டுவை கட்டுங்கோ பாலத்தை கட்டுங்கோன்னு யோஜனை சொன்னார். உடனே சுவாமி நினைச்சார், நம்ம சமுத்திரத்துல இப்ப பாலத்தை கட்ட வேண்டியிருக்கு, ராம சேத்துவை கட்ட வேண்டியிருக்கு, அந்த பாலத்தை கட்டினப்புறம் நம்ம வானர சைன்யங்கள் அந்த பாலத்தில் கடந்து லங்கைக்கு போயாகணும், லங்கைக்கு போனப்புறம் ராவணன் கிட்ட பெரிய சைன்யம் இருக்கு, அந்த பெரிய சைன்யத்தோட நம்ம யுத்தம் பண்ண வேண்டியிருக்கும், அதனால அந்த யுத்தம் பண்ணி ராவணனை சம்ஹாரம் பண்ணணும், அவங்க சைன்யங்கள் எல்லாத்தையும் அழிக்கணும், அதனால இவ்வளவு பெரிய காரியங்கள் நமக்கு இருக்கு, இன்னும் நம்ம பாலத்தையே கட்டல சமுத்திர கரையிலேயே இருக்கும், அதனால நம்ம வந்து இந்த காரியம் வந்து நிர்விக்னமா நடக்கணுங்கிறதுக்காக பரமேஸ்வரனை ஆராதிப்போம்னு அந்த சமுத்திர கரையில இருந்துட்டு பரமேஸ்வரனை வந்து ஆராதிச்சாரம். நம்ம கேட்கலாம், அந்த சமுத்திர கரையில உட்கார்ந்துட்டு என்னத்துக்காக பரமேஸ்வரனை ஆராதிச்சார், வேற ஏதாவது ஒரு தெய்வத்தை ஆராதிச்சிருக்கலாம், ஏன் பரமேஸ்வரனை ஆராதிச்சார் நமக்கு சந்தேகம் வருது இல்லையா. அதுக்கு சிலக்க வியாக்கியானத்துல இதுன்னா சிலக்க வியாக்கியானம் கஷேத்திரஸ்ய த்ரைநேத்ரத்வாது பிராப்த பிரார்த்தனா யுக்தா. அந்த க்ஷேத்திரம் என்ன க்ஷேத்திரம்னா சிவக்ஷேத்திரம், பரமேஸ்வரனுடைய சாநித்தியம் உள்ள க்ஷேத்திரம். அதனால நினைச்சார், இது பரமேஸ்வரனுடைய சாநித்தியம் உள்ள க்ஷேத்திரமா இருக்கிற காரணத்தினால அந்த தேவதையா இருக்கிற பரமேஸ்வரனை தான் நம்ம ஆராதிக்கிறோம்னு அந்த சேதுவை கட்டுறதுக்கு முன்னால பரமேஸ்வரனை வந்து சுவாமி ஆராதிச்சார், அவரை உபாசிச்சார். அப்போ பரமேஸ்வரன் சுவாமி முன்னால பிரத்யட்சமாகி, ராகவா நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்க மனசுல சங்கல்ப பிரகாரம் உங்க எல்லா காரியமும் நிர்விக்னமாக நடக்கும்னு பரமேஸ்வரன் பிரத்யட்சமாகி சுவாமி ராமருக்கு அனுகிரகம் பண்ணினார். அதைத்தான் சீதாதேவி சொல்றார், சீதை லங்கையில ஒரு தடவை பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணினாரோ இல்லையோ அதே மாதிரி எனக்கு இந்த பாலத்தை கட்டுறதுக்கு முன்னால அவரை நான் பிரார்த்தனை பண்ணினேன், அவர் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணினார். அத்திர பூர்வம் மகாதேவக பிரசாதம் அகரோத் விபு. சத்யதீர்த்தர்னு ஒரு பெரிய வியாக்கியானம் பண்ணியிருக்கா, சத்யதீர்த்தருடைய வியாக்கியானம் என்னன்னா, அத்திர பூர்வம் எச்சுக்தி அனுகிரக மாத்திர விஷயி நூ பிரதிஷ்டா பனபரா. இங்கு பரமேஸ்வரன் முன்னால எனக்கு அனுகிரகம் பண்ணினார் சீதேன்னு சுவாமி சொன்னாரோ இல்லையோ, அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, எப்படி அனுகிரகம் பண்ணினார்னா, நான் அவரை ஆராதிச்சுன்னா அவரை உபாசிச்சுன்னேன் அவர் எனக்கு அனுகிரகம் பண்ணினார், அவ்வளவுதான் அர்த்தம். ஒரு நான் வந்து லிங்க பிரதிஷ்டை பண்ணினேன் அதுக்கப்புறம் எனக்கு அனுகிரகம் பண்ணினார்னு அர்த்தம் கிடையாது. அதனால எனக்கு முன்னால் அனுகிரகம் பண்ணினார்னு எப்போனாக்க, நான் அவரை பிரார்த்தனை பண்ணினேன் ஆராதிச்சேன் அவர் எனக்கு அனுகிரகம் பண்ணினார்னு. அத்தனை பூர்வம் சுத்தியை அனுகிரக மாத்திர விஷயம் நது பிரதிஷ்டா பண்ணப்படா. என்ன அப்போ ராமலிங்க பிரதிஷ்டையை ராமன் பண்ணலை, ஏன்னா இது எந்த கதை,
பாகவதல் பத்தில் நடந்த ராமாவதார சரித்திரம். அதனால அந்த சரித்திரத்தை கொண்டு சீதை கிட்ட சொன்னார். அதனால சீதை ஏற்கனவே பரமேஸ்வரன் ஒரு தடவை அனுகிரகம் பண்ணியிருக்காரு எனக்கு, அப்புறம் லங்கையில வந்து ரெண்டாம் தடவை அனுகிரகம் பண்ணினார். அவரோட அனுகிரகம் இல்லைன்னா நான் இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்க முடியாது, ராம சேதுவை கட்டியிருக்க முடியாது, பாலத்தின் மூலமாக கடந்து லங்கைக்கு வந்திருக்க முடியாது, ராவணனோட யுத்தம் பண்ணியிருக்க முடியாது. அவ்வளவுக்கும் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் தான் காரணம் சீதை. அதனால நம்ம அப்பா தசரதர தரிசனம் பண்ணி வச்சிடும் அவர் தான். அதனால அந்த பரமேஸ்வரனுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கணும், நம்முடைய கிருதஜ்ஞையை அந்த பரமேஸ்வரனுக்கு தெரிவிக்கணும்னு எனக்கு தோன்றது. அதனால இப்போ புஷ்பக விமானத்தை அதுக்காகத்தான் சீதை கீழே இறக்கியிருக்கேன். நான் வந்து இந்த ராமேஸ்வர கஷேத்திரத்தில் ராமலிங்க பிரதிஷ்டை பண்ண போறேன், லிங்க பிரதிஷ்டை பண்ண போறேன்னு சீதாதேவி கிட்ட சொன்னார். அது ஒரு காரணம். லிங்க பிரதிஷ்டை பண்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னாக்க, பரமேஸ்வரன் அனுகிரகத்தினால ராவண சம்ஹாரம் வந்திருக்கு, தசரத சக்கரவர்த்தியினுடைய வரங்கள்லாம் கிடைச்சிருக்கு, தர்சனம் கிடைச்சிருக்குங்கிறதுனால அதுக்கு சைநன்றி தெரிவிக்கிறதுக்காக லிங்க பிரதிஷ்டை பண்ணணும்னு நினைச்சார். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த புஷ்பக விமானம் கீழே இறங்கினோம்னா அந்த கேட்டத்துல நிறைய ரிஷிகள்லாம் இருந்தா. அந்த ரிஷிகளை பார்த்து சுவாமி கேட்ட, ராவணன் வந்து நிஸ்ரவசங்கிற ரிஷியோட பொண்ணு, அதனால நிஸ்ரவசங்கிற ரிஷியனுடைய பிள்ளையா இருக்கிற ராவணனை நான் சம்பாரம் பண்ணிக்கிறதுனால எனக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஒட்டின்னு இருக்க போல எனக்கு பயமா இருக்கு. அதனால நான் என்ன பண்ணலாம், அந்த பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தியா இருக்குது, நான் என்ன காரியம் பண்ணலாம்னு ரிஷிகளை பார்த்து கேட்டாளாம். அப்போ ரிஷிகள் சொன்னாலாம், நீங்க வந்து இந்த இடத்துல லிங்க பிரதிஷ்டை பண்ணினேன்னாக்க இந்த ராம சேத்து இருக்கலையோ அதனுடைய சாநித்தியம் அதிகமாகும். இந்த ராமர் இந்த இடத்துல லிங்க பிரதிஷ்டை பண்ணினேன்னா அந்த பிரம்மஹத்தி தோஷம்ங்கிறது உங்களுக்கு இருந்தாலும் அது விலகிடும்னு மகர்ஷிகள் வந்து யோஜனை பண்ணி சொன்னான். உடனே அது பிரகாரம் சுவாமி என்ன பண்ணாள், ஆஞ்சநேயா நான் வந்து இங்க லிங்க பிரதிஷ்டை பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ போய் எங்கேயாவது ஒரு நல்ல சிவலிங்கம் இருந்தா அதை தேடி எடுத்துட்டு வாரு சுவாமி ஆஞ்சநேயத்தை சொல்லி எடுத்த. இந்த ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா, இந்த தினத்துல இந்த சுபமுகூர்த்தத்தில் லிங்க பிரதிஷ்டை பண்ணணும் இன்னைக்கின்னு இவள சொல்லியிருக்கா, அந்த சுபமுகூர்த்தத்தில் லிங்க பிரதிஷ்டை பண்ற மாதிரி ஒரு நல்ல சிவலிங்கத்தை கொண்டு வாரு ஆஞ்சநேய சுவாமி அனுப்பிச்சார். ஆனா பொதுவா ஆஞ்சநேய சுவாமி எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் குறித்த நேரத்தில் அதை பண்ணிடுவார். ஆனா அன்னைக்கு தெய்வ சங்கல்பம் என்ன ஆயிருக்கு, அந்த லிங்க பிரதிஷ்டைக்கு மகாவிகள்லாம் எந்த குறித்த நேரத்தை குறித்து கொடுத்திருந்தாலும் அந்த டைம் வரப்போறது ஆஞ்சநேய சுவாமி வரல. ஆஞ்சநேய சுவாமி வர்றதுக்கு தாமசம் ஆயிடுச்சு. அப்போ சுவாமிக்கு கவலை ஒத்துருக்கு. அப்போ அந்த ரிஷிகள் சொன்னாலா, ராகவா நீங்க கவலைப்பட வேணாம், ஆஞ்சநேயன் இது சிவலிங்கத்தை கொண்டு வரலையே நீங்க கவலைப்பட வேணாம், உங்களுக்கு பரமேஸ்வரன் ரெண்டு தடவை அனுகிரகம் பண்ணியிருக்காருங்கிற விஷயத்தை நீங்க உங்க தர்மபத்தினியா இருக்க சீதை கிட்ட சொன்னோன்னே சீதை ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சா. அந்த தேவி என்ன பண்ணினாரா, நீங்க சொல்லி முடிச்சோடனே இந்த சமுத்திர கரையில இருக்கிற மணல் சொல்லும், அந்த மணல்னால சீதாதேவி ஒரு லிங்கத்தை பண்ணி ஏற்கனவே சீதா வந்து அந்த லிங்கத்தை பூஜை பண்ணிட்டா. மணல்னாலான சைத்தகலிங்கம்ங்கிறத சீதாதேவி ஏற்கனவே பூஜை பண்ணியிருக்கா. அந்த பாருங்கோ நல்லா தெரியுது, சீதாதேவி தயார் பண்ணின சைகதலிங்கம்ங்கிறது இருக்கு. அதனால எங்களுக்கு என்ன தெரியுமா தோன்றது, ராகவா ராம ராம மகாபாகோ காலோ யாதி சாம்பிரதம் ஜானக்யாயத்ருதம் லிங்கம் சைகதம் விலயாங்கோ தல்லிங்கம் ஸ்தாபயஸ்வாத்ய மகாலிங்கம் அனுத்தமம். அந்த சீதாதேவி அந்த சைகதலிங்கம்ங்கிற அந்த மணல்னால பிடிச்ச லிங்கத்தை வச்சு ஆராதனை பண்ணியிருக்கா, அதுவே ரொம்ப வசதியானதுதான். அதனால ஆஞ்சநேயருக்காக நம்ம காத்துட்டு இருக்க வேணாம், சுபமுகூர்த்தம் தெரிஞ்சுட்டு இருக்கு. அதனால அந்த சீதாதேவி தயார் பண்ணி வச்சிருக்கிற அந்த சைகதலிங்கம்ங்கிற அந்த மகாலிங்கத்தையே இந்த கஷேத்திரத்துல நம்ம பிரதிஷ்டை பண்ணிடுவோம்னு சொல்லி பார்ப்போம். சீதாதேவிக்கு கிடைச்ச பாக்கியம், சீதாதேவி பண்ணின அந்த சைகதலிங்கத்தை தான் அந்த ராமேஸ்வர கஷேத்திரத்துல பிரதிஷ்டை பண்ணினார்னு இந்த ஸ்லோகம் ஸ்காந்த புராணத்தில் இருக்குன்னு மகான்கள் வியாக்கியானம் பண்ணிட்டான். அதனால அந்த மாதிரி சீதாதேவி பண்ணினா அந்த சைகதலிங்கத்தை தான் அந்த ராமேஸ்வர கஷேத்திரத்துல பிரதிஷ்டை பண்ணினாருங்கிறது பாத்மகல்பத்துல கதை. அதனால ராமலிங்க பிரதிஷ்டைங்கிறது எப்ப நடந்திருக்கு, ராவண சம்ஹாரத்துக்கு அப்புறம் திரும்பி அயோத்திக்கு போற போது நடந்ததுங்கிறது பாத்மகல்ப விற்த்தாந்தம். இப்போ சேதவராக கல்பத்தில் ராமாவதாரம் நடக்கிற போது என்ன சொல்லியிருக்குன்னாக்க, ராமன் வந்து அந்த பாலத்தை சமுத்திரத்தில் கட்டுறதுக்கு முன்னாலேயே அந்த ராமேஸ்வர கஷேத்திரத்தில் ராமலிங்க பிரதிஷ்டை பண்ணிட்டாருங்கிறது சுவேதவராக கல்ப கதை.
அந்த தட பிரகாரம் சுவாமி நினைச்சார், இன்னும் பாலத்தையே நம்ம கட்டலை, பாலத்தை கட்டணும், அதுக்கப்புறம் லங்கைக்கு போகணும், ராவண சம்ஹாரம் பண்ணணும், இவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் இருக்கு, இத்தனை காரியங்களும் நிர்விக்னமா நமக்கு நடக்கணும், அதுக்கு நமக்கு பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும்னு நினைச்சார். அது மட்டும் இல்லை, நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்றதாக்க, அப்ரமண்யஸ்ய ருத்தஸ்ய மூர்க்கஸ்ய சாஸ்திரவேதினஹ பூமிராக்ரம் யதேயேன சோபிஸ்ய காதிருசக்ஷணாத். சில தேசங்களில் சாஸ்திர ஞானமே இல்லாத மூர்த்தர்கள் வசிக்கிறார், துஷ்டர்களாக இருக்கா, வேத வித்துக்கள் மேலே வாழ்க்கை பக்திங்கிறது இல்லை. அதனால அப்படிப்பட்ட மூர்த்தர்கள் துஷ்டர்கள் வேத வித்துக்கள் இருக்க பக்தி இல்லாதவா இருக்கிற தேசம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த தேசத்துக்கிட்ட நம்ம நெருங்கினாலே நமக்கும் அந்த பாபங்கள்லாம் வந்துடும். அதனால இந்த லங்கையினுடைய மறுகரையில் தான் சுவாமி இருக்கார். லங்கை வந்து இந்து மகாசமுத்திரத்தினுடைய தென்கரையில் லங்கை இருக்கு, இப்போ சுவாமி எங்கே இருக்கார், வடகரையில் இருக்கார். அதனால சுவாமி நினைச்சார், இந்த சமுத்திரத்தை தாண்டி தென்கரைக்கு போயிட்டோம்னாக்க ராவணனுடைய லங்கை வந்துடுது, ராவணன் துஷ்டனாக இருக்கான், அவன் வந்து மூர்க்கனாக இருக்கான், வேத வித்துக்கள் சாதுக்கள் மேலே அவனுக்கு பிரியங்கிறது இல்லை, அதனால அந்த மூர்க்கனுடைய துஷ்டனுடைய தேசத்துக்கிட்ட நம்ம நெருங்கிறதுனால அவனோட தீய குணங்கள் அவனுடைய துஷ்ட குணங்கள் நமக்கும் ஒட்டின்றதுனா என்ன பண்ணுறது, சுவாமி பயந்தா, அவன் பயந்துட்டு பரமேஸ்வரனை ஆராதித்தார். பரமேஸ்வரனை ஆராதித்து அந்த லங்கைக்கு நான் போகிறேன், எனக்கு அந்த தீய குணங்கள் வராமல் இருக்கணும் சுவாமின்னு பிரார்த்தனை பண்ணினார். அது பிரார்த்தனை பண்ணிட்டு பரமேஸ்வரன் கிட்ட சுவாமி திரும்பவும் பிரார்த்தனை பண்ணினாராம். இந்த விருத்தாந்தங்கள் சிவபுராணம் கூர்ம புராணம் முதலத்திலே இருக்குன்னு வியாக்கியானங்கள் சொல்லியிருக்காங்க. அதனால சுவாமி நினைச்சாலும் இந்த கெட்ட குணங்கள் தான் எனக்கு ஒட்டிக்காமல் இருக்கணும், அதுக்காக சுவாமி நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கஷேத்திரத்தில் ராமலிங்க பிரதிஷ்டை நான் பண்ண போறேன், இந்த இடத்துல லிங்க பிரதிஷ்டைங்கிறத நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த லிங்க பிரதிஷ்டை நான் பண்றேன், அதுக்கு நீங்க எனக்கு சகாயமா இருக்கணும்னு பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணாலும் ஏத தேச விசுத்தியர்த்தம் அத்திர சந்நிகிதஸ்தத மயாத்திர ஸ்தாபிதே லிங்கே முக்தி முக்தி பிரதோபவ. அதனால சுவாமி நான் லிங்க பிரதிஷ்டை பண்ண போறேன், நான் வந்து லிங்க பிரதிஷ்டை பண்ற காரணத்தினால அந்த லிங்கத்துல உங்களுடைய சாநித்தியம்ங்கிறது எப்பவும் இருக்கும், இந்த லிங்கத்திலேயே நீங்க எப்பவும் எழுந்தருளணும், இதை விட்டு நீங்க எங்கேயும் போயிடக்கூடாது, உங்க சாநித்தியம் இந்த லிங்கத்துல எப்பவும் இருக்கணும், அத்திர சந்நிகிதா சதா உங்க சாநித்தியம் எப்பவும் அங்கே இருக்கணும். அது மட்டும் இல்ல, மயாத்திர ஸ்தாபிதே லிங்கே முக்தி முக்தி பிரகோபவ. இந்த ராமலிங்கத்தை யார் யாரெல்லாம் தரிசனம் பண்றாளோ அவ எல்லாருக்கும், அதை தரிசனம் பண்றவா எல்லாருக்கும் பக்தர்களுக்கும், அவ என்னென்ன போகங்களை இந்த சம்சாரத்தில் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு வேணுங்கிற எல்லா போகங்களையும் இங்கே கொடுக்கணும், அவளுடைய மனோரதங்களெல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கணும், அவளுடைய அபீஷ்டங்களெல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கணும், இந்த உலகத்தில் அவ ஜீவிக்கிற போது அவளுடைய ஆசைகளெல்லாம் பூர்த்தி பண்ணி வச்சுட்டோம், அவள் ஆயஸ் முடிஞ்சோடனே அவளுக்கு மோட்சத்தை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி, அதனால அந்த பிரார்த்தனையோட நான் இந்த ராமலிங்க பிரதிஷ்டை பண்றேன்னு சுவாமி சொன்னாராம். அதனால நீங்க எனக்கு உத்தரவு கொடுக்கணும், உங்க உத்தரவின் பேரில் நான் இந்த லிங்க பிரதிஷ்டை பண்றேன்னு சுவாமி பிரார்த்தனை பண்ணினாலாம். இந்த விருத்தாந்தம் சிவபுராணம் பூர்வ புராணம் ஆக்னேய புராணங்கிற மூணு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கா. அதனால இப்படி நான் லிங்க பிரதிஷ்டை பண்றேன் எனக்கு உத்தரவு கொடுக்கணும்னு கேட்ட உடனே பரமேஸ்வரன் பிரத்யட்சமாகி பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணலாம், ராகவா நீங்க வந்து தாராளவா லிங்க பிரதிஷ்டை பண்ணலாம், நான் வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன்னு சொல்லி குருக்ஷேத்ரே ஜகே அஸ்வமேதாதிதான் சதான் யத்ஃபலம் லபதே சத்யஹ சேதுலிங்கஸ்ய தர்சனாத். அதாவது நம்ம ஒரு யாகத்தை பண்ணினா நிறைய புண்ணியம் கிடைக்கிறது, யாகங்களில் கஷ்டமான யாகம் அஸ்வமேத யாகம், அந்த அஸ்வமேத யாகத்தை ஒரு தடவை பண்ணினா நிறைய புண்ணியம் கிடைக்கிறது, நூறு தடவை அஸ்வமேத யாகத்தை ஒட்டம் பண்ணினான்னா நிறைய புண்ணியம் கிடைக்கும், அதை கணக்கே பண்ண முடியாது. அதனால குருக்ஷேத்ரே எதே யஜ்ஞான் அஸ்வமேதாதிகான் சதான், அப்போ நூறு அஸ்வமேத யஜ்யங்களை பண்ணினாக்க நிறைய புண்ணியம் கிடைக்கிறது, அதுவும் குருக்ஷேத்திரம்ங்கிற அந்த புண்ணிய தேசம் இருக்கும் இல்லையோ, குருக்ஷேத்திரத்தில் போய் நூறு அஸ்வமேதையாக பண்ணினா இன்னும் நிறைய புண்ணியம் கிடைக்கும். அதனால குருக்ஷேத்திரத்தில் நூறு தடவை அஸ்வமேதையாக பண்ணுற போது எவ்வளவு புண்ணியம் கிடைக்கிறதோ அவ்வளவு மகத்தான புண்ணியம்
ராமேஸ்வரத்துல போய் சுவாமி பிரதிஷ்ட பண்ணின அந்த சேதுலிங்கத்தை தரிசனம் பண்ணினா அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும்னு யார் அனுகிரகம் பண்ற? பரமேஸ்வரனையும் அப்படி அனுகிரகம் பண்ணுறாரு. அதனால அவ்வளவு புண்ணியம் கிடைக்கிறதாகவா நீங்க பிரதிஷ்ட பண்ற லிங்கத்தை பார்த்தாரு சொன்ன? அப்ப நம்ம கேட்கலாம், ராமேஸ்வரத்துக்கு போய் அந்த ராமலிங்கம் அந்த சேதுலிங்கத்தை பார்த்தாக்க நமக்கு அவ்வளவு புண்ணியம் கிடைக்கிறது. சரி, அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளவு புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது. அந்த ராமலிங்கரை போய் ராமேஸ்வரத்துல பார்க்கிற புண்ணியம் எப்படி கிடைக்கும்? அவரை போய் இந்த தர்சனம் பண்ற அந்த புண்ணியம் எப்படி கிடைக்கும்னா, அது வந்தோ இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நமக்கெல்லாம் அனுகூலமாக பரமேஸ்வரர் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கேன். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவாருக்குல சௌரியமாக ஒரு பரமேஸ்வரன் வரம் கொடுத்துருக்கேன். என்னன்னா, ராமேஸ்வரத்தில் போய் அந்த ராமலிங்கரை தர்சனம் பண்ணுற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அதுக்கு என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும்னா, பரமேஸ்வரன் சொல்கிறார் ராமன் கிட்ட, காவேரியாம் சுதுலா ஸ்நானம் யக்குரியா ரங்க சந்நிதோ பவே தஸ்ய கிருதார்த்தஸ்ய ராமேஸ்வர நிரீக்ஷணம். நம்மளாம் எதை பேசிக்கிறோம்? துலா மாதம் ஐப்பசி மாதம் காசியில் இருக்கிற கங்கை வந்து நம்ம காவேரியில் வந்து சங்கமம் ஆகிடுறாருன்னு நம்மளாம் பேசிக்கிறோம் இல்லையா? அதனால அந்த காவேரியில் ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டப படித்துறையில் அந்த துலா மாதம் யார் ஸ்நானம் பண்ணுறாரோ அந்த புண்ணியத்தை அடைஞ்சவாடுக்குத்தான் ராமேஸ்வரருடைய தரிசனம் கிடைக்கும்ங்கிறதாக பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணிட்டார். அதனால சுவாமி வந்து அந்த அனுகிரக பிரகாரம் அந்த ராமலிங்கரை அங்கே பிரதிஷ்ட பண்ணினார். அந்த சுவாமி பிரதிஷ்ட பண்ணின அந்த லிங்கத்துக்கு ராமலிங்கம்னு பேரு, அது அந்த சேதுலிங்கம்னு பேரு. அந்த லிங்கத்தில் சாந்தித்யத்தோட பரமேஸ்வரன் இருக்கார் இல்லையா? அந்த பரமேஸ்வரருக்கு ராமநாதர், ராமேஸ்வரர், ராமலிங்கருங்கிறதாக அந்த சுவாமிக்கு பெயர். அதனால இந்த ராமாஷ்டோத்திர சதநாமாவில சுவாமிக்கு ஒரு புண்ணிய நாமம் என்னன்னா, ஓம் சிவலிங்க பிரதிஷ்டாத்ரே நமஹ. ராமாஷ்டோத்திர சதநாமாவடி நம்ம படித்தோம்னாக்க சில புத்தகங்கள்ல ஓம் விபீஷண பரித்ராத்ரே நமஹான்னு ஒரு நாமாவடி இருக்கு, பின்னால ஓம் விபீஷண பிரதிஷ்டாத்ரே நமஹான்னு இன்னொரு நாமாவடி இருக்கு. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். என்ன, ஏற்கனவே விபீஷணனுடைய நாமம் ஒரு தடவை வந்துருக்கு இல்லையா? விபீஷணனை காத்தவர்னு ஒரு நாமாவடி வந்துருக்கனால ஓம் விபீஷண பரித்ராத்ரே நமஹாங்கிற நாமாவடி தரப்பு, ஓம் விபீஷண ஓம் விபீஷண பிரதிஷ்டாத்ரே நமஹாங்கிற நாமாவடிக்கு பதிலாக அங்கே என்ன இருக்கணும்னு சொல்லியிருக்கா, ஓம் சிவலிங்க பிரதிஷ்டாத்ரே நமஹாங்கிறது தான் சரியான பாட்டம்னு மகான்கள் சொல்லியிருக்கா. அதனால ராமேஸ்வரத்தில் அந்த சிவலிங்கத்தை சுவாமி வந்து பிரதிஷ்ட பண்ணினார். இங்கே ஒரு சுவாரஸ்யமாக ஒரு வியாக்கியானம் இருக்குது தர்மாபுதத்தில். தர்மாபுதத்தை எழுதின அந்த மகானுக்கு பேர் த்ரயம்பகராய மகீருவர். த்ரயம்பகான என்ன அர்த்தம்னா, மூன்று கண்களை உடைய பரமேஸ்வரன் அர்த்தம். த்ரயம்பகானக மூன்று கண்களை உடைய பரமேஸ்வரன், ரெண்டு கண்கள் அதை தவிர நெற்றி கண் ஒன்று இருக்கு, அந்த மூணு கண்கள் இருக்கிறதுனால த்ரயம்பகான பரமேஸ்வரனுக்கு பேர். அவரோட பேரை யார் வச்சுருக்கா, இந்த தர்மாபுரம் வியாக்கியானத்தை எழுதின பெரியவாருக்கு த்ரயம்பக ராய மகீரு பேர். அவர் சிவனோட நாம அவர் தரிச்சுருக்கார். அதனால அவருக்கு பரமேஸ்வரன் மேலே ரொம்ப பக்தி ஜாஸ்தி. அவர் என்ன பண்ணிருக்காருன்னு இங்கே சுவாரஸ்யமாக ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த இடத்துல சீதகைக்கு இந்த ஸ்லோகங்களை சொல்கிற போது, அத்திர பூர்வம் மகாதேவகா பிரசாதம் அகரோத் விபு சீத. இந்த இடத்துல பரமேஸ்வரன் மகாதேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் ஏற்கனவேன்னு சொன்னார் இல்லையா? மகாதேவகான்னு யாருக்கு பேரும்? பரமேஸ்வரனுக்கு மகாதேவன்னு பேர். அதனால யாராவது குழந்தைக்கு மகாதேவன் பேர் ஏன் வைக்கிறானாக்க, அது பரமேஸ்வரனுடைய நாமாங்கிறதுனால மகாதேவன் பேர் வைக்கிறார். அப்போ அத்ர பூர்வம் மகாதேவக பிரசாதம் அகரோத் விபு சீதே. இந்த இடத்துல மகாதேவன்கிற பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணினார்னு சொல்றது தான் அந்த மாதிரி அர்த்தம் சொல்றதா பொருத்தமா இருக்கு. ஆனா இந்த உலகத்துல சில பேருக்கு பரமேஸ்வரன்னா துவேஷம், பரமேஸ்வரனை அவள் ஆராதிக்கிறதுல அவளுக்கு சிவத்வேஷங்கிறது இருக்கு. அதனால அவள் என்ன சொல்றாளா, இந்த இடத்துல பரமேஸ்வரன் ஒன்று எங்கள் ராமருக்கு அனுகிரகம் பண்ண, எங்கள் ராமரோட யோக்கியதேவருக்கு அவர் எவ்வளவு பெரிய மனுஷர், பரமேஸ்வரன் எவ்வளவு நிகிருஷ்டன், எவ்வளவு யோக்கியதை குறைஞ்சவர், அந்தஸ்து குறைஞ்சவர், அந்தஸ்து குறைஞ்ச அந்த பரமேஸ்வரர் அந்தஸ்து ஜாஸ்தியாக இருக்கிற எங்கள் ராமருக்கு அனுகிரகம் பண்ணுறதாரு சில பேர் சொல்லிட்டு. அதனால
பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இங்க இல்லைங்கிற ராமனுக்கு அது இங்க ராமனுக்கு தேவையே இல்லை. பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த இடத்துல மகாதேவன்னா என்ன அர்த்தம்னா, பரமேஸ்வரன் அர்த்தம் கிடையாது, மகாதேவன்னா பெரிய தேவதை. மகாதேவகன பெரிய தேவதைன்னு அர்த்தம். யார் பெரிய தேவதை? சமுத்திர ராஜா பெரிய தேவதை. ஏன்னா சமுத்திரம் பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும் இல்லையோ, அதாவது பெரிய தேவதை வந்து சமுத்திர ராஜானா. அதனால இந்த கஷேத்திரத்துக்கு முன்னால ராமன் வந்தபோது சமுத்திர ராஜா பெரிய தேவதை அவர் தான் அனுகிரகம் பண்ணாரு. எங்க ராமனுக்கு இந்த பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ண வேண்டிய தேவையில்லைன்னு சில பேர் சொல்றாங்க. பார்ப்போம் இவரும் வியாக்கியானம் பண்ணினார். இது இன்னும் ரொம்ப மோசம். பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணிட்டா அது இன்னொரு ராமரோட அந்தஸ்தை குறைச்சப்படுங்கிறதுக்காக சமுத்திர ராஜா தான் அனுகிரகம் பண்ணினார்னு சொல்ற. அப்படி சொன்னா அது இன்னும் ராமரோட அந்தஸ்தை குறைச்சப்படும். ஏன்னா நம்ம தேவதைகள் இந்து மதத்துல நிறைய இருக்க, அவள் எல்லா தேவதைகளோட யார் பெரியவா? பிரம்மா விஷ்ணு சிவன், இவா மூணு பேரும் மும்மூர்த்திகளும் எல்லா தேவதைகளை விட பெரியவன். அதனால பெரியவாளா இருக்கிற பெரியவரா இருக்கிற பரமேஸ்வரன் மண்ணின் அனுகிரகமே வானான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்தஸ்து குறைவா இருக்கிற சமுத்திரராஜா தான் அனுகிரகம் பண்ணினாரு சொன்னா அது இன்னும் ஆபத்தா இருக்கு. அவளுக்கே ரொம்ப பெரிதல், ராமரோட அந்தஸ்தை இவரு குறைச்சிடும்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. வியாக்கியானம் பண்ணிருக்காரு தர்மாபுதத்துல, சிவாபேட்சைய நிகிருஷ்ட சமுத்திரராஜ பிரசாத வர்ணனம். சிவனோட அனுகிரகமே வானான்னு சொல்லிட்டு அவரை விட யோக்கியதை குறைவா இருக்கிற சமுத்திரராஜ அனுகிரகம் பண்ணினாரு சொன்னா அது இன்னும் அவளுக்கு தான் இடைஞ்சல்னு அங்க சொன்னா. இது எது மாதிரி இருக்குன்னா, அந்த திருஷ்டாந்தம் சொல்லியிருக்க தர்மாபுரம் வியாக்கியம், விருஷிக பயாது பலாயமானஸ்ய சர்ப்பமுக நிபதனம் அனுசரதி. ஒருத்த காட்டுல போயிட்டு இருந்தான், காட்டுல போயிட்டு இருக்கிற போது எங்கேயோ பிராக் பார்த்துட்டு போறான். திடீர்னு கீழே பார்க்கறான், தரையில ஒரு சேல் இருக்கு, பெரிய நட்டுவாக்கடி இருக்கு. அதை பார்த்துட்டான், ஐயோ காலை வச்சோம்னா அது கடித்து விடுவேன்னு அந்த நட்டுவாக்கடிக்கு பயந்து அதை அவாய்ட் பண்ணணும். நட்டுவாக்கடியை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தாண்டி மூணு நாலு ஸ்டெப்பு வேகமா ஓடினான். ஓடி போற இடத்துல அவங்க பார்த்தாருனாக்க ஓடி போய் உடத்துல நின்னான். அங்க பாக்குற போது அங்க ஒரு மலைப்பாம்பு ஆனு வாய கறந்துட்டு இருக்கு. மலைப்பாம்போட வாய்ப்புல போயிட்டான்னா புழைக்கவே முடியாது. தேடி கடிச்சாலாவது கொஞ்சம் புழைக்கலாம், மலைப்பாம்போட வாய்ப்புல போயிட்டான்னா அவனால புழைக்கவே முடியாது. அந்த மாதிரி பரமேஸ்வரன் மேல இருக்கிற துவேஷத்தினால அவரை கண்டு பயந்து அவரோட அனுகிரகம் வேணான்னு பயந்து பரமேஸ்வரனை ஒதுக்கணுங்கிறதுக்காக அவரை விட யோக்கியதை குறைஞ்ச சமுத்திரராஜன் அனுகிரகம் பண்ணிடாதுன்னு சொன்னாக்க அது கொஞ்சம் கூட வம்சமா இல்லை, அவளுக்கு தான் அது கெடுதல். ஆனா அப்படி வியாக்கியானம் பண்றாளேன்னு சொல்லி மனம் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் கூட தேனிக்கு பயந்து பாம்போட வாயில போய் விழறேன் ஐயா இப்படி சொல்லின்னு நம்ம சொன்னா கூட அவ கன்வின்ஸ் ஆடவன்யா. அவ என்ன சொல்றா, எஸ்தேக சஜத் பிரசாதோவா பவத்து சிவ சம்பந்தோ மா பூத். அவ என்ன சொல்றாடா, சமுத்திரராஜா பரமேஸ்வரனோட யோக்கியதை குறைஞ்சவரா இருந்தாலும் பரவாயில்ல, அந்தஸ்து குறைஞ்சவரா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு சமுத்திர தேவதையோட அனுகிரகம் தேவலை, அல்லது வேற ஏதாவது ஒரு தேவதையை அனுகிரகம் பண்ணிச்சுனாலும் நாங்க அது ஒத்துக்க தயாரா இருக்கும். ஆனா சிவ சம்பந்தமே எங்களுக்கு வேணாங்க. வேற எந்த ஒரு தேவதையை அனுகிரகம் பண்ணிருக்கிட்டோம் அல்லது சமுத்திர ராஜாவே யோக்கியதை குறைஞ்சவனா இருந்தாலும் அவன் அனுகிரகம் பண்ணா கூட நாங்க ஏத்துக்கிறோம், எங்களுக்கு சிவ சம்பந்தமே வேணாம்னு சொல்றாரு. அப்படி சொன்னாக்க அதுக்கு என்ன பதில்? அதனால சிவ சம்பந்தமே எங்களுக்கு வேணாம், சமுத்திர ராஜாவே அனுகிரகம் பண்ணிதான் நாங்க வச்சுக்கிறோம்னு சொன்னாக்க அது இன்னும் பெரிய ஆபத்துல கொண்டு தர்மாபுரம் வியாக்கியானத்தை எழுதினா, சமுத்திரராஜ பிரசாத வர்ணனமபி கட்டகுட்டி பிரபாத ஞாயேன சிவ பிரசாதே பர்யவசியதி. என்ன அழகான வியாக்கியானம் பண்ணும், மகான்கள் நம்ம பண்ண முடியும். அதாவது இந்த ஹரி ஹர பேதம்ங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறத இவ்வளவு அழகா சொல்லியிருக்கா பாருங்க. சமுத்திரராஜ பிரசாத வர்ணனமபி கட்டகுட்டி பிரபாத ஞாயேன சிவ பிரசாதே பர்யவசியதி. சம்ஸ்கிருதத்தில் கட்டகுட்டி பிரபாத நியாயம்னு ஒரு நியாயம். அந்த கட்டகுட்டி பிரபாத நியாயம்ங்கிறது என்னன்னா, ஒரு வண்டிக்காரன் ராத்திரியில தன்னோட வண்டியில மாட்டு வண்டியில நிறைய சரக்குகளை ஏற்றிண்டு ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்துக்கு வரதா கிளம்புறான்.
அப்போ கிளம்புற போது ஒரு நகரத்திலேருந்து இன்னொரு நகரத்துக்கு சரக்கு வண்டியில வந்தாக்க அந்த எல்லை அந்த நகரத்தோட எல்லை வரவோடு அந்த டோல் கேட் இருக்கு இல்லையா அந்த டோல் கேட்ல என்ன பண்ணிடுவா அந்த சரக்கு வண்டி எங்க நுழையிற போது ஒரு நகரத்திலேருந்து இன்னொரு நகர எல்லைக்குள்ள நுழையிற போது அந்த சரக்குகளை கொண்டு வராங்கிறதுக்காக அதை குத்துறதுக்காக கொண்டு வரான் லாபம் சம்பாதிக்க போறாங்கிறதுக்காக அவங்க கேட்டு வரி வசூல் பண்றதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு. அதனால அவன் என்ன பண்ணினா ஒரு நகரத்திலேருந்து கிளம்பி ராத்திரியில சரக்குகளை ஏற்றிட்டு மாட்டு வண்டியில வரான். வந்தோன்னு அவனுக்கு என்ன தோணிச்சு இன்னும் கொஞ்சம் நாளி ஆச்சுன்னா நம்ம அந்த எல்லைக்கு வந்துடுவான் அந்த டோல் கேட்டுக்கு வந்துடுவான். அங்க வந்து விட்டோம்னாக்க நம்ம சேர்ந்து வரி வசூல் பண்ணிடுவா. வரி வசூல் பண்ண விடப்படாது. நம்ம அவனுக்கு வரி கட்டுறதுக்கு மனசு இல்லை. அதனால இந்த வரி கட்டாம தப்பணுங்கிறதுக்காக வேற ஏதாவது ஒரு வழி வழியா அந்த நகரத்துக்குள்ள போயிடுவோம்னு மாட்டு வண்டியில ராத்திரி முழுக்க எங்கேயாவது வேற வழி இருக்குமான்னு வெவ்வேறு வழிகளிலாம் ராத்திரி முழுக்க சுத்தரமாக மாட்டு வண்டியில கடைசியில சூரியோதய காலம் வரப்போறது. அந்த சூரியோதய காலம் வரும்போது அந்த மாட்டு வண்டி எங்க இருக்குன்னு பார்த்தான். எந்த அந்த டோல் கேட்டை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் எந்த இடத்துல வரி வசூல் கட்டப்படாதுன்னு அதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் ராத்திரி முழுக்க சுத்தினதுக்கு அப்புறம் அதே இடத்துல வந்து மாட்டிக்கிட்டான். அந்த மாதிரி எங்களுக்கு சிவசம்பந்தமே வேணாம். சமுத்திரராஜாவுடைய அனுகிரகமே போதும்னு சொன்னா கூட சிவனை வந்து ஒதுக்கணும். சிவனை ஒதுக்கிவிட்டு சமுத்திரராஜாவுடைய அனுகிரகமே தேவையில்லைன்னு சொல்றதா என்ன பண்ணுவான்னா திருப்பவும் சிவனுடைய அனுகிரகத்துக்கான் ராமன் அடைஞ்சாருங்கிற மாதிரி அவன் மாட்டிப்பான்னு சொன்னான். எப்படின்னா இவ ஒதுக்கி போகணும்னு பார்த்தா கூட அது திரும்ப எங்க போய் முடியும். சமுத்திரராஜா மூலமாக யார் அனுகிரகம் பண்ணியிருக்காரு சிவன் தான் அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு முடியும். ஏன்னா இந்த புராணங்கள் என்ன சொல்லியிருக்கு பிருத்திவி சரீரம் தேஜா வாயுராகாசமேவச்ச சூர்யா சந்திரமசௌ சோம யாதி சேத்யஷ்டமூர்த்தய. என்ன சிவனோட அனுகிரகம் எங்களுக்கு வாடா சமுத்திரராஜா அனுகிரகமே பரவாயில்லைன்னு என்ன என்ன ஆகிடும் சமுத்திரராஜாக்கு எப்படி அனுகிரகம் பண்ற சக்தி வரும். சமுத்திரராஜா அனுகிரகம் பண்ணணும்னா அவருக்கு பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தா தான் சமுத்திரராஜா வந்து அனுகிரகம் பண்ண முடியும். ஏன்னா இந்த பரமேஸ்வரன் வந்து இந்த உலகத்துல எட்டு ரூபங்கள்ல அஷ்டமூர்த்திகளாக பரமேஸ்வரன் இருக்காங்க. என்னென்ன அஷ்டமூர்த்திகளா இருக்காருன்னா நம்ம பஞ்சபூதங்கள்னு சொல்றோம் இல்லையா பிருத்திவி சரீரம் தேஜா வாயு ஆகாசம் ஏவச நம்ம சொல்ற பஞ்சபூதங்கள் இருக்கோம் இல்லையோ அந்த பஞ்சபூதங்கள் சக்தி உள்ளவர். அவைகளுக்கு சக்தி யார் மூலமா வருது பரமேஸ்வரன் மூலமா வருது. புராணங்கள்ல எல்லாம் சோதனை பண்ணியிருக்கான். அதனால பஞ்சபூதங்களுடைய ரூபத்திலையும் யார் இருக்கா பரமேஸ்வரன் தான் இருக்கா. அதே மாதிரி சூரிய சந்திரர்களா யார் இருக்கா பரமேஸ்வரன் தான் சூரிய சந்திரர்களா இருக்கா. அது மாதிரி இந்த உலகத்துல வேத வித்துக்கள்லயே சோமயாகம்னு பண்ணி வைக்கிற அந்த சோமயாகத்தை பண்ணி வைக்கிற வேத வித்துக்கள் இருக்காளோ இல்லையோ அந்த சோமயாகத்தை பண்ணி வைக்கிற அந்த வேத வித்துக்களுக்கெல்லாம் சோமயாதிகள்னு வரும். அந்த சோமயாதிகள்னா யாரோட சுரூபம் பரமேஸ்வரனுடைய சுரூபம்னு சொல்லியிருக்க. அதனால பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் சோமயாதி ஆகிய எட்டு வடிவங்கள்ல அந்த பரமேஸ்வரன் காட்சி அளிக்கிறார் சொன்னதுனால பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு என்ன ஜலம். அந்த ஜலத்துக்கு யார் அதிபதி சமுத்திரராஜன். அதனால இந்த சமுத்திரராஜனுக்கு சக்தியை கொடுக்கிறவர் யாரு பரமேஸ்வரன் புராணங்கள் சொல்லியிருக்கிறதுனால அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் ஏற்படக்கூடாது ஏற்படலை அப்படின்னு அவர் ஒதுக்கி கொள்ளணும்னு நினைச்சா கூட சமுத்திரராஜா தான் அனுகிரகம் பண்ணினார்னு ஒத்துண்டா கூட அது எங்க போய் முடியறது. அந்த சமுத்திரராஜாவுக்கு அனுகிரகம் பண்ணின பரமேஸ்வரன் தான் அனுகிரகம் பண்ணினார்னு முடியறதுங்கிறதாக ரொம்ப அழகாக தர்மாபுதம் வியாக்கியானத்துல சிவபக்தியாளுக்கெல்லாம் மனசு சந்தோஷப்படுற மாதிரியும் பொதுவாக எல்லா ஜனங்களுக்கும் இந்த அதிகார பேதம்ங்கிறது இருக்கப்படாதுங்கிறதாகவும் ரொம்ப அழகாக கேட்கிறாங்க. அதனால இந்த கட்டத்தில் ராமேஸ்வர க்ஷேத்திரத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணின இடத்துல நம்ம என்னத்தை மனசில் வாங்கிக்கணும்னால் எங்கள் மாதாமகியினுடைய அண்ணா பிரம்மஸ்ரீ சிறுகமணி சிவராம பாகவதர் ஓம் சிவலிங்க பிரதிஷ்டா பிரேனமகாங்கிற இந்த நாமாவளிக்கு அவ கீர்த்தனம் பண்ணிட்டோ அந்த கீர்த்தனத்துடைய வியாக்கியானத்தில் இங்கே எழுதியிருக்கா அந்த ராமேஸ்வர க்ஷேத்திரத்தில் இருந்த அந்த சுவாமிக்கு என்ன பேருன்னு பார்த்தோம் ராமேஸ்வரர்னு பேருன்னு பார்த்தோம் இல்லையா. ராமேஸ்வரருங்கிற அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்னா மூணு விதமாக ராமேஸ்வரருங்கிற பதத்துக்கு விக்கிரக வாக்கியம் சொல்லலாம்ட்டா. ஒன்று என்னன்னாக்க ஒரு முதல் விக்கிரக வாக்கியம் ராமஸ்ய ஈஸ்வரக ராமேஸ்வரக. அந்த க்ஷேத்திரத்தில்
யுத்தத்துக்கு முன்னாலேயோ அல்லது பின்னாலேயோ அந்த ராமலிங்க பிரதிஷ்டை பண்ற போது, அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ற போது ராமர் சொன்னாரா, இந்த சிவன் என்னுடைய ஈஸ்வரன், இந்த சிவன் என்னுடைய ஈஸ்வரன், எனக்கு இந்த சிவன் வந்து சுவாமின்னு யார் சொன்னாரா, ராமன் சொன்னார். ராமஸ்ய ஈஸ்வரகா ராமேஸ்வரகா. அதனால லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ற போது ராமன் சொல்லிட்டார், இந்த சிவன் என்னோட சுவாமி என்னோட ஈஸ்வரன் இவர் சொல்லிட்ட. அந்த லிங்கத்துல சாந்நித்தியத்தோட இருக்கிற பரமேஸ்வரன் இருக்காரோ இல்லையா, அந்த பரமேஸ்வரன் என்ன சொன்னாரா, ராமஹா ஈஸ்வரஹா யஸ்யேஷஹா ராமேஸ்வரஹா. அந்த லிங்கத்துல சாந்நித்தியமா இருக்கிற அந்த பரமேஸ்வரன் சொன்னாரா, பரமேஸ்வரன் சொன்னார், என் இந்த பிரதிஷ்டை பண்ணினாரோ இல்லையா லிங்கத்தை, அந்த ராமன் எனக்கு ஈஸ்வரன், அந்த ராமன் என்னுடைய சுவாமின்னு அந்த லிங்க பிரதிஷ்டை நடந்த போதே இவர் வந்து அவரை சுவாமின்னு சொல்லிட்டார், ராமன் சிவனை சுவாமின்னு சொல்லிட்டார், சிவன் வந்து ராமன் எனக்கு சுவாமின்னு சொல்லலாம். இதை அந்த லிங்க பிரதிஷ்டை நடக்கிற போது ஆகாசத்தில் கூவி இருந்த தேவதைகள் கேட்டாளா, அவ சொன்னாளா, எங்களுக்கு முன்னாலேயாவது எப்போவது இப்போ நீ இந்த ஹரிஹர வேதங்கிறது கொண்டு இருந்தது, இப்போ எப்போ இந்த ரெண்டு பேரும் அவ ரெண்டு பேரும் சமாதானமாக போயிட்டாலோ அவள் எப்போ ஒத்துண்டு போயிட்டாலோ எங்களுக்கு என்ன தோன்றதுனாக்க, தேவதைகள் ஆகாசத்திலேன்னு சொன்னாலா, ராமஸ்ச அசௌ ஈஸ்வரஸ் ராமேஸ்வரகா. தேவதைகள் சொன்னாரா, எங்களுக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த ராமரே தான் சிவன், இந்த சிவனே தான் ராமன்னு எங்களுக்கு தோன்றதுன்னு தேவதைகள் சொன்னாங்கிறதுனால அப்படிப்பட்ட அந்த ராமேஸ்வர பிரதிஷ்டைங்கிறது அந்த க்ஷேத்திரத்தில் சுபகரமாக நடந்தது. இந்த கீர்த்தனத்தினுடைய வியாக்கியானத்தில் அவர் இன்னொரு விஷயம் எழுதியிருக்காங்க, என்னன்னா, சுவாமி ராமலிங்கர பிரதிஷ்டை பண்ணினப்புறம் என்ன பண்ணாலாம், இந்த சுவாமிக்கு நித்தியப்படி பூஜை பண்ணுறது யாராக இருக்கணும்னா, ஆரிய வம்சத்து பிராமணால் தான் இந்த ராமேஸ்வரருக்கு பூஜை பண்ணணும்னு அந்த ஒரு அனுஷ்டானத்தை சுவாமி ராமனே ஏற்படுத்தினாள். அதனால் இன்னி வரைக்கும் அந்த ராமேஸ்வர கேட்கறதுல அந்த ஆரிய வம்சத்து பிராமணால் தான் அவள் தான் இன்னைக்கு அர்ச்சகர்களை அந்த கோவிலில் இருந்துருக்கா. அதில் என்ன ஆச்சரியம்னா, ராமர் பண்ணின அந்த லிங்கத்துக்கு பிரதிஷ்டை பண்ண அந்த லிங்கத்துக்கு என்ன மகத்துவம்னா, அந்த ராமேஸ்வரருக்கு என்ன மகத்துவம்னா, சிவனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அந்த சிவனே ஆதிசங்கர பகவத்பாதால் அவதாரம் பண்ணார், பரமேஸ்வரனே ஆதிசங்கர பகவத்பாதால் அவதாரம் பண்ணி இந்த பாரதேசம் முழுக்க தேசாந்திர யாத்திரையை பண்ணிட்டு வரபோது ராமேஸ்வர க்ஷேத்திரத்துக்கு வந்தபோது அந்த ராமேஸ்வரரை சங்கர பகவத்பாதாலே அந்த ராமேஸ்வரரை தொட்டு ஆராதனம் பண்ணியிருக்கார், அவரே பூஜை பண்ணியிருக்கார். அதனால பரமேஸ்வரனுடைய அவதாரமாக இருந்த சங்கர பகவத்பாதாலே அந்த ராமேஸ்வரருக்கு பூஜை பண்ணியிருக்கார். அதனால அந்த சங்கர பகவத்பாதால் ஸ்தாபனம் பண்ணின நான்கு மட்டங்களில் தென்திசையில் தெற்கு இந்தியா தென்னிந்தியாவில் இருக்கிற மட்டம் ஸ்ரீ சிங்கேரி சங்கர மட்டம்ங்கிற காரணத்தினால இன்னைக்கும் ஆதிசங்கர பகவத்பாதால் ராமேஸ்வரருக்கு பூஜை பண்ணினாங்கிற காரணத்தினால சிங்கேரி ஜெகத்குருவாக யார் இருக்காரோ அவளுக்கு தான் அந்த ராமேஸ்வரரை பூஜை பண்ணுற முதல் அருகதைங்கிறது உண்டுங்கிறதாக இந்த ஓம் சிவலிங்க பிரதிஷ்டாத்திரே நமகாங்கிற அந்த கீர்த்தனத்தில் அவள் பிரிவாக வந்து வியாக்கியானம் பண்ணுறாள். அதனால அவருடைய அந்த லிங்க பிரதிஷ்டை முடிஞ்சது. உடனே அந்த புஷ்பத் விமானத்தில் திரும்ப எல்லாரும் ஏறிண்டார். ஏறிண்டோடனே அந்த புஷ்பத் விமானம் திரும்ப ராமேஸ்வர க்ஷேத்திரத்திலேருந்து கிளம்பி சுக்ரீவராஜாவினுடைய தலைநகரமாக இருக்கிற அந்த கிஷ்கிந்தைக்கு போச்சு. அந்த கிஷ்கிந்தைக்கிட்ட அந்த புஷ்பத் விமானம் நெருங்கிற போது சீதாதேவி வந்து சுவாமி ராமன்கிட்ட பிரார்த்தனை பண்ணினா, நாதா எனக்கு ஒரு பிரார்த்தனை இருக்குது, ஒரு ஆசை இருக்குது, என்ன தெரியுமா, சுக்ரீவ பிரிய பார்யாபிஹி தாரா பிரமுக தோன்றுப அந்நேஷாம் வானரேந்திராணாம் ஸ்திரீபிஹி பரிவிருதாஷ்யகம் கந்துமிச்சே சகாயோத்யாம் ராஜதானீம் த்வயா நக. சீதாதேவி சுவாமி ராமனை பார்த்துன்னா, நாதா உங்களுடைய நண்பர்களாக இருக்கிற வானரர்கள் எல்லாரும் நம்ம பட்டாபிஷேகத்தை பார்க்கறதுக்காக இந்த புஷ்பாபிமானத்தில் ஏறிண்டு எல்லாரும் அயோத்தியை நோக்கி வந்துட்டுருக்கா, அதனால நான் மட்டும் இப்போ ஒண்டியாக இருக்கேன், எனக்கு யாரும் தோழிகள் இருக்க வேணாமா, அதனால எனக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த சுக்ரீவன் ஜாம்
ஜாம்பவான் அங்கதன் முதலான வானரர்கள் இந்த புஷ்ப விமானத்தில் இருக்கா. இவாளுடைய பத்னிகள்னா அந்த கிஷ்கிந்தேர இருக்கா. கிஷ்கிந்தேர நிறைய வானர ஸ்திரீகள் இருக்கா. சாரை ருமை முதலான வானர ஸ்திரீகள்லாம் அந்த கிஷ்கிந்தேர இருக்கா. எனக்கு என்ன ஆசைனா அவளெல்லாம் என்னுடைய தோழிகளாக நான் பாவிக்கிறேன். அதனால இந்த விமானம் கிஷ்கிந்தேர இறங்கிச்சுனா அந்த வானர ஸ்திரீகள் எல்லாரையும் இந்த புஷ்ப விமானத்தில் அழைச்சிட்டு நம்ம அயோத்திக்கு போனா தேவலையு எனக்கு தோன்றது. நான் சீதாவினை பிரார்த்தனை பண்ணினோடனே அந்த புஷ்பக விமானம் கிஷ்கிந்தேர இறங்கிட்டு உடனே அந்த வானர ஸ்திரீகள் எல்லாருக்கும் சுக்ரீவன் உத்தரவு போட்டார். நீங்கள்ல இந்த சீதாராம பட்டாபிஷேகத்துக்காக நீங்கள்லாம் இந்த புஷ்பக விமானத்தை ஏறிட்டு வரலாம்னு சொன்னோடனே அந்த வானர ஸ்திரீகளும் அந்த புஷ்பக விமானத்தை ஏறுறதுக்கு கிளம்பினார். அந்த சமயத்தில் இந்த விஷயத்தில் திலக வியாக்கியானத்தில் ஒரு சுவாரஸ்யம் சொல்லியிருக்கார். பாரதே அங்கதஸ்ய யௌவராத்யாபிஷேகோபி ஏசத்தினே உத்தா. வால்மீகி ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவ பட்டாபிஷேகம்ங்கிற கட்டத்தை நம்ம அனுபவிக்கும் விஸ்தாரமாக. அந்த சுக்ரீவ பட்டாபிஷேகம் முடிஞ்சோடனேயே வாலி புத்திரனாக இருக்கிற அங்கதனுக்கு சுக்ரீவ பட்டாபிஷேகம் அந்த அன்றைய தினமே யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டார்னு வால்மீகி ஏற்கனவே கிஷ்கிந்தா காண்டத்தில் வர்ணிக்கிறார். ராமஸ்தக வசக்குர்வன் சுக்ரீவோ ஹரி புங்கவக அங்கதம் சம்பரிஷ்வத்ய யௌவராஜ்யேகசேதயதேன்னு கிஷ்கிந்தா காண்டத்தில் ஏற்கனவே அங்கதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கான். ஆனால் இந்த ராமாயண கதை மகாபாரதத்திலேயே வர்ணிக்கப்பட்டது. மகாபாரதத்திலேயே ராமாயண சரித்திரத்தை சுருக்கமாக வியாச மகர்ஷி வர்ணிச்சிருக்க. மகாபாரத வர்ஷன் பிரகாரம் இந்த மாதிரி புஷ்பக விமான கிஷ்கிந்தேர இறங்கிட்டு இல்லையா, அன்னைக்கு அந்த வானர ஸ்திரீகள்னா அவ களப்பறதுக்கு முன்னால வாலி புத்திரனா இருக்கிற அங்கதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாங்கிறதாக மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கேன்னு சிலக வியாக்கியானத்தில் இந்த விஷயத்தை எழுதியிருக்கான். உடனே அந்த வானர ஸ்திரீகளும் புஷ்பக விமானத்தில் எழுதியான். அன்றைய தினமே நான் சொன்னேன், இந்த வானரர்கள் வானர ஸ்திரீகள்னா தேவதாம்சத்தோட கூடினவா, இவாள்லாம் பட்டாபிஷேக சமயத்தில் மனுஷர்களுடைய ரூபத்தை எடுத்துக்கிறாங்கிற நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். அதனால இந்த கிஷ்கிந்தையில அந்த புஷ்பக விமானம் கலந்துச்சு. அப்போ வால்மீகி ஸ்லோகம் பூர்ணே சதுர்தசே வர்ஷே பஞ்சம்யாம் லக்ஷ்மணாக்ரஜ பரத்வாராஸ்ரமம் பிராப்ய வவந்தே நியகோ முனிம். நம்ம பாரத தேசத்துக்கு வடக்கே அலகாபாத்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பிரயாகைன்னு பேர். அந்த பிரயாகையில் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூணு நதிகளும் சங்கமமாகிறதுனால அதுக்கு திரிவேணி சங்கமம்னு பேர். அந்த திரிவேணி சங்கமத்தில் பரத்வாஜ மகர்ஷியுடைய ஆசிரமம் இருக்குது. அதனால கிஷ்கிந்தையிலேருந்து கிளம்பின அந்த புஷ்பக விமானம் பிரயாகையில் இருக்கிற பரத்வாஜ மகர்ஷியுடைய ஆசிரமத்துக்கு வந்து இறங்கிட்டு அந்த என்ன டைம்னாக்க அந்த பரத்வாஜனுடைய ஆசிரமத்தில் அந்த புஷ்பக விமானம் இறங்கின போது கைகை சுவாமி ராமன் 14 வருஷங்கள் வனவாசம் பண்ணணும்னு சொன்னா இல்லையா, அந்த 14 வருஷங்கள் கரெக்டாக முடிஞ்சுருக்கும். பரத்வாஜனுடைய ஆசிரமத்தில் புஷ்பக விமானம் இறங்குற போது அந்த 14 வருஷங்கள் வனவாசம் முடிஞ்சு போயிடுச்சு. அன்னைக்கு என்ன திதி, பஞ்சமி திதி. அதனால 14 வருஷங்கள் முடிஞ்சு பஞ்சமி திதி அன்னைக்கு சுவாமி ராமன் பரத்வாஜனுடைய ஆசிரமத்துக்கு வந்தார்னு ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்துக்கு நிறைய வியாக்கியானங்கள் இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு கதக வியாக்கியானம்னு வசந்த வியாக்கியானம் இருக்கு. மகேஸ்வர தீர்த்தம்னு பிரிவா பண்ணியிருக்கா, அதுக்கு தீர்த்த வியாக்கியானம் வேறு, அதுவும் வசந்தது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஸ்ரீ கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா, அதுவும் ரொம்ப வசந்தது. இந்த கதக வியாக்கியானம் தீர்த்த வியாக்கியானம் ஸ்ரீ கோவிந்தராஜருடைய வியாக்கியானத்தில் தான் சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். என்ன விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்கானா, ராமர் சைன்யத்துக்கோ ராவண சைன்யத்துக்கோ எத்தனை நாள் யுத்தம் நடந்தது, அது ஒரு விஷயம். அதை நம்ம ஆராய்ச்சி இதுவரைக்கும் பண்ணலை. ராம சைன்யத்துக்கோ ராவண சைன்யத்துக்கோ எத்தனை நாட்கள் யுத்தம் நடந்ததுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கைகை ராமன் வந்து 14 வருஷம் வனவாசத்துக்கு போகணும்னு சொன்னா இல்லையா, அந்த 14 வருஷ கணக்கு என்னைக்கு முடிஞ்சது,
அப்போ ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அந்த யுத்தம் எத்தனை நாள் எத்தனை அவகாசம் நீடிச்சதுன்னு ஒரு விஷயம், இந்த 14 வருஷம் கடு எப்போ முடியறதுன்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதுக்கு ககட வியாக்கியானம், தீர்த்த வியாக்கியானம், கோவிந்தராஜ வியாக்கியானம் என்ன சொல்லியிருக்கானா, இந்த ராம சைன்யத்துக்கும் ராவண சைன்யத்துக்கும் யுத்தம் வந்து 15 நாள் நடந்ததுன்னு இவாளுடைய அபிப்பிராயம். இன்னும் சில பேர் இருக்கா, அவ என்ன சொல்றானா, பாத்ம புராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, ராம ராவணையோர் யுத்தம் சப்தராத்திரம் அவர்த்தத. சில பேர் என்ன பண்றா, ராம சைன்யத்துக்கும் ராவண சைன்யத்துக்கும் 7 நாள் தான் யுத்தம் நடந்ததுன்னு பாத்ம புராணத்துல இருக்கிற இந்த ஸ்லோக பிரகாரம் சொல்லிட்டா. ஆனா அது அவ்வளவு சரியில்லைன்னு நம்ம பின்னால பார்க்க போறோம். சில பேர் என்ன சொல்றானா, ராமனுக்கும் ராவணனுக்கும் நேரடியாக நடந்த யுத்தம் மட்டும்தான் 7 நாள், ராம சைன்யத்துக்கும் ராவண சைன்யத்துக்கும் மொத்தமாக நடந்த யுத்தம் வந்து 15 நாள்னு சொல்றான். அதனால கதக வியாக்கியானம், தீர்த்த வியாக்கியானம், கோவிந்தராஜ வியாக்கியானத்துலாம் இது மாதிரி ஒரு பட்சம் 15 நாள் இந்த யுத்தம் நடந்ததுன்னு சொல்றான். அதுக்கு என்ன காரணம்னா, யுத்த காண்டத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு என்னன்னா, வானர சைன்யத்தோட லங்கைக்கு சுவாமி ராமன் வந்துடுறாரு இல்லையா. வந்த உடனே அந்த லங்கையில் திரிகோணமலையில் இருக்கு, அந்த திரிகோணமலையில் சுவேழ பர்வதம்னு ஒரு சிகரம் இருக்கு. அந்த சுவேழ பர்வதம்ங்கிற சிகரத்தில் வானர சைன்யங்களோட ஒரு நாளைக்கு ராத்திரி ராமன் ஏறுறார். லங்கையை பார்க்கறதுக்காக ராத்திரியில் ஏறுறார். அங்கே இருக்கிற வால்மீகி ஸ்லோகம், ததோஸ்தம் அகம சூரிய சந்தையா பிரவிராஜிதா பூர்ண சந்திர பிரதீத்த க்ஷபாசமவிவர்த்தது. வானர சைன்யங்களோட ராத்திரி ராமன் அந்த சுவேழ பர்வதத்தில் ஏறுற பொழுது சூரியன் அஸ்தமனமாயிட்டார், பூர்ண சந்திரன் பிரகாசித்தார்னு சொன்னார். அப்போ அந்த சுவேழ பர்வதத்தில் என்னைக்கு ஏறினான்னு தெரிஞ்சு கொடுத்தார், பௌர்ணமி அன்னைக்கு ஏறி இருக்காரு தெரிஞ்சு கொடுத்து, அதுக்கு அடுத்த நாளைக்கு அங்கதனை தூதனை அனுப்பிச்சு அது பலிக்கலைன்னு யுத்தம் ஆரம்பிச்சிருக்கும். அதனால பௌர்ணமிக்கு அப்புறம் வர்றது தேய் விரை. அதனால பௌர்ணமிக்கு அப்புறம் அந்த கிருஷ்ணபக்ஷம், தேய் விரைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கிருஷ்ணபக்ஷத்தினுடைய பிரதம இன்னைக்கு அந்த யுத்தம்ங்கிறது ஆரம்பிச்சதுன்னு இந்த ஸ்லோகத்திலேயும் தெரியுது. அதுக்கப்புறம் ராவணன் கடைசியா யுத்தத்துக்கு வரும்போது அங்க இருக்கிற ஸ்லோகம், வால்மீகி ஸ்லோகம் என்னன்னா, அப்யுக்தா நம்பமத்யைவ கிருஷ்ணபக்ஷ சதுர்தசீம் கிருத்வா நிர்யா சமாவாஸ்யாம் விஜயாய பலயபுதா. ராவணன் வந்து அமாவாஸ்யா இன்னைக்கு யுத்தத்துக்கு வந்தான்னு அங்க இருக்கு, அதுதான் அவனுக்கு கடைசி யுத்தம். அதனால இதுலேருந்து என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, அந்த ராம சைன்யத்துக்கோ ராவண சைன்யத்துக்கு நடந்த யுத்தம் பௌர்ணமிக்கு அப்புறம் வர கிருஷ்ணபக்ஷ பிரதம எண்ணிக்கை ஆரம்பிச்சது, அமாவாஸ்யை அன்னைக்கு ராவணன் யுத்தத்துக்கு வந்தான், அன்னைக்கே ராவணன் மரணம் அடைஞ்சாங்கிறதுனால அதோட யுத்தம் நில்லுபடும். அப்போ பிரதம எண்ணிக்கை ஆரம்பித்து யுத்தம் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு, அமாவாஸ்யை இன்னைக்கு முடிஞ்சதுனால இந்த ராம சைன்யத்துக்கும் ராவண சைன்யத்துக்கும் 15 நாட்கள் தான் யுத்தம்ங்கிறது கடக வியாக்கியானம், தீர்த்த வியாக்கியானம். சரி, 15 நாள் யுத்தம் சொன்னா, அப்போ கிருஷ்ணபக்ஷத்தினுடைய பிரதம அன்னைக்கு ஆரம்பிச்சு அமாவாசை அன்னைக்கு இது முடிஞ்சு கொடுக்கும் இல்லையா. அப்போ வால்மீகி இப்ப இங்க என்ன சொல்ற, பூர்ணே சதுர்தசய வர்ஷே பஞ்சம்யாம் லக்ஷ்மணாக்ரஜஹ பரத்வாராஸ்ரமம் பிராப்ய வந்தே நியதோ முனிம். அதனால பரத்வாரருடைய ஆசிரமத்துக்கு என்னைக்கு வந்தார் ராமன், 14 வருஷம் பூர்த்தியானவனை பஞ்சமி என்னைக்கு வந்தான்னு சொல்றாரு இல்லையா. அப்ப ராவணவதம் என்னைக்கு நடந்திருக்கு, அமாவாசை அன்னைக்கு ராவணவதம் நடந்திருக்கு. சுவாமி என்னைக்கு அயோத்தியிலேருந்து வனவாசத்துக்கு கிளம்புறார், சித்திர மாசம் கிளம்புறாருன்னு இருக்கு வால்மீகி ஸ்லோகம். அதனால 14 வருஷம் எப்ப முடிஞ்சிருக்கணும், சித்திர மாதம் கிளம்பினதுனால சித்திர மாதமே முடிஞ்சிருக்கணும். அமாவாசை அன்னைக்கு ராவண வதம் ஆயிடுச்சு, பஞ்சமி அன்னைக்கு பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு வராருனாக்க பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு என்னைக்கு வந்திருக்கணும் ராமன், சித்திர மாசம் சுக்லபக்ஷம் பஞ்சமி எண்ணிக்கை வந்த அப்படின்னு. அப்போ 14 வருஷம் கணக்காயிருக்குன்னு சொல்ற, பூர்ணே சதுர்தசே வர்ஷே பஞ்சம்யாம் லக்ஷ்மணாக்ரஜா பரத்வாஜாசிரமம் பிராப்ய வந்தே நியதோ முனி. சித்திர மாதம் சுக்லபக்ஷம் பஞ்சமி எண்ணிக்கை ராமன் பரத்வாஜாசிரமத்துக்கு வந்தபோது 14 வருஷங்கள் முடிஞ்சு போயிருக்குன்னு சொன்னான். அதனால இதுலேருந்து என்ன கணக்கு தெரியலைன்னா, சுவாமி ராமன் அயோத்தியிலே
இருந்து என்னைக்கு வனவாசத்துக்கு கிளம்பியிருக்காருன்னு வாழ சொல்றாங்க. கதக வியாக்கியானம், தீர்க்க வியாக்கியானம், கோவிந்தராஜ வியாக்கியானத்தெல்லாம் சுவாமி ராமன் அயோத்தியிலிருந்து என்னைக்கு வனவாசத்துக்கு கிளம்பினார்னா சித்திர மாதம் சுக்லபக்ஷம் பஞ்சமி அன்னைக்கு அயோத்தியிலேருந்து வனவாசத்துக்கு கிளம்புறது. அப்போ சித்திர மாதம் சுக்லபக்ஷம் பஞ்சமி அன்னைக்கு ராமன் எங்க இருந்திருக்காரு? அயோத்தியில இருந்திருக்காரு. அப்போ அதனால வனவாச கணக்கு எண்ணிலிருந்து ஆரம்பிக்கும். அன்னைக்கு பஞ்சமி அன்னைக்கு அயோத்தியில இருந்திருக்கிறதுனால சஷ்டி எண்ணிலேருந்து தான் அந்த வனவாசம்ன்றது ஆரம்பிக்கும். அதனால இவாளுடைய அபிப்பிராயம் என்னன்னா சித்திர மாதம் சுக்லபக்ஷம் சஷ்டி எண்ணிக்கு அந்த வனவாசம்ங்கிறது ஆரம்பிச்சது. அப்ப என்னைக்கு முடியணும்? சித்திர மாதம் சுக்லபக்ஷம் பஞ்சமி எண்ணிக்கு 14 வருஷங்கள் முடிஞ்சு போயிடுச்சுன்னு இந்த மகான்கள் கணக்கு பண்ணிட்டான். அப்ப பஞ்சமி எண்ணிக்கு பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு வந்தார், 14 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு சஷ்டி எண்ணிக்கை நகரத்துக்குள்ள பிரவேசம் பண்ணலாம். அதனால அன்னைக்கு நந்தி கிராமத்துக்கு வந்த, அன்னைக்கு அயோத்தியில பட்டண பிரவேசம் சஷ்டி எண்ணிக்கை பண்ணினார், உடனே சப்தமி அன்னைக்கு அவசர அவசரமாக பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டார்னு இவா எல்லாருடைய அபிப்பிராயம். ஆனா சிலது வியாக்கியானம் பண்ணின பெரியவ இந்த மாதிரி அபிப்பிராயம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார். சிலக்கு வியாக்கியானங்கிறது ரொம்ப ஒசங்கது, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எழுதக்கூடியவர் சிலக்கர். சிலக்கு வியாக்கியானத்தில் எப்படி இருக்குன்னாக்க வால்மீகி வந்து அயோத்தியா காண்டத்தில் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா சைத்ர ஸ்ரீவான் அயம் மாசா புண்ணியா புஷ்பிதகானன யௌவராத்யாய ராமஸ்ய சர்வமேவோபகல்பிதம். தசரதர் வந்து ராமருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு ஆரம்பிக்கிற போது எல்லாருக்கும் உத்தரவு போடுற போது சொல்ற சித்திர மாசம் கொடுத்து நான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்ற சைத்திர ஸ்ரீவான் அயம் மாசகர். அப்ப அதனால தசரதர் எப்போ யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு ஆரம்பிச்சிருக்க சித்திர மாசம்னு நல்லா தெரியுது. அதை தவிர சித்திர மாசம் மட்டும் இல்ல, அங்க அயோத்தியா காண்டத்துல இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரபு நாளைக்கு புஷ்ய நட்சத்திரம் வரப்போறது. சுவாமி ராமன் புனர்வசு நட்சத்திரத்தன்னைக்கு பிறந்தவர். அவருக்கு புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரங்கிறது ரெண்டாவது தார சம்பத்தார். அதனால ராமனுக்கு பூச நட்சத்திரங்கிறது வசந்த நட்சத்திரம் சம்பத்தாரு. அதனால பூச நட்சத்திரத்தன்னைக்கு தான் ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டான். அப்போ வால்மீகி ராமாயணம் அயோத்திய காண்ட ஸ்லோக பிரகாரம் ராமருக்கு என்னைக்கு பட்டாபிஷேகம் யுவராஜ பட்டாபிஷேகம் தீர்மானம் பண்ணியிருக்க சித்திர மாதம் பூச நட்சத்திரம்னு சொல்லிட்டான். இது ரெண்டும் தெளிவா இருக்கு. அப்போ சிதகர் கேட்ட இந்த மூணு பெரிய வாடம் ராமருக்கு என்னைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் தசரத நினைச்சார்? சித்திர மாதம் சுக்லபக்ஷம் பஞ்சமி என்னைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் நினைச்சார். கைகை வனத்தை கேட்டு கடித்து விட்டார். பஞ்சமி என்னைக்கு பட்டாபிஷேகம் நடக்கிற விக்னமாக போயிட்டு வனவாசத்து கிளம்பிட்டார் சொன்னாலும் இல்லையோ அது இருக்க முடியாதுன்னு சொன்னார். சிதகர் என்ன சொல்றாருன்னா சைத்ரே புஷ்யஸ்ய சுக்லபக்ஷே ஏவ தத்ராபி நவம்யாதி தினத்ரயே இது ஜோதிஷாதௌ பிரசித்தம். அதாவது சித்திர மாதம் பூச நட்சத்திரம் சுக்லபக்ஷத்தில் தான் வரும். ஜோதிஷ சாஸ்திர பிரகாரம் புஷ்ய நட்சத்திரம் சித்திர மாதம் சுக்லபக்ஷத்தன்னைக்கு தான் வரும். அதுவும் என்னைக்கு வரும்னா நவம்யாதி தினத்ரயே ஏவ நவமி தசமி ஏகாதசி அது இந்த மூணு நாட்களுக்குள்ள தான் அந்த புஷ்ய நட்சத்திரம் வரும்னு ஜோதி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால நவமி இன்னைக்கு நிச்சயமா பட்டாபிஷேகம் வச்சிருக்க மாட்டேன். அதனால புஷ்ய நட்சத்திரம் என்னைக்கு இருந்திருக்கலாம், தசமி அன்னைக்கு தான் இருந்திருக்கலாம். அதனால இந்த கணக்கு பிரகாரம் சிலக்கு வியாக்கியானத்தில் என்ன சொல்லியிருக்காரா சைத்திர சுக்ல தசம்யாம் பிரஸ்தானம். அதனால சித்திர மாதம் சுக்லபக்ஷம் தசமி எண்ணிக்குத்தான் சுவாமி ராமன் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு தீர்மானம் பண்ணினா அது விக்னமாச்சு. அப்போ என்னைக்கு கிளம்புறார் வனவாசத்துக்கு? சித்திர மாதம் சுக்லபக்ஷம் தசமி எண்ணிக்குத்தான் கிளம்புறார், அயோத்தியை விட்டு கிளம்புறாருன்னு நல்லா ஸ்பஷ்டமாக தெரியுது. அப்போ நம்ம அயோத்தியா கண்டத்தில் நம்ம இந்த கட்டங்களெல்லாம் அனுபவிக்கிற போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா
செலுத்து வியாக்கியானத்தை அனுசரித்து சுவாமி ராமனுக்கு பட்டாபிஷேகம் சித்திர மாதம் சுக்லபக்ஷம் தசமி எண்ணிக்கிறான்னு ஏற்கனவே நம்ம அதை அனுபவிச்சிருக்கோம். சுவாமி ராமன் வனவாசத்துக்கு போனோடனே அந்த சோகம் தாங்காமல் தசரதர் ஆறாவது நாளைக்கு அர்த்தராத்திரியில் மரணம் அடைஞ்சார்னு வால்மீகி வர்ணனம் பண்ணுறார். அந்த அர்த்தராத்திரியில் மரணம் அடைகிற போது அன்னைக்கு பௌர்ணமின்னு நன்ன தெரியும். அப்போது தசமி அன்னைக்கு வனவாசத்துக்கு கிளம்பிட்ட பட்சத்தன்னைக்கு தான் வரும். அதுவும் என்னைக்கு வரும்னா நவம்யாதி தினத்திரையேவ நவமி தசமி ஏகாதசி அது இந்த மூணு நாட்களுக்குள்ள தான் அந்த புஷ்ய நட்சத்திரம் வரும்னு ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால நவமி இன்னைக்கு நிச்சயமா பட்டாபிஷேகம் வச்சிருக்க மாட்டேன். அதனால புஷ்ய நட்சத்திரம் என்னைக்கு இருந்திருக்கலாம், தசமி அன்னைக்குத்தான் இருந்திருக்கலாம். அதனால இந்த கணக்கு பிரகாரம் செலுத்து வியாக்கியானத்தை என்று சொல்லியிருக்காரா, சைத்திர சுக்ல தசம்யாம் பிரஸ்தானம். அதனால சித்திர மாதம் சுக்லபக்ஷம் தசமி அன்னைக்குத்தான் சுவாமி ராமன் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு தீர்மானம் பண்ணினா அது சித்திரமாச்சு. அப்போ என்னைக்கு கிளம்புறார் வனவாசத்துக்கு, சித்திர மாதம் சுக்லபக்ஷம் தசமி அன்னைக்குத்தான் கிளம்புறார், அயோத்தியை விட்டு கிளம்புறாருன்னு நன்னா ஸ்பஷ்டமாக தெரியுது. அப்போ நம்ம அயோத்தியா கண்டத்தில் நம்ம இந்த கட்டங்களெல்லாம் அனுபவிக்கிற போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, செலுத்து வியாக்கியானத்தை அனுசரித்து சுவாமி ராமனுக்கு பட்டாபிஷேகம் சித்திர மாதம் சுக்லபக்ஷம் தசமி எண்ணிக்கிட்டான்னு ஏற்கனவே நம்ம அதை அனுபவிச்சிருக்கோம். சுவாமி ராமன் வனவாசத்துக்கு போனோடனே அந்த சோகம் தாங்காமல் தசரதர் ஆறாவது நாளைக்கு அர்த்தராத்திரியில் மரணம் அடைஞ்சார்னு வால்மீகி வர்ணனம் பண்ணுறார். அந்த அர்த்தராத்திரியில் மரணம் அடைகிற போது அன்னைக்கு பௌர்ணமின்னு நன்ன தெரியும். அப்போது தசமி எண்ணிக்கு வனவாசத்துக்கு கிளம்பிட்டார் ராமன், ஆறாவது நாள் அர்த்தராத்திரி பௌர்ணமி எண்ணிக்கு புத்திரசோகம் தாங்காமல் தசரதர் மரணத்தை அடைஞ்சார்னு தெரியும். அதனால சித்திர மாதம் சுக்லபக்ஷம் தசமி எண்ணிக்கு வனவாசம் ஆரம்பிச்சிருந்ததுன்னா பஞ்சமி என்னைக்கு அப்படி 14 வருஷம் பூர்த்தியாகணும். பரதன் என்ன சொல்லியிருக்கார், 14 வருஷம் பூர்த்தியாகணும்னா நீங்கள் வரணும், அப்படி வரலைன்னா நான் அக்னி பிரவேசம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் ராமன் என்ன பண்ணியிருக்கார், நான் 14 வருஷம் பரிபூர்ணமாக வனவாசம் பண்ணுறேன்னு சொன்னவர் பஞ்சமி இன்னைக்கு பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்திருந்தார்னா எத்தனை நாள் குறையிறது, 5 நாள் குறையும். இந்த காலக்கணக்கில் 5 நாள் குறையும். அதனால சித்திர மாதம் சுக்லபக்ஷம் பஞ்சமி இன்னைக்கு வந்திருந்தாக்க 5 நாள் குறையிறது செலுத்து வியாக்கியானத்தை கணக்கு பண்ணிட்டேன். அப்போ நம்ம கேட்கலாம், அப்போ சரி சுவாமி ராமன் அயோத்திக்கு பரத்வாஜுடைய ஆசிரமம் என்னைக்கு வந்தார், எந்த மாதம் வந்தார், எந்த திதியில் வந்தார், ஏன்னா சித்திர மாதம் சுக்லபக்ஷ பஞ்சமினா கணக்கு 14 வருஷம் சரியாக வரமாட்டேங்கிறது. அதனால செலுத்து வியாக்கியானத்தில் இந்த காலங்களை கணக்கு பண்ணுற பொழுது அதிக மாச கணனம்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறேன், அதிக மாச கணனம்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் 13 வருஷங்கள் அஜ்ஞாதவாசம் பண்ணும், யாருக்குமே தெரியாதபடியே அவள் வசிக்கணும். அந்த 13 வருஷங்கள் முடிஞ்சோன்னா அவள் உலகத்தில் தென்படணும். அதுக்கு முன்னால் அவள் தென்பட்டுட்டாரா திரும்ப 13 வருஷங்கள் அஜ்ஞாதவாசம் பண்ணணும்னு துரியோதனன் வந்து நிர்பந்தம் பண்ணுறான். அதுக்கப்புறம் பஞ்சபாண்டவர்கள் தென்படுற போது துரியோதனன் சொல்கிறா இவள் 13 வருஷங்கள் முடியறதுக்கு முன்னாலேயே இவா தென்பட்டுட்டா, அதனால இவள் திரும்ப 13 வருஷம் இவள் வனவாசம் பண்ணணும்னு துரியோதனன் பிடிவாதம் பண்ணுறான். அப்போது பெரிய ஞான விருத்தராக இருக்கிற பீஷ்ம பிதாமகன் சொல்கிறார், அட அசடு அவள் வந்து 13 வருஷங்கள் வனவ அஜ்ஞாதவாசத்தை பூர்த்தி பண்ணிட்டாடா, அது மட்டும் இல்லை நீ அசடு 13 வருஷமே பூர்த்தி ஆகலைங்கிற அவள் 13 வருஷம் பூர்த்தி பண்ணிட்டான், அது மட்டும் இல்லை போராத குறைக்கு 5 மாதம் 6 நாள் கூடவே வனவாசம் இருந்திருக்காடா, அஜ்ஞாதவாசம் இருந்திருக்காடான்னு 5 மாதத்துக்கு மேலேயே அவள் வனவாசம் இருந்திருக்கான்னு பீஷ்மர் வந்து மகாபாரதத்தில் சொல்கிற ஸ்லோகம் யாசர் ஈனது. அதை திருக்கல் வியாக்கியானத்தில் எழுதியிருக்கான். யாசரோட ஸ்லோகம் என்னென்னா, பஞ்சமே பஞ்சமே வருஷே துவௌ மாசம் உபஜாயதாம் கவிதா மாசாக பஞ்சசத்வாதசக்ஷபாஹ த்ரயோதசானாம் வர்ஷாணாம் இதி மே வர்த்ததே மதிஹி. இப்படின்னு
பீஷ்மர் வந்து துரியோதன் கிட்ட சொன்ன ஸ்லோகம். பஞ்சமே பஞ்சமே வர்ஷே த்வௌ மாஸௌ உபஜாயதஃ யேஷாம் கதிகா மாஸாஃ பஞ்ச சத்வாதச க்ஷபாஃ. அதாவது இந்த வருஷங்களை கணக்கு பண்ணுறோம் இல்லையா, அதில் ரெண்டு விதமான காலக்கணக்கு இருக்குன்னு ஜோதிர்தாஸ்யம் தெரிஞ்ச பெரியவாள்லாம் சொல்கிறான். அதில் சாந்திர வருஷங்கிறது என்னன்னா சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணக்கு பண்ணுறான். அந்த அதுக்கு சாந்திர வருஷம்னு பேரு. அந்த சாந்திர வருஷம்ங்கிறது எவ்வளவு நாள்னா 354 நாள்னு கீதா பிரஸ் கொரக்பூர் எடிஷன்ல இருக்கா. சாந்திர வருஷம்ங்கிறது 354 நாள்னு இருக்கா. சூரியனை அடிப்படையாக கொண்டு கணக்கு பண்றோம் இல்லையா, அதுக்கு சௌர வருஷம்னு பேரு. அதுக்கு எவ்வளவு நாள்னாக்க 365 நாள். அப்போ சௌர வருஷம்ங்கிற கணக்கு பிரகாரம் பார்த்தா வருஷத்துக்கு 365 நாள் இருக்கு. சாந்திர வருஷ கணக்கு பிரகாரம் 354 நாள் இருக்கு. அப்போ எவ்வளவு வித்தியாசம் வருது, 11 நாள் வருது இல்லையா. இங்க ஈஸ்வர் என்ன சொல்றாருன்னா பஞ்சமே பஞ்சமே வருஷே த்வௌ மாஸௌ உபஜாயதஃ. கொஞ்சம் சின்ன வித்தியாசம் இருக்கு மகாபாரத ஸ்லோகத்துக்கு. இருக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு வருஷம் கணக்கு பண்றதுல சாந்திர வருஷ கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா 11 நாள் குறைவா, 11 நாள் முன்னாலேயே இது பூர்த்தி ஆகிறது வருஷம்ங்கிறது பூர்த்தி ஆகிறதுன்னு பார்த்தோம். இங்க மகாபாரதத்தில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா 5 ஆன உடனே இந்த மாதிரி ரெண்டு விதமாக கணக்கு பண்ணுறப்போ 5 பூர்த்தியான சூரியனை அடிப்படையாக கொண்டு 5 பூர்த்தியான போது பார்த்தோம்னா சந்திரனை வச்சுன்னு கணக்கு பார்க்கறத விட 2 அதிகமாக வருது. 2 அதிகமாக வருதுன்னு எவ்வளோ 60 அதிகமாக வருது. அப்போ 5 கணக்கு பண்ணுறப்போ எவ்வளோ நாட்கள் அதிகமாக வருது, 60 அதிகமாக வருதுன்னா அப்போ 1 எவ்வளோ நாள் அதிகமாகணும், 12 நாள். 5 கணக்கு பண்ணுற போது 60 அதிகமாக இருக்குன்னா 1 நம்ம கணக்கு பண்ணுற போது எவ்வளோ நாட்கள் அதிகமாக வரணும், 12 அதிகமாக வரும். இந்த மனசில் வாங்கிட்டா போகும். ஆனால் 11 நாள் வர்றது மகாபாரதத்தில், 12 நாள் வர்றதுன்னு சொல்லியிருக்கேன், அது கொஞ்சம் புரியவே இருக்கு. ஆனால் மகாபாரத ஸ்லோக பிரகாரம் 5 ஆனவுடனே சூரியனை அடிப்படையாக கொண்டு கணக்கு பண்ணுறத விட சந்திரனை வச்சு கணக்கு பண்ணுற போது 12 அதிகமாக இருக்கு. அதுக்கு அதிக மாச கணனம்னு மகாபாரதத்தில் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டேன். இப்போ ராமர் என்னைக்கு வனவாசத்துக்கு போகிற, சித்திர மாதம் சுக்லபக்ஷ தசமி அன்னைக்கு திலக்க வியாக்கியான பிரகாரம் வனவாசத்துக்கு கிளம்புறாருயா. அப்போ சித்திர மாதத்திலேருந்து பங்குனி மாதம் வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த வருஷத்தோட பங்குனி மாதம் வரும்போது என்ன ஆகிடும், கிட்டத்தட்ட 1 முடிகிற தருவாயில் 1 முடிகிற மாதிரி இருக்கும். எது ஆரம்பிக்கும், 2 ஆரம்பிக்கிற நிலைமையில இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. பங்குனி மாதம் நல்ல 1 முடிகிற தருவாயில் இருக்கும், 2 ஆரம்பிக்கும்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ 12 பங்குனி வருதுன்னு சூரியனை அடிப்படையாக நம்ம கணக்கு பண்ணுற போது 12 பங்குனி மாதம் வர்றதுன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன நினைப்போம், 12 வனவாசத்தில் முடிஞ்சு போயிடும், எது ஆரம்பித்தோம், 13 அப்போ தான் ஆரம்பிக்கும். பங்குனி 12 பங்குனி வர போது 12 முடிகிற தெருவாயில் இருக்கும், 13 ஆரம்பிக்கும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஆனால் சந்திரனை அடிப்படையாக வச்சுட்டு கணக்கு பண்ணினா என்ன ஆகும், 12 எத்தனை நாட்கள் அதிக மாச கணனம், எத்தனை நாள் அதிகமாக கூடும், 1 12 சொன்னோம். அப்போ 12 எத்தனை நாள் ஆகிடும், 12 144 நாள். அப்போ அதனால நம்ம என்ன நினைப்போம், 12 பங்குனி வரபோது 12 முடிஞ்சு 13 ஆரம்பிக்க போகிறதுன்னு நம்ம நினைப்போம் இல்லையா. ஆனால் சாந்திர வருஷ கணக்கு பிரகாரம் அந்த 12 பங்குனிக்கு 144 நாட்கள் முன்னாலேயே எது முடிஞ்சு போடும், 12 முடிஞ்சு போடும், எது ஆரம்பிச்சிருக்கோம், 13 ஆரம்பிச்சோம். அதனால அதிக மாச கணக்கு பிரகாரம் 12 பங்குனிக்கு 144 நாட்கள் முன்னாலேயே அந்த 12 முடிஞ்சு எது ஆரம்பிச்சிருக்கோம், 13
ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ ராவணன் சீதையை அபகரிச்சுட்டு போறான் இல்லையா, அது என்னைக்குன்னா அஷ்டம்யாம் ராவண கிருத சீதாபகரஹான்னு சில கவியாச்சாரத்துல இருக்கா. அப்போ இந்த வனவாச கணக்கில் 12 வருஷம் முடிஞ்சு போய், எது பிரகாரம், சாந்திர வருஷ பிரகாரம் 12 வருஷம் முடிஞ்சு போய் 13வது வருஷம் கொஞ்சம் ஆன உடனே பங்குனி மாசம் அஷ்டமி அன்னைக்கு சீதையை ராவணன் அபகரிச்சுன்னு போயிட்டான். அப்போ அதே மாதிரி நம்ம என்ன நினைப்போம், 13வது பங்குனி வர உண்டு, 13வது வருஷம் முடிஞ்சு 14வது வருஷம் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா. ஆனா சாந்திர வருஷ கணக்கு பிரகாரம் 13வது வருஷத்துல 13, 12 156, அப்போ 156 நாள் முன்னாலேயே இது முடிஞ்சிருக்கும். அந்த 13வது வருஷம் முடிஞ்சு 14வது வருஷம் ஆரம்பமாயி. அதனால நம்ம நினைக்கிறோம் 13வது பங்குனி வந்தா தான் 13 வருஷம் முடிஞ்சு 14வது வருஷம் ஆரம்பிக்கு நினைக்கிறோம். ஆனால் சாந்திர வருஷ கணக்கு பிரகாரம் 13வது பங்குனிக்கு 156 நாட்கள் முன்னாலேயே எது முடிஞ்சு போயிடுறது, 13வது வருஷம் முடிஞ்சு எது ஆரம்பிச்சிடுறது, 14வது வருஷம் ஆரம்பிச்சிடுறது. அப்போ நம்ம ஏற்கனவே சுந்தரகாண்டத்தில் பார்த்துருக்கோம், ஆஞ்சநேய சுவாமி லங்கையில் நுழையிறார், சீதாதேவியை தேடுறதுக்காக ஆஞ்சநேய சுவாமி லங்கையில் என்னைக்கு நுழையிறார்னா, அது வந்து வனவாச கணக்கில் 13 வருஷங்கள் முடிஞ்சு 14வது வருஷம் ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஆனவுடனே மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு ஆஞ்சநேய சுவாமி லங்கையில் நுழைஞ்சார்னு பண்ணோம். அப்போது ஆஞ்சநேய சுவாமி மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு லங்கையில் நுழைஞ்சிட்டார், சீதாதேவியை பார்த்துட்டு மாதசியனிக்கே திரும்பிடுறார். அப்போ மார்கழி மாதத்திலே ராமருக்கு என்ன தெரிஞ்சு போயிடுறது, சீதா லங்கையில் இருக்காரு தெரிஞ்சு. உடனே விஜய யாத்திரைக்கு கிளம்பி வந்தோடனே அந்த பாலத்தெல்லாம் கட்டி லங்கைக்குள்ள வந்தோடனே அந்த மலையில ஏறினார்னு பார்க்க முடியாது. மலையில ஏறினது என்னைக்குன்னு பார்த்தோம், ஒரு பௌர்ணமி இன்னைக்கு மலையில ஏறினார்னு பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்த நாள் பிரதமர் இன்னைக்கு யுத்தம் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம். அதனால என்னைக்கு அந்த மலையில ஏறினார்னா தை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு அந்த மலையில ராமன் வந்து ஏறினார்னு தெரியும். அப்ப தைவாகம் பௌர்ணமி அன்னைக்கு ராமன் வந்து அந்த மலையில ஏறினார். அடுத்த நாளைக்கு எது ஆயிடுச்சார், யுத்தம் வந்து ஆரம்பமாயிடுச்சு. அதனால தை மாசம் பௌர்ணமிக்கு அப்புறம் பிரதமையிலிருந்து அந்த யுத்தம் ஆரம்பமாயிட்டு எல்லா வியாக்கியானக்காரர்களும் என்ன சொல்லிட்டார், இந்த யுத்தங்கிறது மொத்தமாகவே 7 நாள் நடந்தது, இன்னும் சில பேர் 15 நாள் சில பிரிவாளர். ஆனால் சிலர் சொன்னார் 7 நாளாவது 15 நாளாவது, எப்படியா ஒன்றும் ராவணனுடைய பெரிய சைன்யத்தை வதம் பண்ணுறதுக்கு 7 நாள் அல்லது 15 நாள் போருமா? என்ன ராவணன் வந்து சீதை கிட்ட சொல்றான், சீதை எடுத்து எவ்வளோ சைன்யம் தெரியுமா இருக்கு, தசராட்சச கோட்டியஸ்வாசதி ரதாபராக வர்தயித்வா ஜனான் விருத்தான் பாலாம் சரதனீதரான். சீதை எங்கிட்ட 32 கோடி ராட்சதர்கள் என் சைன்யத்தில் இருக்கா, அதை தவிர ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாத கழவாள்லாம் என் கையில் இருக்கா, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாத சின்ன சிசுக்கள் குழந்தைகள்லாம் இருக்கா, இவாள்லாம் தவிர யுத்தத்தில் உபயோகப்படுத்தக்கூடியவா மட்டும் என்கிட்ட 32 கோடி ராட்சதர்கள் இருக்கானாக்க, 32 கோடி ராட்சதர்களை 7 நாளில் உடம்பு பண்ண முடியுமா அல்லது 15 நாளில் உடம்பு பண்ண முடியுமா, அசாத்தியம். அதனால தை மாதம் பௌர்ணமிக்கு அந்த சுவேல பர்வதத்தில் ஏறினார், பல மாதங்கள் யுத்தம் நடந்ததுன்னு தெரிகிறது. ஒரு மாதம் 2 மாதம் இல்லை, பல மாதங்கள் யுத்தம் நடந்தது. ராவண சம்ஹாரம் என்னைக்கு நடந்ததுன்னா சிலக்க வியாக்கியானத்தில் எழுதியிருக்கான், ஆஸ்வின சுக்ல நவம்யாம் ராவண சம்ஹாரம். ராவண சம்ஹாரம் என்னைக்கு நடந்ததுன்னா ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷ நவமி இன்னைக்கு ராவண சம்ஹாரம் இருக்கா. அப்போ தைவாசம் அந்த வனவாசத்தில் 13 வருஷம் முடிஞ்சு 14வது வருஷம் கொஞ்சம் ஆரம்பித்தோடனே மார்கழி மாதம் ஆஞ்சநேய வங்கிக்கு போனார், தை மாதம் யுத்தம் ஆரம்பிச்சது. ராவண சம்ஹாரம் எப்போ நடந்திருக்கு, ஐப்பசி மாதம் நடந்திருக்குன்னா தை மாதத்திலேருந்து ஐப்பசி மாதம் வரைக்கும்
அந்த யுத்தம் பல மாதங்கள் நடந்திருக்கிறது. ஆசின சுக்ல நவம்யாம் ராவண வதஹானு திலகம் ஏற்ற ஸ்பஷ்டமா எழுதியிருக்கார். அப்போ இதுக்கு என்ன பிரமாணம்? இந்த மாதிரி ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷ நவமி இன்னைக்கு தான் ராவண சம்ஹாரம்னா அதுக்கு என்ன பிரமாணம்னா, காளிகா புராணம்னு ஒன்று இருக்கு. அந்த காளிகா புராணத்துல ஸ்பஷ்டமா ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷ நவமி தான் ராவண சம்ஹாரம்னு காளிகா புராணத்தை சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டேன். அதனால ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷம் நவமி எனக்கு ராவண சம்ஹாரம்னு சொல்லிட்டு சித்திர மாதம் பஞ்சமி இன்னைக்கு பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்தார்னா, ஐப்பசி மாதத்திலேருந்து சித்திர மாதம் வரைக்கும் ராமர் லங்கையிலே காத்து இருந்தாரா, பரதனை பார்க்கணும்னு துடிக்கிறாரு. அதனால சித்திர மாதம் நிச்சயமாக வரல. எங்க திரும்பி வரல? அயோத்திக்கு சித்திர மாதம் ராமன் திரும்பி வரல. பின்ன எப்போ வந்தார்? அயோத்திக்கு என்னைக்கு வந்தார், பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு என்னைக்கு வந்தார்னு சிலக்கவியாச்சாரத்தில் அழகாக கணக்கு பண்ணி சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணபக்ஷே அயோத்யா பிரவேச ததுத்தர சுக்லபக்ஷே அபிஷேக. ஐப்பசி மாசம் சுக்லபக்ஷம் நவமி எண்ணிக்கை ராவண சம்ஹாரம் பண்ணினார பண்ணி புட்டு, அதே ஐப்பசி மாசம் கிருஷ்ணபக்ஷத்தில் சுவாமி வந்து எங்க நுழையிற, அயோத்தியில நுழைய. அதனால பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்ததும் என்னைக்கு இருக்கணும்? ஐப்பசி மாதம் கிருஷ்ணபக்ஷம் பஞ்சமி என்னைக்கு தான் பரத்வாஜோடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்காருன்னு நல்லா தெரியும். அதனால பூர்ணே சதுர்தசே வர்ஷே பஞ்சம்யாம் லக்ஷ்மணாக்ரதா பரத்வாஜாசிரமம் பிராப்தே வந்தே நியதோ முனிம். அதனால பரத்வாஜோடைய ஆசிரமத்துக்கு சுவாமி ராமன் வந்தது ஐப்பசி மாதம் கிருஷ்ணபக்ஷம் பஞ்சமி என்னைக்கு வந்துட்டார். அப்புறம் பட்டாபிஷேகத்துக்கு அவசரப்படுது, நிதானமாக பண்ணிட்டான். அந்த கிருஷ்ணபக்ஷம் முடிஞ்ச உடனே சுக்லபக்ஷம் வரும் இல்லையா, அடுத்த சுக்லபக்ஷம் வரும்போதோ வளர் விரையில சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாங்கிறதாக மெதுவாக அவசரம் இல்லாமல் நிதானமாக அந்த பட்டாபிஷேகத்தை பண்ணினாரு. சிலக்க வியாக்கியானத்தில் எப்போ பட்டாபிஷேகம் நடந்ததுன்னு ரொம்ப அழகாக தெரிவித்தா. இப்போ நம்ம கேட்கலாம், 14 வருஷம் வனவாசம் எப்போ பூர்த்தியாகும் நம்ம பார்த்தோம். 1 வருஷம் எப்போ பூர்த்தியாகுது? சாந்திர வருஷ பிரகாரம் 1 வருஷங்கிறது 12 நாள் முன்னால் பூர்த்தியாகுதுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ 14 வருஷம் வனவாசம் சாந்திர வருஷ பிரகாரம் என்னைக்கு பூர்த்தியாகணும்? 14 × 12 பெருக்கினோன்னா 168 நாள் வருது. 168 நாள்ங்கிறது 5 மாதத்தை விட கூட, 5 மாதம் 18 நாட்கள் கூட வரும். அப்போ அதனால சூரியன் அடிப்படையாக கணக்கு பண்ணுறதை விட சந்திரன் அடிப்படையாக கணக்கு பண்ணிட்டு வந்தோம்னா 14 வருஷங்கள் என்னைக்கு பூர்த்தியாகணும்? 168 நாள் முன்னாலேயே பூர்த்தியாகும். அதனால் நம்ம என்ன நினைப்போம், 14வது பங்குனி வரணும், 14வது பங்குனி வந்தால் தான் அந்த 14 வருஷம் பூர்த்தியாகும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த 14வது பங்குனியை தாண்டி எதுவும் வரணும். சுவாமி என்னைக்கு கிளம்புற? சித்திர மாதம் சுக்லபக்ஷம் தசமி அன்னைக்கு அயோத்தியிலேருந்து கிளம்பியிருக்காரு இல்லையா. அப்போ அதனால 14வது பங்குனி வந்தோடனே எது வரணும்? சித்திர மாதம் சுக்லபக்ஷம் தசமி வரணும். அந்த திதியிலேருந்து பின்னால் போகணும். எவ்வளோ நாள் பின்னால் போகணும்? 168 நாள் பின்னால் போனாக்க அந்த 14 வருஷம் சாந்திர வருஷ பிரகாரம் முன்னாலேயே முடிஞ்சு போகணும். அதனால பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. சித்திர மாதம் சுக்லபக்ஷம் தசமியிலேருந்து எடுத்துட்டு 168 நாள் பின்னால் போனோம்னா கரெக்டாக ஐப்பசி மாதம் கிருஷ்ணபக்ஷம் பஞ்சமிக்கு கரெக்டாக அந்த வனவாசங்கிறது முடியும். அதனால சிலக்க வியாக்கியத்தில் பண்ணின மகான்கள் என்ன பண்ணிட்டா, 14 வருஷங்கள் பூர்த்தியாக ராமன் நம்ம நினைக்கிறபடி வனவாசம் பண்ணல. எப்போ முடிஞ்சு படித்தது? நம்ம நினைக்கிற 14வது வருஷத்தில் ஐப்பசி மாதமே இது பூர்த்தி ஆகிடுதுன்னா கிட்டத்தட்ட நம்ம கணக்கு பிரகாரம் எவ்வளோ வருஷங்கள் வருது? 13 வருஷம் 7 மாதம் கிட்டத்தட்ட அவ்வளோதான் வருது. அதனால
அப்பவே இந்த வனவாசம்ங்கிறது பூர்த்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி கணக்கு பண்றதுக்கு அதிக மாச கணனம்னு பெயர் சொல்லி அதனால சுவாமி வந்து ஐப்பதி மாதம் கிருஷ்ணபக்ஷம் பஞ்சமிக்கு பரத்வாஜோடைய ஆசிரமத்துக்கு வந்தார்னா கரெக்டா அந்த 14 வருஷம் கணக்குங்கிறது பூர்த்தியாகுது. அதுக்கு அடுத்த சுக்லபக்ஷத்தை சுவாமிக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சிலக்கு வியாக்கியானத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த புஷ்பகிருஷ்ணம் பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் வந்து இறங்கிச்சு. பரத்வாஜர் சுவாமியை வந்து நமஸ்காரம் பண்ணினார். அப்போ குசல பிரச்சனை பண்ண சுவாமி வந்து பரத்வாஜர் கேட்ட அயோத்தியில எல்லாரும் க்ஷேமமா குழந்த பரதன் க்ஷேமமானு எல்லாரையும் குசல பிரச்சனை பண்ணினார். அப்போ பரத்வாஜர் சொன்னார் பங்கஜிக்கஸ்து பரத ஜகிலஸ்துவாம் பிரதீட்சதே பாதுகே தே புரஸ்கிருத்திய சர்வஞ்ச குசலங்கிருகே. ராம அயோத்தியில எப்படி க்ஷேமமா இல்லாம இருக்க முடியும்? எல்லாரும் க்ஷேமமா தான் இருப்பாங்க. ஏன்னா குழந்த பரதன் வந்து உன்னோட பாதுகையை முன்னிட்டு இருந்தனா ராமராஜ்யம் நடத்திட்டு வரா. அதனால அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தினால எல்லாரும் அயோத்தியில க்ஷேமமா இருக்கா. அவன் பரதன் எப்படி தெரியுமா இருக்கான்? அவன் வந்து சொன்ன மாதிரியே அவனுக்கு 14 வருஷங்களா திசைகளை தரிச்சுட்டே இருக்கான். அவன் சரீரத்துல எல்லாம் புழுதி வடிஞ்சிருக்கு. பங்கஜித்தா சரீரத்துல எல்லாம் புழுதி வடிஞ்சிருக்குன்னு வியாக்கியானம் பண்ணினா அனாஸ்கிருத பூமி சயனாதினா பங்கஜித்தம். ராத்திரியில படுத்துக்கிற போது கூட குளிர்காலம் இருந்துட்டு போல. இந்த 14 வருஷத்துல 14 வருஷத்துல மழை காலம் குளிர்காலம் வந்தா கூட பூமியில தரையில எதையுமே விரிச்சுக்க மாட்டார். வெறும் கட்டான தரையில படுத்துருவாரா அந்த பரதன். அதனால அந்த சரீரம் எல்லாம் புழுதியா இருக்கு. அப்படிப்பட்ட தர்மாத்மாவினுடைய ஆட்சியில எல்லாம் சௌரியமா இருக்கு, எல்லாம் மங்களகரமா இருக்கு. பரத்வாஜர் சுவாமி ராமன் கிட்ட சொன்னார். அவர் சொல்லிவிட்டு பரத்வாஜர் என்ன பண்ண, சர்வம் மமை சத்விதிதம் தபச தர்மவத்சல அஜ்ய மத்ய கிரகாணேதம் அயோத்யாம் சுவகமிஷ்யதி. ராமா ராஜாக்கள் ரிஷிகளுடைய ஆசிரமத்துக்கு வரும்போது அந்த ரிஷிகள் ராஜாக்களுக்கு மதுபர்த்த பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி நான் உனக்கு மதுபர்த்த பூஜை பண்ணுறேன், உனக்கு அர்க்ய பாத்தியங்களெல்லாம் உனக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், எல்லாத்தையும் ஸ்வீகரிச்சுப்பா. இந்த பஞ்சமிக்கு நீ இங்கே என்னோட ஆசிரமத்திலேயே தந்திடும். 14 வருஷம் பூர்த்தியாயினும் நாளைக்கு நீ புஷ்பக விமானத்தில் அயோத்திக்கு போகலாம்னு பரத்வாஜர் பிரார்த்தனை பண்ணுற. நான் உனக்கு அக்யவாத்தியங்களெல்லாம் சமர்ப்பிக்க போகிறேன். ராமா உன்னோட சைன்யத்தில் நிறைய வானர வீரர்கள்லாம் இருக்கா, உனக்காக தியாகம் பண்ணியிருக்கா அவ, உனக்காக உயிரியே தியாகம் பண்ணி யுத்தம் பண்ணி அந்த வானரர்கள் உன்னோட வந்திருக்கா, அதெல்லாம் ராமபக்தர்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னோட ஆசிரமத்தில் நான் ஒரு விருந்து அளிக்க போகிறேன். அதனால நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு ராத்திரி இந்த விருந்தை சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு 14 வருஷம் பூர்த்தியாகும்னு நீங்கள்லாம் அயோத்திக்கு போகலாம் அப்படின்னு பரத்வாஜர் பிரார்த்தனை பண்ணுறார். பரத்வாஜர் பிரார்த்தனை பண்ணுறதுன்னு சுவாமி ராமருக்கு ஒரு யோஜனை வந்தது. என்ன யோஜனைனா, பரதன் 14 வருஷம் பூர்த்தியாகணும்னு நான் வருவேனோ மாட்டேனோன்னு அவன் சுக்கு சுக்கில் இருப்பான். அதனால நான் வந்த விஷயத்தை அயோத்திக்கு சமீப வரைக்கும் நான் வந்துட்டேங்கிற விஷயத்தை குழந்தை பரதனுக்கு சொல்லி அனுப்பணும். அதுக்காக முன்னாலேயே ஆஞ்சநேய சுவாமியை நான் தேர்ந்தெடுத்து ஆஞ்சநேயன் மூலமாக என்னுடைய வருகையை பரதனுக்கு தெரிவிக்கிறேன்னு சுவாமி சங்கல்பம் பண்ணிட்டார். தான் நேரடியாக போறதுக்கு முன்னால ஆஞ்சநேயர கூட்டனானுக்கு தன் வருகையை தெரிவிக்க சொன்னதுக்கு மகான்கள் வந்து 4 சுவாரஸ்யம் சொல்லியிருக்கான். பரதன் சித்திரகூடத்தில் சுவாமி ராமனுடைய பாதுகைகளை வாங்கிட்டு போகும்போது பரதன் சொல்லியிருக்க, சதுர்தசேக சம்பூர்ணே வர்ஷேக நிரகூத்தம நக்ரக்ஷ்யாமி எதித்வாம்சு பிரவேக்ஷாமி ஹுதாசனம். அண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்கோ, 14வது வருஷம் முடிஞ்ச உடனே அடுத்த நாளைக்கு நீங்கள் வந்து அயோத்தியில் தரிசனம் கொடுக்கலேன்னா நான் அக்னி பிரவேசம் பண்ணி உயிரை விட்டுருவேன்னு சொல்லியிருக்கேன். அதனால அந்த பரதனுக்கு திக்கு திக்குன்னு இருக்கும். அதனால ஆஞ்சநேயன் மூலமாக முதல்லையே சொல்லி ஏற்படணும்னு தீர்மானம் பண்ணார். இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், மகேஸ்வர தீர்த்தங்கிற பெரியவா எழுதியிருக்கா, அந்யகா அஸ்ய ஹர்ஷா உன்மஸ்தகோ பவே. சுவாமி ராமன் நினைச்சாரா 14 வருஷம் முடிஞ்சோடனே டக்குன்னு
நானே வரதன் முன்னால போய் பிரத்யட்சமானேன்னா அந்த வரதனுக்கு திடீர்னு ஒரே ஆனந்தமாயிடும். அந்த ஆனந்தம் தலைக்கு மேல போய் பரதனுக்கு ஆனந்தத்தினால தலையே ஒடிச்சாலும் விட்டுரும். அந்நக்கா அஸ்ய ஹர்ஷகா உன்மஸ்தகோ போய் அதனால ஏதாவது விபரீதமாயிடும். அதனால நான் நேரடியாக போய் பரதனுக்கு ஆனந்தத்தினால ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடாது. முதல்லயே நான் வந்துட்டேங்கிறத ஆஞ்சநேயன் மூலமா சொல்லி அனுப்பணும்னு தீர்மானம் பண்ணாருன்னு மகேஸ்வர தீர்த்தருடைய வியாக்கியானம். ஸ்ரீனிவாச சாஸ்திரி என்ன சொன்னார்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லியிருக்க. பரதன் சித்திரகூடத்தில் வந்து அந்த பாதுகைகளை வாங்கிட்டு போறதுக்கு முன்னால பரதன் ராமருக்கு சொல்லியிருக்க, சாந்திதா மாமிதா மாதா தத்தம் ராஜ்யம் இதம் மம சத்ததாமி கதைவாகம் பூஸ்வராஜ்யம் அகண்டகம். அண்ணா நீங்க வந்து பெரிய மனசு பண்ணி இந்த ராஜ்யத்தை எங்க அம்மா கைகேயிக்கு நீங்க கொடுத்து கைகேயிக்கு கொடுத்த ராஜ்யத்தை கைகேயி எனக்கு கொடுத்தா எனக்கு இந்த அயோத்தியா ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ற யோக்கியதை கிடையாது. நீங்க தான் ஜேஷ்ட புத்திரன், நான் வந்து கனிஷ்ட புத்திரன், அதனால எனக்கு இந்த ராஜ்யத்தில் பாத்தியதைங்கிறது கிடையாது, அருகதைங்கிறது கிடையாது, இதை பரிபாலனம் பண்ற யோக்கியதையும் எனக்கு கிடையாது, இதை பரிபாலனம் பண்ணணும்னு ஆசையும் எனக்கு கிடையாது. அதனால நீங்களே திரும்பி வரணும்னு பிரார்த்தனை பண்றார் பரதன். அப்ப அதுல இருந்து என்ன தெரிஞ்சுபடுத்து, அவருக்கு ராஜ்யத்துல ஆசை இல்லைன்னு தெரிஞ்சுபடுத்து. இப்ப பரத்வாஜ் அது இந்த வனவாசம் ஆரம்பித்த சமயம், 14 வருஷத்துக்கு முன்னால வனவாசம் ஆரம்பித்த சமயத்துல பரதன் எனக்கு ராஜ்யத்துல ஆசை இல்லைன்னு சொல்லிட்டார். இப்போ 14 வருஷம் முடிஞ்சோடனே ராமன் பரத்வாஜாசிரமத்துக்கு வந்தோடனே பரத்வாஜர் என்ன சொன்னார், பரதன் வந்து ஜகைய தரிச்சுட்டு இருக்கார், கட்டாந்திரையில ராத்திரியெல்லாம் படுத்துட்டு இருக்காருன்னு சொன்னாக்க அதுலேருந்து என்ன தெரிஞ்சு போச்சு, அவருக்கு ராஜ்யத்தை அனுபவிக்கணுங்கிற ஆக பரதனுக்கு இல்லைன்னு தெரிஞ்சு கொண்டு. அதனால 14 வருஷங்களாக ராஜ்யத்துல ஆசை இல்லாமையே அந்த உத்தமனா இருக்கிற பரதன் ராமபக்தராக தான் இருந்திருக்க. அதனால இது நல்லா தெரியுது ராமனுக்கு. அப்படி இருந்தாலும் சுவாமி என்ன பண்ணினாலாம் கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி நடந்துடலாம். எப்படி சீதாதேவி மேல சந்தேகப்படுற மாதிரி நடந்தார் யுத்த காண்டத்தில், அது மாதிரி பரதன் மேலேயே சந்தேகப்படுற மாதிரி நடந்தது. ஏன் அப்படின்னா சீதாதேவி மேல சந்தேகப்படுற மாதிரி ஏன் நடந்தார், சீதாதேவி உத்தம பதிமுறை அப்படின்னு சீதாதேவியுடைய பாதிமுறை மகிமையை இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்தணுங்கிறதுக்காக சீதாதேவி மேல சந்தேகப்படுற மாதிரி கடுமையா பேசின ராமன், பரதன் வந்து உத்தமன், அவனை மாதிரி ஒரு ராமபக்தன் கிடையாது, அந்த பரதன் எவ்வளவு உத்தமன்கிறத இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்தணுங்கிறதுக்காக பரதன் மேல சந்தேகம் இருக்கிற மாதிரி இங்க நடிக்கிறார் கபட நாடக சூத்திரதாரியா இருக்கிற பகவான். அதனால ரைட்டாண்டவர் சீனிவாசாஸ்திரி சொன்னார், 14 வருஷங்களாக பரதன் வந்து சுத்தாத்மாவாக தான் இருந்துட்டார். அது பரத்வாஜர் வாக்கினாலேயே ராமருக்கு தெரிஞ்சு போச்சு. சாமிக்கு நல்லா தெரியும் அவர் சர்வஜன். ஆனா ராமன் என்ன நினைச்சாலும் இந்த ராஜ்யங்கள்ல சில சமயங்கள்ல அதிகார மாற்றம், பதவி மாற்றம், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சாவரிட்டின்னு வரும். அந்த அதிகார மாற்றம் பதவி மாற்றம்ங்கிறது வரபோது ஒருத்தருக்கு சேர்ந்து பதவி இன்னொருத்தருக்கு வரும். இப்போ பரதனுக்கு சேர்ந்து பதவி யார் வரப்போகுது, ராமருக்கு வரப்போம். அது மாதிரி பதவி மாற்றம் நடக்கிற சமயத்தில் சில சமயம் என்ன ஆகிடலாமா, திடீர்னு ராஜபம்சத்தில் எவனுக்கு பதவி போகிறதோ அவனுக்கு மனசு டக்குன்னு மாறும். அதனால ரைட்டாண்டவர் சீனிவாசாஸ்திரி சொன்னார், இன் ராயல் ஃபேமிலி வென் சம்திங் கிரேட் இஸ் அட் ஸ்டே இட் இஸ் த காமனஸ்ட் திங் இன் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டு டிஸ்ட்ரஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ராமா இன்ஹெரிட்டட் திஸ்டே. அதனால இப்போ இந்த மாதிரி அதிகாரம் மாறுற சமயத்தில் பரதனுக்கு மனசு மாறலாம்ங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அது ராஜவம்சத்தில் சகஜம். அதனால பரதன் மேல சந்தேகம் இருக்கிற மாதிரி ராமன் நடந்தான். அதனால பரதனுக்கு எங்கேயாவது ராஜ்யத்துக்கு விட்டு கொடுக்க மனசு இல்லாமல் போயிடுமோன்னு சந்தேகப்படுற மாதிரி அந்த பரதன் மனசு எப்படி இருக்குன்னு பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்காக யார் அனுப்பணும்னு தீர்மானம் பண்ற, ஆஞ்சநேய சுவாமியை அனுப்பணும்னு தீர்மானம் பண்ற பரதன். அப்போ பரதன் மேல சந்தேகம் இருக்கிற மாதிரி ராமன் நடிக்கிறாரோ இல்லையோ, இதே மாதிரி அயோத்தியா காண்டத்தில் ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு தசரதர் ஆரம்பிக்கிறார். அப்போ அதிகார மாற்றம் யார்கிட்டேருந்து யாருக்கு போகிறது, தசரதருக்கு தேர்ந்து ராமனுக்கு
அதிகார மாற்றம்ங்கிறது நடக்க போறது இல்லையா. அப்போ அயோத்தியா காண்டத்துல ராமருக்கு யுவராஜ பட்டாபி வேகம் நினைக்கிறேங்கிற போது தசரதருக்கு என்ன அதிகாரம் ராமனுக்கு வரப்போகுது. அந்த சமயத்துல தசரதருக்கு என்ன தோணி போயிடுச்சு, ராமனுக்கு ராஜ்ய வருதுனால அவர் ஒன்றும் பாதிக்கப்பட மாட்டார், பரதன் மனசை எங்கேயாவது பாதிச்சிருவோம்னு நினைச்சேன். ஏன்னா தசரதருக்கு பரதன் மேல அந்த சமயத்துல சந்தேகம். எப்போ தசரதருக்கு கேந்து ராமனுக்கு அதிகாரம் மாறுற சமயத்துல தசரதருக்கு யார் மேல சந்தேகம் வருது, பரதன் மேல சந்தேகம் வருது. அதுக்கு என்ன காரணம்னா, தசரதர் கௌசல்யை விவாகம் பண்ணிட்டார், புத்திரபாக்கியம்ங்கிறது ஏற்படல. அடுத்தது சுமித்திரையை விவாகம் பண்ணிட்டார், புத்திரபாக்கியம் ஏற்படல. அதனால கைகேயியை விவாகம் பண்ணிக்கிறார் புத்திரபாக்கியத்தை அடையிறதுக்காக. அப்போ கைகேயியினுடைய அப்பாவா இருக்கிற அஸ்வபதி மகாராஜா கிட்ட தசரதர் சொல்ற, முதல் ரெண்டு மனைவிகளுக்கு புத்திரபாக்கியம் இல்லை, உங்க பொண்ணு கைகேயிக்கு புத்திரபாக்கியம் ஏற்பட்டா அந்த கைகேயி புள்ளைக்கு ராஜ்யத்தை கொடுக்கறேன்னு அஸ்வபதிக்கு வரத்தை கொடுத்து கைகேயிய விவாகம் பண்ணிக்கிறார். புரா பிராதகா புத்தானஸ்தா மாதரம் கேசமுத்வகன் மாதாமகே சமாசௌஷீபு ராஜ்ய சுல்கம் அனுத்தமம்னு அயோத்தியா காண்டத்தில் தசரதர் அஸ்வபதிக்கு இப்படி வரம் கொடுத்தார்னு நிரூபணம் இருக்கு. அதை தவிர சம்பராசுரன்கிறவரோட தசரதர் யுத்தம் பண்ணுற போது அந்த கைகை உபகாரம் பண்ணினா தசரதருக்குங்கிறதாக கைகைக்கு வர ரெண்டு வரத்தை தசரதர் கொடுத்துருக்க. அப்போ கைகை அப்பா கிட்ட மாட்டின்னு இருக்க, கைகைக்கு ரெண்டு வரத்தை கொடுத்து மாட்டின்னு இருக்க. அதனால இவர் நினைச்சார் தசரதர், இப்போ நான் என்ன பண்ண போனேன், கைகை பிள்ளைக்கு ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு பிரதிஜை பண்ணியிருக்கேன், அது இப்போ ராமனுக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணிருக்கிறேன்னு ஆரம்பிச்சேன்னா கைகை இந்த ரெண்டு வரத்தினால ராமனுக்கு ராஜ்யம் கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அஸ்வபதிய ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் வரேன்னு அஸ்வபதிய அயோத்திக்கு வரவழிச்சேன்னா அவர் இந்த விஷயத்தை ஞாபகத்தை வச்சிருந்தாருன்னா ஏதாவது தலை செஞ்சு முடிவார். அதனால அஸ்வபதி மகாராஜாவுக்கு சொல்லி அனுப்பக்கூடாது, அவருக்கு சொல்லி அனுப்பக்கூடாது. ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கிறோம், கைகேயி அப்பா என் மாமனார் அஸ்வபதிக்கு நான் சொல்லி அனுப்பக்கூடாது, ரகசியமாகவே அவருக்கு தெரியாதபடியே இந்த யுவராஜ பட்டாபிஷேகத்தை பண்ணி வைக்கணும்னு தசரதர் தீர்மானம். இதெல்லாம் நம்ம விஸ்தாரமாக அயோத்தியா காண்டத்தில் நின்று அனுபவிச்சிருக்கோம். இதெல்லாம் காரணம் என்ன, அப்போ தசரதர் நினைக்கிறார் அஸ்வபதி கைகேயி மூலமாக ஏதாவது இடங்கள் வருமோன்னு நினைக்கிறார். அப்போ தசரதரும் யார் மேல சந்தேகப்படுறார், கைகேயி அஸ்வபதி பரதன். ஏன்னா பரதனும் அந்த சமயத்தில் அஸ்வபதியோட கிரகத்துக்கு தான் தேசத்துக்கு தான் பேர், அதனால அந்த அஸ்வபதிக்கு சொல்லி அனுப்பிட்டாருன்னா அவரோட பரதனும் வந்துட்டாருன்னா பரதனுக்கு ஆசை வந்தாலும் வந்துடும். இது மாதிரி தாத்தாக்கு அப்பா அப்படி வரம் கொடுத்துருக்காருன்னா பரதனுக்கு ஆசை வந்துடும், அவனுக்கு 22 வயசாகிடுச்சு. நல்லா பாவம் உற்சவனாக இருக்கிற பரதன் மேலே கூட யார் சந்தேகப்படுறார், தசரதன் சந்தேகப்பட்டு பேசுகிறார். பரதனுக்கே மனசு மாறலாம்னு தான் நினைக்கிறேன். அதனால பரதன் திரும்பி வரத்துக்குள்ள ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னா தீர்மானம் பண்ணுறார். அப்போ இப்போ ராமன் யார் மேலே சந்தேகப்படுறார், பரதன் மேலே தான் சந்தேகப்படுற மாதிரி யார் அனுப்ப போகிறார், ஆஞ்சநேய சுவாமியை பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்காக அனுப்ப போகிறார். அதே மாதிரி ராமன் சந்தேகப்பட்ட மாதிரி பரதன் மேலே யார் சந்தேகப்பட்டிருக்கா, தசரதரும் அயோத்தியா காண்டத்தில் பரதன் மேலேயே சந்தேகப்பட்டிருக்கா. ஆனால் ராமர் பட்ட சந்தேகமும் தசரதர் பட்ட சந்தேகமும் ஒன்றும் இல்லைன்னு ரைட்டாண்டவர் ஸ்ரீவாதாஸ் என்ன சொல்லியிருக்கார், தசரதா ஸ்பீரிங் வாஸ் எ ரியல் மேலிக்னன் சஸ்பிஷன் வைல் த சஸ்பிஷன் ஆஃப் ராமா இஸ் சப்ளிமேட்டட். தசரதர் ஏன் சந்தேகப்பட்டார் பரதன் மேலன்னா, பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு பிரதிஜை பண்ணிட்டு வரத்தை கொடுத்துட்டோ அந்த சத்தியத்தை மீறணும், நான் கொடுத்த வரத்தையே மூடி மறைச்சு அது உலகத்துக்கு தெரியாதபடி பண்ணி அதை மூடி மறைச்சு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு கெட்ட எண்ணம் தானே அது. தசரதர் சந்தேகப்பட்டது கெட்ட எண்ணத்தினால, ஆனால் ராமர் பரதனை சந்தேகப்பட்டார் இல்லையா, அது எதினால, அப்படி பரதன் போய் பரதனை ஆஞ்சநேய பரீட்சை பண்ணுற போது அந்த பரதனுக்கு ராஜ்யத்தில் ஆசை இருந்தால் அவர் குழந்த பரதனே எடுத்துட்டு போடுறேன், நமக்கு ஏற்றுக்கு இந்த ராஜ்யம்னு, அதனால தனக்கு ராஜ்யமான பரதனே அனுபவிக்கட்டுங்கிறதுக்காக ராமன் சந்தேகப்பட்டு ஆஞ்சநேயர் அனுப்பினால் ராமன் பட்ட சந்தேகங்கிறது அது பொசந்தது, தசரதர் பட்ட சந்தேகம்ங்கிறது அது கெட்ட எண்ணத்தோட பட்ட சந்தேகம்னு தசரதரை விட புள்ள எவ்வளோ சந்தவர்னு ரைட்டாண்டவர் சீனிவாசாஸ்திரி ரொம்ப அழகாக இதை சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு
பரதன் என்ன பண்ற சித்திரக்கூடத்தில் அண்ணா எனக்கு ராஜ்யம் வேணாம், நான் கனிஷ்டன், எனக்கு ஆசை இல்லை அருகதையும் இல்லை எனக்கு வேணான்னு பரதன் கை கை வாங்கி கொடுத்த வரச வேணாம், கை கை வாங்கி கொடுத்த ராஜ்யத்தை வேணான்னு பரதன் தியாகம் பண்ணிட்டேன். இப்ப ராமன் என்ன பண்றார், 14 வருஷம் முடிஞ்சுன அவருக்கு என்ன ராஜ்யம் வரணும், ஜேஷ்டபுத்திரன் அவருக்கு ராஜ்யம் வரணும், அவருக்கு வர வேண்டிய ராஜ்யத்தை பரதனுக்கு ஆசை இருந்தா நமக்கு வேணும் பரதனே வச்சுக்கிட்டோம்னு விட்டு கொடுக்குறாங்க. அதனால பரதன் வந்து ராஜ்யம் வேணான்னு சொன்னது ஆச்சரியம் இல்லை, ஏன்னா கனிஷ்டபுத்திரன் அவனுக்கு யோக்கியதை கிடையாது, அர்ஹதை கிடையாது, பாத்தியதை கிடையாது. ஆனா யார் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறார், ராமன் விட்டு கொடுக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அவனுக்கு குழந்தைக்கு ஆசை இருந்தானா அவனே ராஜ்யத்தை உச்சிட்டு போட்டோம்னு நினைச்சுட்டானே ஆஞ்சநேயர் அனுப்பணும்னு தீர்மானம் பண்ணினார். அதனால ராமன் மாதிரி ஒரு சகோதரன் இந்த உலகத்துல கிடைக்க மாட்டான்னு ரைட் ஆண்டவர் சீனிவாசன் சொல்றார். தட் இஸ் ஸ்ரீராமா தி ஐடியல் பிரதர் மேக்கிங் இட் இஸ் ஸ்ரீராம் நாட் ஈவன் பரதர். இஃப் தர் இஸ் அ கிரேட்டர் ப்ரூஃப் ஆஃப் பிரதர்ஸ் இன் அஸ் ஐ டோன்ட் நோ. இஃப் தர் இஸ் அ கிரேட்டர் ப்ரூஃப் ஆஃப் பிரதர் இன் அஸ் ஐ டோன்ட் நோ. இதை விட சகோதர பாசத்துக்கு வேற இடிச்சு காட்டுங்கிறது இருக்கவே முடியாது. சுவாமி ராமனோட கால் தூசிக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சகோதரனும் வரவே மாட்டாங்கிறதாக ரைச்சாந்தவர் ஸ்ரீனிவாச சாஸ்திரி ஆஞ்சநேயர் அனுப்புறவோடு கூட நல்ல எண்ணத்தோட அனுப்பிச்சாங்கிறதாக ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொன்னார். இது 3வது காலம். தர்மாபூத வியாக்கியானத்தில் இன்னும் அழகாக சொல்லியிருக்கான். அவ என்ன சொன்னான்னா, ராமர் சந்தேகப்படுறது எதுக்காக படுறாருன்னா, ராஜவம்சத்தில் சில அசத்துக்கள் இருக்கும், அதுகளுக்கெல்லாம் புத்தி இப்படி மாறக்கூடுங்கிறத உலகத்துக்கு எழுப்பி காட்டுறதுக்காக தான் உத்தமனான பரதன் மேலே சந்தேகம் இருக்கிற மாதிரி நினைக்கிறான். தர்மாபுதம் வியாக்கியானத்தில் காதம்பரின்னு ஒரு கிரந்தம் இருக்கு, அதை எழுதியவர் வந்து பாணபட்டர்னு. அந்த பாணபட்டருங்கிறவர் ஹர்ஷ மகாராஜாவுடைய அரண்மனையில் கவியாக இருந்தார். அந்த பாணபட்டர் காதம்பரியை எழுதுகிற போது இந்த ராஜாங்கத்தில் ஐஸ்வர்யம்ங்கிறது சொல்லு, ராஜ்ய லட்சுமிங்கிறது தான் ராஜாங்க ஐஸ்வர்யம்னு சொல்கிறோம். அந்த ராஜ்ய லட்சுமிங்கிறது ஒரு ராஜாவினுடைய புத்தியை கெடுத்துரும். அதனால ராஜ்யலட்சுமி வந்து ராஜாவினுடைய புத்தியை கெடுத்துரும். அந்த பதவி சுகத்தை அனுபவிக்க அனுபவிக்க, அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க அனுபவிக்க ராஜாவினுடைய புத்திங்கிறது கெட்டு போயிடும்னு காதம்பரியில் பாணபட்டன் வந்து அதை வர்ணனம் பண்ணியிருக்கான்னு தர்மாபுரம் வியாக்கியானத்தில் பக்கம் பக்கமாக அங்கே எழுதியிருக்கான். ராஜாக்களுடைய மனசை ஐஸ்வர்யம் இப்படி பாதிக்கிறது எழுதியிருக்கான். அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஆல் பவர் கரப் அண்ட் அப்சல்யூட் பவர் கரப் அப்சல்யூட் லைன். அதனால பரதன் 14 வருஷமாக சுதந்திர ராஜாவாக இருந்ததுனால அந்த ராஜ்ய போகம் ராஜ்ய ஐஸ்வர்யங்கிறது பரதனுடைய மனசை கெடுத்திருக்கலாம் இல்லையா. அதனால அப்படிப்பட்ட பரதன் மனசு கெட்டு போயிருந்ததுன்னா சுவாமி ராமன் பாட்டில் திடீர்னு 14 வருஷம் முடிஞ்சுன்னா அடுத்த நாள் அங்கே போய் இறங்கினார்னா, நந்தி கிராமத்தில் இறங்கினார்னா பரதன் ராஜ்யத்தை யாருக்கு கொடுக்கணும், ராமனுக்கு கொடுக்கணும். பரதனுக்கு ஆசை இருந்ததுன்னு சொல்லுவோம், இந்த ராஜ்யத்தை நானே தொடர்ந்து பரிபாலனம் பண்ணால் தேவை, நானே ராஜாவாக இருந்தால் தேவையில்லைன்னு பரதனுக்கு மனசில் உள்ளூர் ஆசை இருக்கிறான். அந்த உள்ளூர தனக்கு இருக்கிற ஆசையை மூடி மறைச்சு அண்ணா நீங்கள் இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்லலாம். உள்ளுக்குள்ளே ஆசைப்பட்டுட்டு அதை மறைச்சு ராமா நீங்கள் ராஜ்யத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்லலாம். அல்லது நான் எங்கள் அண்ணா ராமனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கலைன்னா இந்த அயோத்தியில் இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன நிந்தனை பண்ணுவா, என் மேலே பழி சுமத்துவா, அவதூறாக பேசுவான்னு அதுக்கு பயந்துண்டு இஷ்டம் இல்லைன்னா கூட எதை கொடுக்கலாம், அந்த ராஜ்யத்தை ராமன்கிட்ட கொடுக்கலாம். அப்போது ராஜ்யத்தை இந்த மாதிரி சூழ்நிலையில் பரதன் முழு மனசு இல்லாமல் மனப்பூர்வமாக கொடுக்காம ஏதோ கொடுக்கணுமேங்கிறதுக்காக கொடுத்தானா, அதை கொடுக்குற போது பரதன் மனசில் என்ன இருக்கும், துக்கம்ங்கிறது இருக்கும். ஐயோ ராஜ்யம் போயிடுச்சேன்னு பரதன் மனதில் துக்கம் இருக்கும். யாருக்கு சந்தோஷம் இருக்கும், ராஜ்யம் வந்தோடனே ராமருக்கு பல 14 வருஷம் வனவாசம் முடிஞ்சது இன்னும் நிம்மதியாக இருக்கிறான்னு ராமருக்கு சந்தோஷம் சுகம்ங்கிறது வரும். ஆனால் ராமன் வந்து அயோத்தியா கண்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராமன் யத்வினா பரதம் ஸ்வாம் சத்ருக்னம் வாபிமானத பவேன் மம சுகம் கிஞ்சித்து பஸ்மத குருதாம்சிகி. லக்ஷ்மணன் கிட்ட ராமன் அயோத்தியா கண்டத்தில் சொல்லியிருக்கார், லக்ஷ்மணா எனக்கு 3 சகோதரர்களாக இருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் சமந்தாண்டா, பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன் 3 பேரும் எனக்கு சமண்டா, நீங்கள் 3 பேரும் துக்கப்படுற போது
நீங்க மூணு பேரும் துக்கப்பட்டாதான் நான் சுகத்தை அனுபவிக்க முடியும்னு ஒரு நிலை உருவாச்சுனா அதை நான் விரும்ப மாட்டேங்க. நீங்க துக்கம் பண்ண போது நீங்க மூணு பேரும் துக்கப்பட்டாதான் நான் வந்து சௌக்கியமா இருக்க முடியும்னு ஒரு நிபந்தனை இருந்ததுன்னா அதை நான் ஏற்றுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டேன். அதனால பரதன் மனப்பூர்வமா கொடுக்காத பட்சத்துல அவனுக்கு மனதில் துக்கம் இருக்கிற போது ராமன் எதை விரும்ப மாட்டேன், தனக்கு ஏற்படுற சுகத்தை விரும்ப மாட்டேன். அதுக்காகத்தான் பரதனோட மனசு எப்படி பேரு தெரிஞ்சுக்கிறதுக்காக யார் அனுப்புற ஆஞ்சநேய சுவாமி அனுப்புற ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா பரதன் வந்து ராமர் போனோடனே நம்மளே ராஜ்யத்தை அனுபவிக்கணும்னு எல்லாத்துக்கும் குனிஞ்சுடுற ஜனங்கள் என்ன நிந்திர பண்ணா பரவாயில்ல, என்கிட்ட சைன்யம்ங்கிறது இருக்கு, அண்ணா ராமன் வந்துட்டான், ராமனோட நான் யுத்தம் பண்றேன்னு விபரீத புத்தியோட அண்ணா ராமனோட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆயிடும், சத்திரிய தர்ம பிரகாரம் யாரும் யுத்தம் பண்ணியாலும் ராமனும் யுத்தம் பண்ணியாலும் அப்ப என்ன ஆயிடும், குருக்ஷேத்திரத்துல மகாபாரதத்துல கௌரவர்கள் பாண்டவர்கள் சகோதரர்களுக்கு நடுவில் யுத்தம் நடந்த மாதிரி பரதனுக்கும் ராமனுக்கும் யுத்தங்கிறது நடந்ததுன்னா உயிர் சேதம்ங்கிறது ஒரு பொருள் சேதம்ங்கிறது ஒரு சாமிக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. சகோதரர்களாக இருக்கிற ஒருத்தனை யுத்தம் பண்ணிட்டு உயிர் சேதம் பொருள் சேதம் வரத ராமன் விரும்ப மாட்டான். அதுக்கு என்ன நிரூபணம்னா உத்தரகாண்டத்தில் ராமன் பட்டாதி ராமனாக இருக்கிற போது ராமன் சொல்கிறார் மூணு சகோதரர்கள்ட்டையும் எனக்கு ராஜசூய யாகம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கிறா, அதனால சகோதரர்களை ராஜசூயாகம் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கன்னு ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகன் கிட்ட சொல்கிறான். அப்போ அந்த மூணு சகோதரர்களும் ராமன் கிட்ட சொல்கிறா உத்தரகாண்டத்தில் இருக்கிற ஸ்லோகம், சத்வம் ஏவம் இதம் யஜ்யம் ஆகிகம் நிருப பிருத்திவியாம் ராஜவம்சியான வினாசோ யக்ஷ திருஷ்யதே. ராமன் வந்து ராஜசூயாகத்தை பண்ணணும்னு சொன்னபோது மூணு சகோதரர்களுக்கு நான் எப்படி என்ன அவருக்கு மனசு வந்தது, ராஜசூயாகத்தை நம்ம பண்ணுறதுக்கு முன்னால் எல்லா தேசத்து ராஜாக்களையும் யுத்தத்தில் ஜெயிக்கணும், எல்லா தேசத்து ராஜாக்களையும் யுத்தத்தில் ஜெயிக்கிற போது அவளோடலாம் யுத்தம்ங்கிறது வருவோம். அந்த யுத்தத்தில் அனாவசியமாக பல ஜனங்கள் உயிரை பல ஜனங்களுக்கு மரணங்கிறது வரும், உயிர் சேதம் வரும், பொருள் சேதங்கிறது வரும், உங்களுக்கு அது பிடிக்காதேன்னா எதுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணணும்னு நினைச்சேன், எப்படி ராஜசூயாகத்தை பண்ணணும்னு நீங்கள் தோணி உங்கள் மனசில் தோணிட்டு ஆச்சரியமாக இருக்க எரிவா உனக்கு நான் ஒரு உத்தரவு போடுறேன், நீ என்ன தெரியுமா பண்ணணும், உபயா கம்சமான் சௌமிய பரதஸ்ய நிவேதய ஏகத்துவா யமாதாரம் பஜதே பரதஸ்தத சகதே வேதிதவ்ய சாது சர்வம் யச்சாதி மாம் பிரதி சஸ்ய புத்தி கவித்யாய வியவசாயம் ச வானர யாவன்ன தூரம் யாதாத்ம க்ஷிப்ரமாகம் துமர்ஹசி. ஆஞ்சநேயா இந்த பரத்வாஜருடைய ஆசிரமம் இருக்கிற பிரயாகையிலேருந்து அயோத்திக்கு போ, அயோத்திக்கு போகிறதுக்கு முன்னால் சிங்கிவேரபுரம்ங்கிற இடத்துல என்னுடைய நண்பனாக இருக்கிற குகன் இருக்கான், அவங்ககிட்ட போய் நான் திரும்பி வந்துவிட்டேன் வனவாசத்திலேங்கிற விஷயத்தை குகன்கிட்ட போய் தெரிவேன், குகன்கிட்ட தெரிவித்தேன் நந்தி கிராமத்தில் போய் பரதன்கிட்ட உங்கள் அண்ணா ராமன் வந்துட்டாங்கிற விஷயத்தை சொல்லு. அந்த சமாச்சாரத்தை பரதன் கேட்டோன்னே அவனோட முகம் மாறுறதான், ஏன்னா ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் த மணி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறதுக்கா அந்த பரதனுடைய முக பாவனையை கம்மி அவனுடைய நடை உடை பாவனைகள்லாம் கம்மி
இங்கிதங்கள்னால அவனுடைய புத்தி எப்படி வேலை செய்யறதுங்கிறத கேள்வி. நான் வந்ததுக்கு அப்புறம் ராஜ்யத்தை அவன் கொடுக்கலான்னு நினைக்கிறானா அல்லது கொடுக்க வேணாம்னு நினைக்கிறானா? அப்போ அவனோட புத்தி எப்படி வேலை செய்யறது? அவன் என்ன மாதிரி மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு முயற்சி பண்றான்? அவனுடைய முயற்சி மேல் நடவடிக்கைங்கிறது எப்படி இருக்குங்கிறது எல்லாத்தையும் நீ வந்து பரிசீலனம் பண்ணி பாரு. பரிசீலனம் பண்ணி பார்த்து யாவன் நதூரம் யாதாஸ்ம கஷிப்ரமாகன் துமர்ஹசி. அதனால இவ்வளவையும் பரிசீலனம் பண்ணி பாருங்கிறது ராமச்சந்திரன். அதனால மனுஸ்மிருதியில என்ன சொல்லியிருக்கேன்னாக்க, தர்மாபுரம் ஏச்சாரத்தில் எழுதியிருக்கா, தர்மாபுரம் ஏச்சாரம் மனுஸ்மிருதியில இருக்கிற ஸ்லோகம், ஆகிருத்யா வயவயிர்கத்யா சேஷ்டயா பாஷிதேனச நேத்ர வக்ர விசாரயிஷ்ச திருஷ்யதே சர்கதம் குணாம். ஒருத்தருடைய மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத அவளுடைய முகபாவனை, நடவுடை பாவனைகள், அவளுடைய நடவடிக்கைகள், இதை வச்சு ஈஸியாக தெரிஞ்சுள்ளா, அவ பார்க்கிற பார்வை, இதெல்லாம் வச்சு நம்ம ஈஸியாக கணிச்சுள்ளார்னு மனுஸ்மிருதியில சொல்லிட்டான். அதனால பரதனுடைய மனோபாவத்தை ஆஞ்சனையா நீ பண்ணி, ஏன்னா நீ பெரிய கெட்டிக்காரன், பெரிய சாஸ்திரஜன், நவவியாகர பண்டிதன், நீ நடவுடை பாவனைகளை வச்சு நீ எல்லாத்தையும் கணிச்சு விடுவேன், அதுக்காகத்தான் ஒன்று அனுப்புறேன்னு. அதே மாதிரி காவந்தக நீதி சாரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, தர்மாபுதம் ஏற்ற ராகாபராகோ ஜானியாத்து பர்த்துகு குசல கர்மகிருக்கு இங்கிதாகார லிங்காபியாம் இங்கிதாகார தத்வவித். இப்போ ஆஞ்சநேயர் யாரோட தூதனா போற? ராமருடைய தூதனா யார்கிட்ட போற? பரதன் கிட்ட போற. அதனால இந்த தூதனா போறவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இப்போ ஆஞ்சநேயர் தூதனா பரதன் கிட்ட போற, அந்த பரதனுக்கு யார் சார்பில் தூதனா போறார்? ராமர் சார்பில் தூதனா போறார் இல்லையா? அதனால காமந்தக நீதி சாரம் என்ன சொல்லியிருக்குன்னா, ராகாபராகோ ஜானியாத்து பர்த்துஹு குசல கர்மகிருத் இங்கிதாகார லிங்காபியாம் இங்கிதாகார தத்வவித். ராமர் சார்பில் பரதன் கிட்ட தூதனா போறார் இல்லையா ஆஞ்சனே, அதனால அந்த பரதன் வந்து தன்னுடைய எஜமானன் மேல பிரியத்தை வச்சிருக்காங்க. பரதன் தன் எஜமானன் ராமன் மேல பிரியத்தை வச்சிருக்கானா அல்லது பிரியமில்லாமல் துவேஷத்தோட இருக்கானாங்கிறத இங்கிதங்கள்னால தூதனா இருக்கிறவர் கண்டுபிடிக்கும். அதுதான் ஆஞ்சநேயருடைய வேலை. அதுக்காக ராமன் வந்து ஆஞ்சநேயரை நியமனம் பண்ணிட்டு சொல்ற, யாவன் அதூரம் யாதாஸ்ம கஷிப்ரமாகன்து மர்ஹசி. அதனால ஆஞ்சநேயா அந்த பரதனை நல்லா கண்காணி, அவனுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கோ, அவன் புத்தியில என்ன எண்ணம் இருக்குன்னு பாரு. அவன் ராஜ்யத்தை எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறானா அல்லது கொடுக்க வேணாம்னு நினைக்கிறானா? அவன் என்ன மேல் நடவடிக்கையில ஈடுபடணும்னு அவன் யோஜனை பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் தீர்மானம் பண்ணிக்கோ. தீர்மானம் பண்ணிட்டு யாவன் அதூரம் யாதாஸ்ம கஷிப்ரமாகன்து மர்ஹசிங்கிறதுக்கு ரெண்டு விதமான வியாக்கியானம் பண்ணியிருக்கா பெரியவாள்லாம். ஒரு அர்த்தம் என்னன்னா, ஆஞ்சநேயா அந்த பரதனுக்கு எனக்கு ராஜ்யத்தை கொடுக்க இஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கோ, அப்போ நான் அங்க வந்தேன்னாக்க நந்தி கிராமத்துக்கு வந்தேன்னா அனர்த்தமா? அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் நந்தி கிராமத்துக்கு வந்தேன்னா அது அனர்த்தமா? ஏன்னா அவனுக்கு அது துக்கத்தை கொடுக்கோ அல்லது யுத்தத்தில் கொண்டு போய்விடும். அதனால அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னா அது அனர்த்தத்தை ஏற்படுத்தும் நான் வரது. அதனால அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, இந்த பரத்வாஜனுடைய ஆசிரமத்திலேருந்து கிளம்பி ரொம்ப தூரம் வரத்துக்குள்ள தயவு பண்ணி சீக்கிரமா திரும்பி வந்து எங்கிட்ட பரதனுக்கு இஷ்டம் இல்லைங்கிறத சொல்லிடுன்னு ஒரு வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம் என்னன்னா, அந்த பரதனுக்கு ராஜ்யத்தில் பிரியம் இருந்து அவன் எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கலாம் அல்லது எனக்கு கொடுக்கலாம்னு நினைக்கலாம். அதனால அவன் கொடுக்கலான்னு நினைச்சாலும் சரி, கொடுக்க வேணான்னு நினைச்சாலும் சரி, அவன் மனசு எப்படி இருந்தாலும் சீக்கிரமாக திரும்பி வந்து என்கிட்ட சொல்லும். நான் இங்கேருந்து களப்படுத்திக்கிறனால அவன் கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி, கொடுக்க வேணான்னு நினைச்சாலும் சரி, என்கிட்ட வந்து சொல்லிவிடும். ஏன்னா நீ அவனோட அபிப்பிராயம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேனாக்க நான் பாட்டில் நிம்மதியாக வரும். நிம்மதியாக இந்த பிரயாகையிலேருந்து நந்தி கிராமத்துக்கு வரலாம். அதனால ஒரு அர்த்தம் என்னன்னா, அவன் எப்படி அவன் மனசு இருந்தாலும் சரி, கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி, கொடுக்க வேணாம்னு நினைச்சாலும் சரி, நான் மனசு நிம்மதியாக வர முடியும். அதுக்காக என்கிட்ட வந்து சொல்லிடுவோம், கம்பல்சரியா என்கிட்ட வந்து சொல்லிடுவோம்னு இது திலக்கம் வியாக்கியானம்.
ஆனா கோவிந்தராஜ வியாக்கியானம் அப்படின்னா அவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா என்கிட்ட வந்து சொல்லிடும். ஆனா அவனுக்கு என்கிட்ட ராஜ்யத்தை கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஆஞ்சநேயன் சொல்ல திரும்பி வர வேண்டாம், நீ அங்கேயே இருந்துட்டேனா பரதனுக்கு நல்ல எண்ணம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுன்றேன்னு இந்த ஸ்லோகத்துக்கு ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லலாம். நல்ல எண்ணம் இருந்ததுன்னா நீ திரும்பி வர வேணாம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு வியாக்கியானம் என்ன, சிலக்கு வியாக்கியானம் அப்படின்னா அவன் எப்படி நினைச்சாலும் சரி என் மனசு நிம்மதியா நாங்க வரணும் அதுக்காக எனக்கு சொல்லிடுவோம்னு சொல்லிடுவோம்னு சிலக்கு வியாக்கியானம். அதனால கோவிந்தராஜ வியாக்கியானத்தை இருக்கா ஆச்சாரியேவ ஹனுமானபி பரதஸ்ய வியவசாயம் ஞாத்வா ந புனஹ ஆகதவான். கோவிந்தராஜ வியாக்கியானத்தை என்ன சொல்லிட்டா, போன ஆஞ்சநேயர் திருப்பி பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு வந்தார்னு ஸ்பஷ்டமா ஸ்லோகம் இல்லை, ஸ்பஷ்டமா வாழ்விக்கிறாம என்ற ஸ்லோகம் இல்லாததுனால அந்த ஆஞ்சநேயர் போயிட்டு திரும்பி வரலைங்கிறது தெரியறது கோவிந்தராஜருடைய அபிப்பிராயம். சிலக்கர் என்ன சொல்ற, ஆஞ்சநேயர் போனவர் பரதனுக்கு நல்ல எண்ணம் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு திரும்பி வந்தார், திரும்பி வந்து ராமன் கிட்ட சொல்லிட்டு பட்டாபிஷேக ஏற்பாடுகளை தெரிவிக்கிறதுக்காக இவாள்லாம் போனதுக்கு முன்னாலேயே ஆஞ்சநேயர் திரும்பி போயிட்டாருங்கிறது சிலக்கர் வியாக்கியானம். அப்போ ராமன் இந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கு உத்தரவு போட்டார், உத்தரவு போட்டுட்டு சொல்ற சங்கத்யா பரத ஸ்ரீமானே ராஜ்யார்த்தி ஸ்வயம் பவேத் பிரசாத்து வசுதாம் கிருஷ்ணாம் அகிலாம் ரகுநந்தனாம். அஞ்சனைய அந்த பரதனுக்கு மட்டும் ராஜ்யத்தில் ஆசை இருந்ததுன்னு வச்சுக்கோ, இந்த 14 வருஷம் ராஜ்யத்தோட புழங்கினதுனால அவனுக்கு ஆசை இருந்ததுன்னா அவனே ராஜ்யத்தை வச்சுக்கிட்டா எனக்கு வேணாம் அஞ்சனையா, அதுக்காகத்தான் உன்னை பூதனா அனுப்புறேன்னு ஆஞ்சநேயருக்க சுவாமி சொல்ற. அப்படி சொன்ன கீதையில பகவான் கண்ணன் சொல்லுகிறார், தியாயதோ விஷயான் பும்சா சங்கஸ்தே ஸ்வவிஜாயதே சங்கா சஞ்சாயதே காமஹா காமாத் க்ரோதோ விஜாயதே. அதாவது சில விஷயங்களை நம்ம எப்பவே ஞானம் பண்ணிட்டே இருக்கோம்னு வச்சுக்கலாம் மனசால, அந்த விஷயத்துக்கு மேல நமக்கு ஆசைங்கிறது வந்துடும்னு கேட்கும், பற்றுங்கிறது வந்துடும், சங்கம்ங்கிறது. அதனால பரதனுக்கு 14 வருஷம் அந்த ராஜ்யத்தையே நினைச்சு நினைச்சுட்டே இருந்திருந்தான்னா அதனால அதையே தியானம் பண்ணிட்டு இருக்கிற காரணத்தால அவனுக்கு ராஜ்யத்து மேல பற்று ஈடுபாடுங்கிறது வந்துருக்கும். அதனால ஜாயதோ விஷயான் புன்சகா சங்கத்தே கொவிஜாயது, அந்த ராஜ்யத்தையே நினைச்சுட்டு இருந்தான்னா அவனுக்கு அது மேல ஈடுபாடு பற்றுங்கிறது வந்திருக்கலாம். அந்த ஈடுபாடு வந்துருச்சுன்னா சங்கா சஞ்சாயத்தே காமஹா, அந்த ஈடுபாடுங்கிறது வந்துருச்சுன்னா அதுலேருந்து நம்மளே அனுபவிக்கணுங்கிற ஆசை வந்துருவோம். அந்த இப்போ நான் திரும்பி அயோத்திக்கு போனேன்னா அவனுக்கு நான் இழந்ததாக இருப்பேன் அந்த ஆசையாக அனுபவிக்க முடியாதுன்னு நினைக்கிற போது காமா குரோதோ விஜாயது, அந்த ஆசையிலேருந்து கோபங்கிறது வந்து அண்ணா வந்துவிட்டாரேன்னு அந்த ஆசையிலேருந்து அவனுக்கு கோபங்கிறது வரல. அதனால அந்த பரதனுடைய மனோபாவத்தை நீ தெரிஞ்சுட்டு வரதுக்காக ஆஞ்சநேயர் இப்போது சொன்ன சொன்னோன்ன இது பிரதி சமாதிஷ்டா ஹனுமான் மருதாத்மத மானுஷம் தாரயன் ரூபம் அயோத்தியாம் ஸ்வரிதோயிலும். இது சுவாமி சொன்னோன்ன ஆஞ்சநேயர் வானர ரூபத்தை விட்ட, என்ன வானர ரூபத்தோட போய் சொன்னாக்க வரதன் நம்ப மாட்டான், அதுக்காக மனுஷிய ரூபத்தை எடுத்துட்டு அந்த வரதன் இருக்கிற நந்தி கிராமத்துக்கு ஆஞ்சநேய சுவாமி போனார். அங்க போய் பார்க்கிற அன்னைக்கு 14வது வருஷம் பூர்த்தியான தினம் இல்லையா, பஞ்சமி இல்லையா, அதனால அன்னைக்கு என்ன பண்றார் வரதன், அண்ணா நாளைக்கு சூரியோதயத்துக்கு அப்புறம் வரலனாக்க நம்ம சூரியோதயமானா அக்னி பிரவேசம் பண்ணிங்கிறதுக்காக பாத்ம புராண பிரகாரம் சிதையை மூட்டி அன்னைக்கு ராத்திரி அகோராத்திரம் அந்த அக்னியை வந்து பிரதட்சம் பண்ணிட்டு இருக்கார். அந்த மாதிரி கட்டத்தில் ஆஞ்சநேய சுவாமி முதல் நாள் பஞ்சமி இன்னைக்கு ராத்திரி அங்க போய் பார்க்கிறார் பரதனை. எப்படி இருக்கார் பரதன்னா, பலமூலாசனம் தாந்தம் தாபசம் தர்மச்சாரிணம் சௌன்னதாபாரம் வல்கலா தினவாசனம். ஆஞ்சநேயர் பார்க்கிறார் பரதன் வந்து தசைகளை நினைச்சிருக்கார், உடம்பெல்லாம் விழிஞ்சிருக்கு, கந்தமூல பழங்களைத்தான் ஆகாரமாக சாப்பிட்ருக்கார், அது மட்டும் இல்லை மரவுரி மாந்தோலை ஸ்ரீராமன் மாதிரி வஸ்திரமாக தெரிச்சுருக்கார், துக்கமே உருவெடுத்தவராக இருக்கார். அந்த அக்னியை பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கிற அந்த பரதனை பார்க்கற, நான் சூரியோதயத்துக்கு போல் வரலைன்னா அக்னி பிரவேசம் பண்ணணும்னு பிரவேசம் பண்ணிட்டு அதுக்காக பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கார். அப்போது
உபஸ்திதம் அமாத்தைஷ்ட சுதிரிஷ்ட புரோஹிதைஹி பலவுத்தைஷ்ட யுக்தைஷ்ட காஷாயம் வரதாரிபிஹி. பார்க்கிறார் வரதன் வந்து அக்னியை பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கா, அவரை சுற்றி மந்திரிகள் இருக்கா, புரோஹிதர்கள் இருக்கா, மெய்காப்பாளர்கள் இருக்கா, எல்லாரும் காவி வஸ்திரத்தை தரிச்சிருக்கா. மந்திரிகள்லாம் நன்னா அலங்காரம் பண்ணிக்கலாம், ஆனால் மந்திரிகள் புரோஹிதர்கள் மெய்காப்பாளர்கள் எல்லாரும் காவி வஸ்திரத்தை தரிச்சிருக்கா. ஏன்னா 14 வருஷங்களாக எல்லாருமே பரத சுவாமி இப்படி மரபுரியும் மாந்தோலையும் கட்டிட்டு இருக்க நமக்கு என்னத்துக்கு போகங்கள் சௌக்கியங்கள்னு மந்திரிகள் புரோகிதர்கள் எல்லாருமே 14 வருஷங்களும் வந்து காவி வஸ்திரத்தையே கட்டிட்டு இருக்கா. அதை பார்க்கிறார் ஆஞ்சநேய சுவாமி தூக்கி வாரி போடுறது அவருக்கு. நகிதே ராஜபுத்திரம் தம் கஷீரகிருஷ்ணாதினாம் வரம் பரிவோக்கும் யவசந்தி பௌராவை தர்ம வத்சலம். நம்ம கேட்கலாம் பரதன் வேணா அண்ணா மேல இருக்கிற பிரியத்தினால மறுபடியும் மாந்தோல வஸ்திரமா கட்டிட்டு இருந்த மந்திரிகள் புரோகிதர்கள்லாம் என்னது காவி வஸ்திரத்தை கட்டிட்டு இருந்தான்னு தோண முடியும். அதுக்கு இந்த ஸ்லோகத்துல வால்மீகி பதில் சொல்ற, நகித்த ராஜபுத்திரம் தம் கஷீர கிருஷ்ணாதினாம் வரம் பரிவோக்கும் யவசந்தி பௌராவை தர்ம வத்சலம். ஏன் எல்லாரும் 14 வருஷங்கள் காவி வஸ்திரத்தை கட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு வியாக்கியம் என்னன்னா, யதா ராஜா ததா பரதம். ராஜாவுக்கு தியாக புத்தி இருந்ததுனால நம்ம என்னதுக்கு 14 வருஷம் போகங்களை அனுபவிக்கிறோம்னு ராஜா பரதன் நினைச்சதுனால மிச்ச ஜனங்கள் நினைச்சாலாம் மந்திரிகள் புரோகிதர்கள் நமக்கு என்னத்துக்கு போகங்கள்னு நினைச்சு பரதன் போகங்களை அனுபவிக்கல. அவன் போகங்களை அனுபவிக்காத போது ராஜா போகங்களை அனுபவிக்காத போது நமக்கு என்னத்துக்கு போகங்கள்னு அவாங்கிலாமும் அந்த காஷாய வஸ்திரத்தை தரிச்சிட்டு இருந்தான்னு. அதனால பரிவோக்கம் யவசந்தி பௌராவை தர்ம வத்சலம் நகிச்சே ராஜபுத்திரம் தம் சீரகிருஷ்ணாதி நாம் வரும் பரிவோக்கம் யவசந்தி பௌராவை தர்ம வத்சலம். ஒரு வியாக்கியானம் போகான் அனுபவிக்கும் நவ்யவசந்தி, பரதன் போகங்களை அனுபவிக்கல நம்ம என்னத்துக்கு அனுபவிக்கிறோம்னு அவர்களும் தியாகம் பண்ணிட்டாரு. ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இதுக்கு என்ன, இந்த ஸ்லோகத்துக்கு பரிவோக்கும் யவசந்தி பௌராவை தர்ம வத்சலம் பரிதகா வர்த்தமானாக பிரஜாக வரததர்சனேன போகம் அனுபவிக்கும் நவ்யவசந்தி. பரதன் வந்து நாளைக்கு கார்த்தால சூரியோதயமான அண்ணா வரலைன்னா அக்னி பிரயோகம் பண்ணணும், அக்னியை பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கிற போது அந்த நந்தி கிராமத்துல அயோத்தியில இருக்கிற எல்லா ஜனங்களும் குருவிக்காரா. அவள் பார்க்கிறாளா, அவ 14 வருஷங்களா பரதனை இதே கோலத்துல மரவொழி மாந்தோல தரிச்சுண்டு கஷாதாரியா இருக்கிற பரதனை 14 வருஷம் பார்த்துருக்கா. அந்த 14 வருஷம் பார்த்ததுக்கும் அன்னைக்கு பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருந்தது. 14 வருஷம் பார்க்கற போது ஜனங்கள் என்ன நினைச்சிருக்கா, ஆஹா பரதன் உத்தம் அண்ணாக்காக தியாகம் பண்ணிட்டு இந்த மாதிரி போகங்களா தியாகம் பண்ணி இப்படி ஒரு உத்தமமான வாழ்க்கையினா வாழறம் பரதன். அந்த பரதனை பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அந்த பரதனை பார்க்கற போது அவனுடைய தியாக புத்தி நமக்கு தெரியறது, அவனை பார்க்க பார்க்க ஆனந்தமா இருக்கு, உற்சவன் பரதன் நமக்கு தெரியறதுன்னு 14 வருஷம் நினைச்சாளா. அப்படி நினைச்சு பரதனை பார்த்து ஆனந்தமடைஞ்ச ஜனங்கள் அன்றைய தினம் பரதனை பார்த்தாவோ இருந்தா பார்க்கறதுக்கு சகிக்கல. அந்த ஜனங்களுக்கு அன்னைக்கு பரதனை பார்க்கறதுக்கு சகிக்கல, மனசு இடம் கொடுக்கல. ஏன்னா நாளைக்கு சூரியோதயமான ராவன் வரலனா இந்த உத்தம பரதன் அக்னி பிரவேதம் பண்ணி உயிரினாம ஆக்கிப்பான். இதை வந்து சாங்கிக்கிறதுக்கு நம்மளால முடியலையே, இந்த மாதிரி அவல நிலையில பரதனை பார்க்கணுமா, இந்த அக்னியை பிரதட்சிணம் பண்ற நிலையில இந்த பரதனை பார்க்கணுமான்னு சொல்லி பார்க்காம இருந்துட்டா தேவையில்ல, அவனை பார்க்க சகிக்கலன்னு எல்லாரும் திரும்பி இருந்தார்கள்னு இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தம் சொன்னார். அப்படிப்பட்ட நிலையில ஆஞ்சநேய சுவாமி பரதன் கிட்ட போய் பரதா கவலைப்பட வேண்டாம் அண்ணா வந்துட்டாருன்னு சகல உச்சாந்தங்களையும் சொன்னாள். ஏவ முக்தோ ஹனுமத பரதோ பிராத்ருவத்சல பபாத சகசா கிருஷ்ட ஹர்ஷானோகம் ஜகாமகா. அப்படி வந்து அந்த ஆஞ்சநேய சுவாமி நல்ல சமாச்சாரத்தை சொன்னோன்னே பரதன் ஏ ஆனந்த கூத்தாடினார். அவர் மெய்வரந்து போயிட்டார், மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு அவர் எழுந்துட்டார். எழுந்துட்டு ஆஞ்சநேயர் தன்னை அறிமுகப்படுத்திட்டார், நான் ராமபக்தன் ஆஞ்சநேயன் இந்த சமாச்சாரத்தை அவங்கள்ட்ட சொல்றேன்னு அறிமுகப்படுத்தின உடனே என்ன பண்ணார்,
இந்த மாதிரி ஒரு சமாச்சாரத்தை வேற யாராவது சொல்ல முடியுமா? இதை விட ஆனந்தமான சமாச்சாரம் இருக்க முடியுமான்னு இப்ப பாருங்கோ. பிரியாச்சியானே சௌமிய ஜதாமி த்ருவத பிரியம் கவாம் சதசகஸ்ரஞ்ச கிராமானாம் சசதம் பரம். அஞ்சனைய நீ எனக்கு இவ்வளவு நல்ல சமாச்சாரத்தை சொன்ன, உனக்கு லட்சம் பசுக்களை உனக்கு கோதானம் பண்றேன், உனக்கு 100 கிராமங்களை உன் பேர்ல நான் சாசனம் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. அப்போ எவ்வளவு ஆனந்தப்படுத்திருக்கணும், அவர் எவ்வளவு உத்தமன் ராஜ்யத்தை விட்டு கொடுக்கணுங்கிற எண்ணம். அதனால அவர் மூர்ச்சையாகி கீழே விழுந்தாருங்கிற போது அவருடைய செயல் எப்படி இருந்ததுன்னு, அதற்கான அவருடைய நிலை எப்படி இருந்ததுன்னு, இப்போ அவர் தானம் பண்ணினதுலேருந்து அவருடைய மனோபாவம் எப்படி இருந்ததுன்னு சொன்னார். அடுத்த ஸ்லோகத்தில் அவரோட பேச்சு எவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. கல்யாணி பதகாதேயம் லௌகிகி பிரதிபாதினே ஏசி ஜீவந்தம் ஆனந்த நரம் வர்ஷசதா. அஞ்சனையா மகான்கள்லாம் சொல்ற, இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கு துக்கம்ங்கிறது வந்ததுன்னா அவன் உயிரை போக்கிக்கப்படுது. எவ்வளவு துக்கம் வந்தாலும் அதை சகிச்சுக்கணும். பிராரப்த கர்மாவினாலும் நம்ம துக்கத்தை அனுபவிக்கிறோம். அந்த பிராரப்தங்கிறது தீர்வு கொடுத்துனா நமக்கு பூர்வ ஜென்மாவில் கொண்ட புண்ணியத்தினால நமக்கு சுகங்கிறது வருங்கிறதுக்காக எவ்வளவு துக்கம் வந்தாலும் பாரத்தை பகவான் மேலே போட்டுட்டும் இந்த பிராரப்த கர்மா என்றைக்கு நிவர்த்தியாகும், புண்ணியத்தோட பலன் சுகம் எனக்கு என்றைக்கு கிடைக்கும்னு பகவான் மேலே பாரத்தை போட்டுட்டும் பகவானையே ஆராதிச்சுருக்கணும். இவ்வளவு கஷ்டப்படுறேனேங்கிறதுக்காக உயிரை போக்கிக்கப்படாது. அப்படி உயிரை போக்கிக்காமல் தைரியமாக அந்த துக்கத்தெல்லாம் ஒருத்தர் தாங்கிட்டாங்கன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு பூர்வ ஜென்மத்தில் பண்ண புண்ணியத்தினுடைய பலனாக இருக்கிற சுகத்தை அவன் அனுபவிப்பான்னு மகான்கள்லாம் சொல்கிறா. அந்த மகான்களுடைய வாக்கு சத்தியமாக படித்து 14 வருஷம் நான் துக்கப்பட்டேன், இன்றைய தினம் என்னோட பிராரம்ப கர்மாவெல்லாம் முடிந்து போய் புண்ணிய பலனாக இருக்கிற சுகத்தை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லி கல்யாணி பதகாதேயம் லௌகிகி பிரதிபாதினே ஏகி ஜீவந்தமானந்த நரம் வருஷ சதாரதினு தன் மனசில் இருக்கிற ஆனந்தத்தை முழுக்க வெளிக்கொட்டிட்ட. ஸ்ரீமத் ராமாயணத்தில் சில ஸ்லோகங்கள் ரெண்டு இடத்துல வரும், அது மாதிரி ஸ்லோகங்கள்ல இது ஒன்று. சுந்தரகாண்டத்தில் சீதாதேவி ஏற்கனவே இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கா, இங்கே பரத சுவாமி ஆஞ்சநேயர் கிட்ட சொன்னார். அதனால இப்போ பரதனுடைய மனோபாவத்தை இவர் தெரிஞ்சு விட்டார் இல்லையா ஆஞ்சநேயர். அதனால தெரிஞ்சுட்ட உடனே கோவிந்தராஜ வியாக்கியான பிரகாரம் பரதனுக்கு ராமன் கிட்ட ராஜ்யத்தை கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்து தூங்கினால அவர் திரும்பி வரலைங்கிறது கோவிந்தராஜனுடைய எழுப்பணும். சிலக வியாக்கியான பிரகாரம் ஆஞ்சநேயா என் மனசு நிம்மதியாக நான் வரணும் அயோத்தியனால எப்படி அவன் மனசில் நினைச்சாலும் வந்து சொல்லுவதுன்னு இல்லையா. அதனால சிலக வியாக்கியான பிரகாரம் ஆஞ்சநேய சுவாமி இந்த நல்ல சமாச்சாரத்தை சுவாமி ராமன் கிட்ட வந்து சொல்றதுக்காக வந்த. ஏற்கனவே பரத்வாஜர் என்ன பண்ணியிருக்க ராமனுக்கு, ராமா உன்னுடைய வானர சைன்யங்கள் எல்லாருக்கும் நான் விருந்து கொடுக்க போறேன், அதனால இங்கே என்னோட ஆசிரமத்தில் கோலாகலமாக இருக்கணும், திருவிழாக இருக்கணும், அதனால எல்லாருக்கும் நான் விருந்தளிக்க போறேன்னு சொன்னார் பரத்வாஜர். அதனால ஆஞ்சநேயன் போயிட்டு அந்த பஞ்சமிக்கு ராத்திரி திருப்பறதுக்குள்ள எல்லாருக்கும் ராத்திரி போஜனத்துக்கு பரத்வாஜர் ஏற்பாடு பண்ணியிருக்க. ஆஞ்சநேயர் சொன்ன காரியத்தை முடிச்சுட்டு குறிப்பிட்ட காரியத்தில் வந்துடுவார். அதனால ஆஞ்சநேயன் நிச்சயமாக நம்ம நைட வந்துடுவான். அதனால எல்லா வானர சைன்யங்களுக்கும் எல்லா வானரர்களும் இலை போட்டுருந்தான். இலை போட்டு எல்லாருக்கும் சட்டசோபேதமான ஆகாரத்தெல்லாம் பரமாதிரின்னா ஆஞ்சநேயன் வந்தோடனே எல்லாரும் போஜனம் பண்ண ஆரம்பிக்கலாம்ங்கிறதாக பரத்வாஜர் தீர்மானம் பண்ணி எல்லாருக்கும் இலை போட்டாச்சு. எல்லா வானரர்களும் உட்காந்துருக்கார். சீதாதேவி ராமர் லக்ஷ்மணர் எல்லாரும் பந்தியில் உட்காந்துருக்கார். வால்மீகி ராமாயணத்தில் இந்த ஸ்லோகம் இல்லை, எங்கள் மாதாமிகியினுடைய அண்ணா பிரம்மஸ்ரீ சிறுகமணி சிவராமகிருஷ்ணதாக இருந்து வாசிஷ்ட ராமாயணத்தை இந்த கட்டம் இருக்குதுன்னு வர்ணனம் பண்ணிட்டார். ஆஞ்சநேயர் திரும்பி வந்தார், எல்லாரும் பந்தியில் உட்காந்துருக்கார். ஆஞ்சநேயர் பார்க்குற அவ்வளவு 72 வெள்ளம் வானவர்கள் எல்லாருக்கும் தனித்தனி இலை இருக்குது, எல்லாருக்கும் பரமாரியாச்சு விரும்பி ஆரம்பிக்க வேண்டிய கஷ்டம். ஆஞ்சநேயர் பார்க்குற அவருக்கு ஒரு இலை குறையும். ஆஞ்சநேயர் உட்காந்துருக்க இலை குறையும், பரத்வாஜர் வேணும்னு பண்ணிட்டேன். அப்போ சுவாமி ராமன் நினைச்சாலா உபகாராய சுக்ரீவக ராஜ்யகாங்கி விபீஷணக நிஷ்காரணாய ஹனுமான் சத்துல்யம் சகபோஜனம். ராமன் நினைச்சாடா இந்த சுக்ரீவன் பந்தியில் உட்கார்ந்துருக்கானே, அவன் என்னத்துக்காக என்னை கைங்கரியம் பண்ணினான், அவன் அண்ணா வாலி அவனை வளர்த்தி விட்டான்,
வாதி கட்டிண்ட வஸ்திரத்தோடு அவன் கிருஷ்ணஞ்சேலேருந்து வரைச்சினா அந்த ராஜ்யம் கிடைக்கணுங்கிறதுக்காக பேராசையினால ஸ்வயநலத்தோட சுக்ரீவன் கைங்கரியம் பண்ணான். இதை இங்கே விபீஷன் உட்கார்ந்துருக்கான பந்தியில் அவன் என்னத்துக்கு தெரியுமா கைங்கரியம் பண்ணா, அவன் அண்ணா ராவணன் அவனை நாடு கிடைச்சிட்டான். அந்நே வம்பிரம் பூயாச்சு வாக்கியமேதன் நிசாச்சர அஸ்மின் முகூர்த்தேனவேட்டு தாம் புதி குலபாந்தன அப்படின்னு சொல்லி விபீஷனை ராவணன் வந்து நாடு கிடைச்சிட்டா, அந்த லங்காராஜ்யம் எனக்கு கிடைக்காதாங்கிறதுக்காக அந்த விபீஷன் எனக்கு கைங்கரியம் பண்ணா. இந்த ஆஞ்சநேயன் இப்போ வந்திருக்காரன், வந்திருக்கா அவனுக்கு உட்கார்றதுக்கு இலை இல்லாமல் இருக்கே. இந்த ஆஞ்சநேயன் அழகாக என்னோட பேசி சுக்ரீவனையும் என்னையும் சத்தியம் பண்ணி வச்சா, அது மட்டுமில்ல சீதாதேவியை இருக்கிற லங்கைக்கு சமுத்திரத்தை தாண்டி போய் கண்டுபிடிச்சின்னு வந்து சீதா லங்கையில் இருக்காங்கிற அந்த உத்தாந்தத்தை எங்கிட்ட சொன்னா, அப்புறம் சீதாதேவி தூக்கு போட்டுக்கலாம்னு நினைக்கிற போது அங்குலியை பிரதானம் பண்ணி சீதாதேவியை காப்பாற்றினா, சீதாதேவி லங்கையில் ஒரு வருஷம் இருக்காரு அவருடைய பாசுரத்திற்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுக்குமோன்னு நான் பயந்து இருக்கிற போது சூடாமணி பிரதானம் பண்ணி சீதாதேவி பதிவுடையாக தான் இருக்காருன்னு சொல்லி என்னோட உயிரை காப்பாற்றினா, அதுக்கப்புறம் யுத்தத்தில் இந்திரஜித்து என்னையும் லக்ஷ்மணனையும் பிரம்மாஸ்திரங்கள்னால பந்தனம் பண்ணி எங்கள் ரெண்டு பேரையும் செயலிழக்க செய்த சமயத்தில் சஞ்சீவி பகவதத்தை கொண்டு வந்து எங்கள் ரெண்டு பேர் உயிரையும் காப்பாற்றினான். அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் ராவணனுடைய சக்தி ஆயுதத்தினால் யுத்த பூமியில் மூர்ச்சி அடைந்த பொழுது திரும்ப ரெண்டாம் தடவை சஞ்சீவி பகவதத்தை கொண்டு வந்து லக்ஷ்மணனை காப்பாற்றினான். இவ்வளவு கைத்தரியம் பண்ண போதும் தன்னுடைய ஸ்வயநலத்துக்காக இந்த ஆஞ்சநேயன் எதையுமே பண்ணலை. அதனால ஆஞ்சநேயன்னா ஸ்வயநலம் இல்லாமல் நிஷ்காரணமாக கைத்தரியம் பண்ணியிருக்கான். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயன் என்னோட ஒரே இலையில உட்கார்ந்து சாப்பிட்டா தப்பு இல்லைன்னு ஆஞ்சநேய என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து போன்னு சொல்லி பகவான் எந்த இலையில சாப்பிட்டாலோ அதே இலையில ஆஞ்சநேய சுவாமியும் சாப்பிட்டார். அதனால பொதுவாக வேதவித்துக்கள் இருப்பார், பெரிய பாகவதால் இருப்பார். அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பாகவத சேகத்தை நம்ம சாப்பிட்டோம்னா அதுவே நல்ல பலனை கொடுக்கும், நல்ல புத்தியை கொடுக்கும் தான். இங்கே ஆஞ்சநேயருக்கு என்ன பாக்கியம் கிடைச்சதுன்னா பகவானுடைய சேஷத்தை சாப்பிடுற பாக்கியம் அந்த ஆஞ்சநேயனுக்கு கிடைச்சது. மங்களம் கோசலேந்திராய மகன்யே சக்கரவர்த்தி சார்வபூமாயங்களும் கூட